வாழ்த்திடும் மாபெரும் வெற்றி கொடி. வையகம் போற்றும் நல்ல சூரிய வம்சத்தின் ஆட்சி கொடி. தாழ்வில அயோத்தி மன்னன் சிறப்பினை காண்பதற்கே உலகோரை அழைக்கும் உயர்ந்த கொடி. பெற்ற திருமகன் ராமன், பண்புள்ள கைகேயி பெற்ற மகன் பரதன், சாந்தமுள்ள சுமித்திரை பெற்ற குமாரர்கள் லட்சுமணன் சத்துருக்கனன். ராம பரத லட்சுமண சத்துருக்கனர் வாழிய வாழியவே, ரகுகுலம் விளங்கிட பிறந்திட்ட நால்வரும் வாழிய வாழியவே. கோசல நாட்டை குறைவின்றி ஆளும் பெருமை எனக்கு இருந்தும் குலம் தழைக்க குழந்தைகள் இல்லை என்பதை எண்ணி எண்ணி மனம் குழம்பிக் கொண்டிருந்தேன். இறைவனின் அருளாலும் குருசுவாமியின் ஆசியாலும் பெறற்கரிய நான்கு செல்வங்களை பெற்ற மகிழ்ச்சியிலே நானும் ஒரு சிறு குழந்தை போல் சிரிக்கிறேன். அவர்களோடு ஓடி ஆடும் பருவம் எனக்கும் இல்லையே என்றுதான் சதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சக்கரவர்த்தியாரே,
மாநிலம் போற்றி புகழும் தங்கள் மைந்தர்களை. ஒருவரும் காணாத உத்தமராவார் தங்கள் திருக்குமாரர். இந்த பால்ய பருவத்திலேயே குருசாமி போதிக்கும் நீதிமொழிகளை மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்கிறார். இந்த இளம் வயதிலேயே அவருக்கு இருக்கும் விவேகத்தை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். எல்லாம் பெரியோர்களின் நல்ல ஆசிதான். குழந்தைகள் இப்பொழுது குருநாதனின் ஆசிரமத்தில் தான் இருப்பார்கள். ஆமா அரசே. அம்மா நீயா? பாட்டி பாட்டி முதுகு வளைஞ்ச பாட்டி, கூனி நீண்ட பாட்டி, முதுகு வளைஞ்ச பாட்டி, கூனி விழுந்த பாட்டி. என்னடா இது விளையாடா? ஏண்டா ராமா, உனக்கு விளையாட என் முதுகுதான் கிடைச்சதா? என்னடா இது அக்கிரமம்? சங்கிரா, நான் அப்படி செய்வேனா? விதூஷகன் ஒரு விளையாட்டு சொன்னான், அதை விளையாடினேன், தவறி உண்மையில் பட்டு விட்டது. என்னை தப்பாக நினைக்காதே மந்திரா. நீ வேணும்னே செய்தாலும் செய்வப்பா. ஏன்னா வருங்காலத்துல அரசனாக போறமேங்கிற ஆணும் இப்பவே உன் தலைக்கு மேல நிக்குதே. இந்த வர ராமா, வயசானவகிட்ட வாய்சாபம் வாங்காத, அது ஒன்னு சும்மா விடாது. ஏய் கேள்வி, என்ன உணர்கிறாய்? வாடா கண்ண, வருதா என் கண்ணு. ராஜா இல்ல, நீ என்ன எது வேணாலும் சொல்லுடா, நான் கேட்டுக்கிறேன். இவன் யாரா என்ன பேசுறதுக்கு? ஏய் ஏய் கேள்வி, நாலு பேரை பிரிக்கிறிய, அந்த வேலை தான் வேண்டாங்கிறேன். இந்த வர்றா, அனாவசியமா என் வார்த்தைக்கு வந்துகிட்டு இருந்தேன். கைகை அம்மாட்ட சொல்லி இன்னைக்கே இந்த அரண்மனை விட்டு வெளியே துரத்திடுவேன். நான் கோசலயம்மா கிட்ட சொல்லி உன்னை இந்த நாட்டையே விட்டு துரத்திடுவாமா? அம்மா, நீ என்னடா செய்ய? உங்களை எல்லாத்தையும் இந்த பய இல்ல கெடுக்கறான். மந்திரா, அப்படி எல்லாம் சொல்லாது. ஏய் கேளு, பேசாம இருப்பாகிறா இல்லையா? லட்சுமணா, கோபம் கொடுதே என்று குருசுவாமி சொல்லியிருக்கிறாரா இல்லையா? பேசாமல் இரு. என்ன அழகா நடிக்கிறான் பாத்தியா, நல்ல புள்ள மாதிரி. நடிக்கவும் இல்ல பேசவும் இல்ல. ஏ கழுவி, உன் முதுகு மேலதான் அம்பு போட்டார், வேணும்னு தான் செய்தார். அதுக்கு என்ன செய்யணுங்கிற? சிறசாக்கினியா? இருடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன செய்யறேன்னு பாரு. கையே அம்மா, ராமனுக்கு நீங்க குடுக்கற செல்லம் தான் எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. என்ன மந்திர, உனக்கு மூளை குழம்பு விட்டத? அப்படி ஒண்ணும் இல்லம்மா, உங்க ஆசை மகன் ராமனுக்கு விளையாட ஆள் கிடைக்காம என் முதுகுல அம்ப போட்டு மத்தவங்களுக்கு வேடிக்கை காட்டுறான். இந்த அக்கிரமத்தை நீங்க தான் கேளுங்களாமா. கண்ணு, உன் விளையாட்டே விளையாட்டு. அடி பைத்தியக்காரி, அழகு மிகுந்த என் ஆசை மகன் உன்னோடு விளையாட நீ அருந்தவம் செய்திருக்க வேண்டும். என் கண்ணு பரத விளையாடட்டும், நான் பேசாம இருக்கிறேன். இந்த பய ராமனே, புத்தி கேட்டவளே, ஒரு மரத்தின் கிளைகளை ஒடிக்கவா பார்க்கிறாய்? போய் இந்த இடத்தை விட்டு. உள்ளத்துல களங்கம் இல்லாதவங்க ஊராடுற ராஜாவுக்கு மூணாந்தாரமா வரக்கூடாதம்மா, மூணாந்தாரமா வர. மந்திர, போகிறாயா இல்லையா? போறம்மா போற. இந்த கிழவி பேச்ச கேட்டா என்னைக்கும் கெட்டு போக மாட்டீங்க. செல்வா, மந்திரையை அடித்து விடலாம். நீ அழாதடா கண்ணு. நான் அழவில்லை அம்மா, உங்கள் கூட இருப்பதுதான் எனக்கு ஒரே சந்தோஷம். ரகுநாயகா, உன் வாய்மொழி தானடா எனக்கு தேன்மொழி. உறக்கத்தில் கூட மன்னவர் உன் பேரு தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன கைகேயி, சிங்கார செல்வனை வர்ணித்துக் கொண்டிருக்கிறாயா? ஆழ பிறந்த சீமான, ஆயிரம் முறை வர்ணித்தாலும் என் ஆசை தீராது. ராமனை பெற்ற தாய்தான் கோசலி, அவனுக்கு உற்ற தாய் தரணி சகலமும் நீதானே. போதும், நீங்கள் என்னை வர்ணிக்க ஆரம்பித்து விட்டீர்களா? மனைவி குழந்தையை புகழுவதும் கணவன் மனைவியை வர்ணிப்பதும் தானே சம்சார பந்தம், குடும்பம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். கேட்டியாடா கண்ணா, உங்க அப்பாவோட பேச யாராலும் முடியுமா? உங்களால் தானம்மா முடியும். என்ன பேசுகிறாய்? தகிரேன் என்று சொல்லிவிட்டு தர்க்கமாடுகிறாய். நான் வேண்டுவது ராமனை, ஞாபகம் இருக்கட்டும். அதை விட என் ஜீவனையே கேளுங்கள் சுவாமி, கொடுத்து விடுகிறேன். சொன்ன சொல் தவறாத மன்னவன் நீதானோ? சுவாமி, மண்ணிலே எவருக்குமே கிடைக்காத மகனை நான் பெற்றேன், கண்ணை போல பாதுகாக்கிறேன். தயரதாம், ராமனை சிறுவன் என்று நீதான் சிறுபிள்ளைத்தனமாக பேசிவிட்டாய். பார்வைக்கு பால்யனாய் குழந்தையாய் உன் கண்ணிற்கு தென்படலாம், ஆனால் ஞானிகளுக்கும் ஆசானாக விளங்குவான் என்பது என் ஞான கண்களுக்கு புரியும். உனக்கென்ன தெரியும் ராமனை பற்றி? சிறுவனாம், இளவயது படைத்தவனாம், எதிரிகளை வெல்ல முடியாதவனாம். சரி, என் யாகம் சீர்கட்டு நான் அழிந்து போனாலும் பரவாயில்லை. சீரும் சிறப்போடு இந்த அயோத்தியை ஆண்டு நீயே உன் மக்களோடு சேமமாக இரு. நான் வருகிறேன். சுவாமி, சுவாமி.
வருக முனிவரே, வருக. சினத்தோடு காணப்படுகிறீர்களே, என்ன நடந்தது? வந்த விவரம் என்ன? வேள்வியை காக்கும் பொருட்டு ராமனை யாசித்தேன், மறுத்து விட்டான் உமது மன்னவன். கோபத்தை விடுங்க, வாருங்க. புத்திரவாசம் யாரை விட்டது? முற்றும் வெறுத்த முனிவர்களாகிய நம்மை விட்டதா தயரதனை விடுவதற்கு? மன்னியுங்கள் மன்னவனை. ராமனைத்தானே தாம் யாசித்தீர்கள். அவனுக்கு துணையாக அவன் தம்பி லட்சுமணனையும் உம்முடன் சேர்த்து அனுப்புகிறேன். வாருங்க சுவாமி, வாருங்க. சினத்தை விடுங்க, வந்து அமருங்க. மன்னவா, வந்திருப்பவர் யார்? எங்கு வந்தார்? எதற்காக வந்திருக்கிறார்? இவ்வுலகில் உள்ள வீரர்களை எல்லாம் விட்டு உன்னையும் விரும்பாமன் உன் மகன் ராமனை மட்டும் ஏன் நாடுகிறார்? இவையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? பிள்ளை பாசம் உன் உள்ளத்தை கலக்கியது போலும். தாமதிக்காது ராமனையும் அவனுக்கு துணையாக லட்சுமணனையும் உடனே இவருடன் அனுப்பிவை. மன்னிக்கவும் சுவாமி, மக்கள் மேல் அதிகமாக மனத்தை செலுத்தி விட்டேன். சுமந்திரரே, ராம லட்சுமணர் இருவரையும் ஆயுத பாணிகளாக உடன் இங்கு அழைத்து வாருங்கள். சித்தம். ராமனை இவருடன் அனுப்புவது ரகுவம்சத்திற்கே ஏற்படும் நற்காலம் என்று நினை. தயரதா, உன் மகனை உலகம் போற்றும் காலம் இனிமேல் தானப்பா. தந்தையே, வணக்கம். என் செல்வங்களே, என் இதயம் குளிர வாழ்த்துகிறேன். வணக்கம் குருதேவா. நீடோடி வாழ்க. லட்சுமணா, முனிவர் பெருமானை அடிபணிகிறோம், ஆட்சி கூறுங்க. உத்தமனே, உயர்வடைவாயா. இளையவனே, மரத்திற்கு வேர் போல என்றும் நீயே உன் அண்ணனுக்கு துணை இருப்பாயா? தயரதா, ராமனை சிறுவன் என்றாயே, நீ அறிமுகம் செய்து வைக்காமலேயே என்னை அடிபணிந்தான் பார்த்தாயா? ஞானியரை ஞானியரே அறிந்து கொள்ள முடியும் அப்பா. ராமா, இந்த மகானுபாவரை உனக்கு தெரியுமா? தந்தையே, தாங்கள் உள்பட சபையினர் அனைவருமே இவருக்கு மரியாதை செலுத்தி நிற்கும் பொழுது இவர் ஒரு பெரிய மகான் என்று சொல்லித் தெரிய வேண்டுமா? என் குலக்கொழுந்தே, தேனமுதை விடு திட்டிக்குதடா உன் வாய்மொழி. ரகுநாயகா, இவர் விஸ்வாமித்ர மகர்ஷி என்பவர் பெரிய தபசி. வனத்திலே இவர் செய்யும் யாகத்தை துஷ்டர்கள் கெடுக்கிறார்களாம். நீயும் இளையவனும் இவரோடு சென்று தீயவர்களை கொன்று வேள்வியை முடித்துக் கொடுத்து முனிவரின் ஆசியை பெற்று வரவே உன்னை இங்கு அழைத்தேன். தந்தையே, தங்கள் சித்தப்படியே செல்கிறேன், முனிவரின் உத்தரவுப்படியே நடக்கிறேன். லட்சுமணா, அண்ணனுக்கு துணை சென்று தபசின் ஆக்கியப்படி நடத்தேன். தந்தையே, என் செல்வங்களே, வயதில் தானடா நான் முதியவன். சுவாமி, என் இரண்டு கண்களையும் உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். மீண்டும் எனக்கு பார்வை கொடுப்பது உங்கள் கடமை. அரியத்தனமாய் என் செல்வங்கள் பிழை ஏதாவது செய்துவிட்டால் தண்டனை எனக்கு கொடுங்கள், குழந்தைகளுக்கு ஆசி கூறுங்கள். என் மைந்தனின் பாதம் தரையில் படுவது இதுதான் முதல் தடவை. ராமா, லட்சுமணா, சென்று வாருங்கள். தந்தையே, பெரிய தவசியுடன் செல்கிறோம், நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? சந்தோஷம் உடனிருங்கள் அப்பா, விரைவில் திரும்புகிறோம். குருதேவா, அமைச்சரே, எங்களுக்கு ஆசி கூறுங்கள், வெற்றியோடு திரும்புங்கள். அனைவருக்கும் எங்கள் வணக்கம். தவமுனி விஸ்வாமித்ரன் பின்னாலே தன் கண்மணிகள் செல்ல நேர்ந்ததனாலே உயிர் பிரிவது போன்ற உணர்வதினாலே உள்ளம் கலங்கினான் தசரதனே. பஞ்சனை மீது மலர்களை தூவி படுத்துறங்கும் மன்னன் புதல்வர்கள்தான் பாதங்கள் நோகவே கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் வனத்திலே நடந்தனரே, பாதையில் வனத்திலே நடந்தனரே. கானகம் அதிர
கடகடகட ஓடி வந்தாள், ஓடி வந்தாள், ஓடி வந்தாள். கொடுமையே உருவான அரக்கியின் மேல் பாணம் தொடுவென்று சொன்னானே தவஞானி. அடுக்காது பெண் மீது அம்பெய்தல் என்று மறுத்தானே கார்மேக திருமேனி. பெண்ணல பேயுவள் பிரபுராமா, பெண்ணல பேயுவள் பிரபுராமா, மனம் பேதலிக்காத நீ சுகநாமா என்று சொன்னதும் போதனும் எடுத்தானே ஐயங்குட்டையும் உயிரையும் பறித்தானே. வாழிய ஜய ஜய வாழிய ராமா, வாழிய நின் புகழே. என மாமரை முனிவன் தாமரை மலர் மணி மார்பனை வாழ்த்தினே, மலர் மணி மார்பனை வாழ்த்தினே. பழி செய்யும் அரக்கராலே பாதகம் நேராவண்ணோ, விழியினை காக்கும் இமைகளை போலே வேள்வியை இருவரும் காத்தனரே. அந்த வேளையில் வேங்கை போல் அங்காரமாய் வந்த சுபாகுவை பூமியில் வீசினரே, மாரீகன் ஓடி மறைந்தனே. பழியிற் கிடந்த ஒரு கல் மீது ராமன் மலர்பதம் பட எழுந்தாள் ஒரு மாது. அந்த அழகிய அகலியை வரலாறு தன்னை அறிவித்தான் தவசியும் அண்ணலுக்கே. கைவண்ணம் தன்னை நான் அங்கு கண்டேன், உன் கால்வண்ணம் தன்னை நான் இங்கு கண்டேன். மைவண்ண எழில் மேனி மலர்கண்ணா, மைவண்ண எழில் மேனி மலர்கண்ணா, நீ வாழி நிடூழியன வாழ்த்தி நின்றான் எனக குமாரி. சுயவர அழைப்பிதழ் தன்னை கண்டனரே, இருவரும் கவசியுடன் மிதிலா நகர் நோக்கி விரைந்தே சென்றனரே. வில்லை வளைத்து வீரம் காட்டவே வேந்தர்கள் பலரும் சென்றனரே. அந்த வேளையிலே கனி மாடத்தில் ஜானகி கேடியருடனே நின்றனளே, கேடியருடனே நின்றனளே. வேல்விழியாழை வீதியில் வந்த கார்முகில் வண்ணமும் கண்டானே. அண்ணல் பார்க்கவே அவளும் பார்த்தாள் கண்கள் நான்கும் கலந்தனவே. மன்னவர் பலரும் தூக்க முடியாத மாபெருவில்லை ஸ்ரீராமும், மன்னவர் பலரும் தூக்க முடியாத மாபெருவில்லை ஸ்ரீராமும். கண்டவர் வியக்கவே எடுத்து நானே தீ குண்டு இரண்டாக ஒடித்தானே. மன ஓலை கண்டு வந்த மன்னவன் தசரதன் மகன் வீர செயல் கேட்டு மகிழ்ந்தானே. மருமகன் ராமனது சோதரரை தம்பியின் மருகராய் கொண்டானே ஜனகனுமே. இலக்குவன் பரதன் இருவரும் முறையே ஊர்மிளை மாண்டவி கரம் பிடித்தார். சத்ருகண்ணன் சுதகீர்த்தியை மணக்க ஜானகிராமன் காட்சி தந்தான். ஜெயராமன் வாழ்கவென வாழ்த்தி நின்றான். தவம் காக்க நீ தந்த பால்ய ராமனை தந்தேன் கல்யாண ராமனாக இன்று நான். புவி புகழும் ராம காவியமாய் வாழும் இவன் சரிதம் என்று தவ முனிவன் விடையளித்தான். அமைச்சரே,
பிரமுகர்களே, அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைய போகும் ஒரு ஆனந்த செய்தியை சொல்லப் போகிறேன். என்ன தயரதா? சுவாமி, பல ஆண்டுகள் பூமி பாரத்தை ஏற்று தங்கள் ஆசியின் பயனால் பழுதின்றி ஆட்சி செலுத்திவிட்டேன். தேவா, வயது முதிர்ந்து நான் இனி ஓய்வு பெற விரும்புகிறேன். என் அரும் புதல்வன் ராமனை உடனடியாக மன்னனாக்கவும் முடிவு கட்டிவிட்டேன். அரியாசனத்திலே ராமன் அமர்ந்து ஆட்சி செலுத்துவதை காண துடிக்கும் என் உள்ளத்தின் ஆவலுக்கு எல்லையே இல்லை சுவாமி. மன்னவா, புதல்வர்களில் முதல்வன் மட்டுமல்ல உன் ராமன், அன்பிலும் பண்பிலும் குணத்திலும் நலத்திலும் அனைத்திலும் அவனே முதல்வன். ஆள பிறந்தவன், ஆட்சி செலுத்த தகுதியுடையவன், தடையின்றி தரணியாளம் பொறுப்பை உன் மைந்தனிடம் கொடுப்பதை பற்றி எனக்கு பரிபூர்ண சம்மதம். எல்லாம் தங்களின் ஆசி சுவாமி. மற்றவர்களின் அபிப்பிராயம் என்னவோ? அனைவரும் எதிர்பார்த்த நிகழ்ச்சிக்கு அபிப்பிராயம் சொல்ல என்ன இருக்கிறது மன்னவா? மகாராஜா, கோலூந்தி தள்ளாடி நடக்கும் கிழவர்களும் ராமபுரானின் மகுடாபிஷேக தினத்தை காணும் வரை அவர்கள் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று சதா ஆண்டவனை வேண்டிக் கொண்டிருக்கின்றனர். ஆஹா, என் செல்வன் பெற்ற நற்பெயர் உலகில் எவருமே பெற்றிருக்க மாட்டார்கள். விதூஷகா, ராமச்சந்திரனை உடன் நான் அழைத்ததாக அழைத்து வா. சுவாமி, கல்யாண ராமனாக கண்டேன் ஜனகரின் சுயம்பர மண்டபத்திலே, ராஜா ராமனாக காணப்போகிறேன் அயோத்தியின் ஆட்சி பீடத்திலே. ரகுநாயகா. என்ன விதூஷகரே? சக்கரவர்த்தியார் தங்களை உடனே அழைத்து வர சொன்னார். வைதேகி, தந்தையாரை கண்டு வருகிறேன். நல்லது சுவாமி. குருசுவாமி குறிப்பிட்டு கொடுத்த தினத்தில் நம் நாடு எங்கும் குதூகலமாக கொண்டாட வேண்டும். யார் என்ன விரும்பினாலும் தடையின்றி அதை கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள். உலகத்தில் இதுவரை எவருமே நடத்தியிராத வகையில் ராமனின் பட்டாபிஷேக மகோத்சவம் நடக்க வேண்டும். தந்தையே வணக்கம். செல்வா. குருதேவா வணக்கம். ராமா, உனக்கு ஒரு நற்செய்தி. என்ன சுவாமி? நாடு ஆளும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்க முடிவு கட்டிவிட்டேன். அப்பா, இப்பெரும் பாரத்தை சுமக்கும் ஆற்றல் எனக்கு உண்டா? ரகுநாயக்கா, உன்னுடைய பெருமை உனக்கு தெரியாதுடா. ராகவா, மன்னனாக உன்னை காண உன் தந்தை முதல் மற்ற எல்லோரும் மனமார ஆசைப்படுகிறார்கள். என்ன சொல்கிறார் சுவாமி? சரி என்று சம்மதம் தெரிவிக்காமல் மைந்தன் பேசாமல் இருப்பதில் அர்த்தம் என்ன? தயரதா, மௌனம் சம்மதம் என்றுதானே அர்த்தம். சக்கரவர்த்தியாரே, தங்கள் வார்த்தைக்கு என்றைக்காவது அவர் எதிர்பார்த்தை பேசியதுண்டா? வருகிறேன் அப்பா. குருதேவா. சுமந்திரரே, ஆக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் உடனே கவனி. அறிவு சிறந்த அயோத்தி மக்கள் அனைவருக்கும் தெரிவிக்கும் நற்செய்தி. சித்திரை திங்கள் தசமி அன்று ஸ்ரீராம மூர்த்திக்கு மகுடாபிஷேகம் செய்ய நிச்சயித்திருப்பதால் அனைவரும் வந்து ஆசி கூறுமாறு கேட்டுக் கொள்கிறோம். அண்ணல் ராமர் முடிசூட்டு விழாவிலே நகர மக்கள் அனைவரும் வீதிகளை அலங்கரித்து விளக்கேற்றி வைத்து தோரணங்கள் கட்டி கோலமிட்டு ஆடி பாடி இன்னும் பற்பல முறைகளை நகரத்தை சிறப்பித்து எந்த நாட்டிலும் எந்த மக்களும் எந்த விழாவிலும் எவரும் கொண்டாடாத அளவு இந்த மகுடாபிஷேக விழாவை மேன்மையாக குதூகலமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். இங்க நம் தலைமை அமைச்சர் சுமந்திரர். ஸ்ரீராமன், ராமச்சந்திர மூர்த்தி, ராஜாராமன். மதிவதனா, மன்னர் இன்னும் ஏன் வரவில்லை? சற்று நேரம் மன்னர் தாமதமாக வந்தால் கூட தேவியாருக்கு சங்கடம் அளவுக்கு மீறி வந்துவிடுகிறது. சங்கடம், சஞ்சலம், வருத்தம் என்ற வார்த்தைகளை என் வாழ்க்கையில் கேட்காமலேயே வளர்ந்தவளடினார். இவற்றுக்கும் மேலாக ராமனின் அன்பு தாய்
இத்தனையும் ஒருங்கே அமைய பெற்ற என் முன் சந்தோஷம்தான் நாடி வருமே ஒழிய சங்கடம் ஓடி ஒளிந்து விடுமடி பைத்தியக்காரி. சந்தோஷம் தங்களை நாடி வந்த காலம் நேற்று வரை. இனி நீங்கள் பார்க்காத கேட்காத சங்கடங்கள் உங்களை தேடி தானாக ஓடி வந்து கொண்டிருக்கிறதம்மா. மந்திர, நேருக்கு மாறாக பேசுவதும் அர்த்தமில்லாமல் வேதனைப்படுவதுமே உனக்கு வேலையாகிவிட்டது. வந்த விவரம் என்னடி சொல். தேவி, சூழ்ச்சி ஆரம்பமாகிறது, சதி நடக்கிறது, சாம்ராஜ்யமே வேறுகைக்கு மாறப்போகிறது. என்னடி உளறுகிறாய்? அருமை மகன் ராமன் இருக்கும் போது சாம்ராஜ்யம் வேறு யார் கைக்கு மாறப்போகிறது? ஐயோ, நான் சொல்ல வந்த வார்த்தை ஒன்றும் சொல்ல வேண்டாம், பேசாமல் போய்விடு. போகிறேன் அம்மா. ராமனுக்கு மகுடாபிஷேகம் நடக்கப் போகிறது. அயோத்திக்கு அதிபதியாக போகிறான் ராமன். அப்படியா? அரச சபையிலே பலர் அறிய மன்னர் இந்த முடிவை செய்தார் என்ற விவரத்தை சொல்லத்தானம்மா நான் ஓடோடி வந்தேன். உண்மையாகவா? உங்களிடம் பொய் சொல்வேனா? மந்திரா, நான் எதிர்பார்த்த நாள் மன்னரும் அயோத்தி மக்களும் ஆனந்தப்படும் நன்னாள். ஆஹா, செங்கோலேந்தி சிம்மாசனத்திலே செல்வன் அமரவதை காண துடித்துக் கொண்டிருந்தேன். அந்த நாளும் வந்துவிட்டது. இனி எனக்கு நிகர் யாரும் இல்லை. என்னை விட சிறந்த பாக்கியசாலி இந்த உலகில் எவருமே இல்லை. மந்திரா, இந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியை முதலில் எனக்கு சொன்ன உனக்கு என் மனப்பூர்வமான அன்பளிப்பு. இந்த முத்தாரம். மோசம் போகும் நிலை வந்துவிட்டது. முத்தாரம் என்ன வேண்டி இருக்கிறது? முத்தாரம். மந்திரா, பாசத்தை அளவுக்கு மீறி ராமன் மேல் வைத்திருந்தால் பரதன் நிலை என்ன ஆவதம்மா? நீங்கள் 10 மாதம் சுமந்து பெற்ற பரதன் நிலை என்ன ஆவது? அறிவு கெட்டவளே, ஆதியிலே என்னை வளர்த்த செவிலித்தாய் என்ற ஒரே காரணத்தை முன்னிட்டு உன்னை உயிரோடு விட்டேன். இனி இப்படி அர்த்தமில்லாமல் பேசாதே, என் முன்னும் நிற்காதே. உள்ளதை சொல்ல வந்தால் உங்களுக்கு ஏனம்மா என் மீது இவ்வளவு கோபம் வருகிறது? தயவு செய்து நான் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள், பிறகு போய்விடுகிறேன். என்ன சொல்லப் போகிறாய்? வருங்காலத்திற்கு வழி சொல்லப் போகிறேன். இங்குதானம்மா எல்லாவற்றையும் நீங்கள் நிதானமாக கேட்க வேண்டும். ஆதியிலே தயரத சக்கரவர்த்தியார் தங்கள் தந்தையாரிடம் தங்களை பெண் கேட்க வந்த பொழுது உங்கள் தந்தையார் என்ன சொன்னார் தெரியுமா? நடந்து போன சம்பவத்திற்கும் இப்பொழுது நீ பேசுவதற்கும் என்னடி சம்பந்தம்? இடையில் எதுவும் பேசாமல் விஷயத்தை கேளுங்களம்மா. மன்னவருக்கு ஏற்கனவே 2 மனைவிமார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளைகளுக்குத்தானே மகுடாபிஷேகம் நடக்கும். இந்நிலையிலே என் மகளையும் கொடுத்து நான் ஏமாற்றம் அடைய வேண்டாம் என்று தங்கள் தந்தையார் மன்னவருக்கு உங்களை பெண் கொடுக்க மறுத்துவிட்டார். அப்பா அன்று ஏதோ சொல்லியிருக்கலாம். ஆனால் என் ஆசை மகன் ராமன் கோசலை அக்காளுக்கு மகனாக பிறந்த அன்றே ஆள பிறந்தவன் அவனே என்று நான் முடிவு கட்டிவிட்டேன். உங்கள் முடியை குப்பையில் போடுங்கள். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். அன்று உங்கள் பிதாவிடம் தங்கள் வயிற்றில் பிறக்கும் மகனுக்கே பட்டத்தை சூட்டுகிறேன் என்று வாக்களித்து விட்டு தங்களை வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டு வந்த அதே தயரத சக்கரவர்த்தி தான் இன்று ராமனுக்கு மகுடாபிஷேகம் என்று சபையிலே நிர்ணயம் செய்திருக்கிறார். சத்தியம் தவறாத சக்கரவர்த்தி என்பீர்களே, அவரின் சாகசங்களை பார்த்தீர்களா? மனைவியை சமாதானப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் மனுநீதிப்படி பிள்ளைகளில் முதல்வனுக்கே பட்டம் என்ற சட்டத்தை நாமே மாற்றி அமைக்க வேண்டும் என்று மன்னவர் முடிவு கட்டியிருக்கலாம். இதில் என்ன தவறு? அதுதான் போகட்டும். பரதன் இங்கில்லாத பாட்டன் வீட்டில் இருக்கும் நேரம் பார்த்து ராமனுக்கு பட்டம் கட்ட ஏன் முடிவு கட்ட வேண்டும்? இதுதான் அம்மா ராஜதந்திரம். இதெல்லாம் ஒரு காரணமா? சரி, அந்த காரணத்தையும் விடுங்கள். எந்த சிறு காரியமானாலும் இந்த இடத்திற்கு வந்து தங்களை கலந்து ஆலோசித்த பின் முடிவு செய்யும் சக்கரவர்த்தியார் இப்பெரும் காரியத்தை பற்றி தங்களிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அவராகவே ஊராரிய ராமனுக்கு மகுடாபிஷேகம் என்று ஏன் உறுதி கூறிவிட்டு வந்தார்? மோசம் செய்கிறார் அம்மா மன்னவர். மந்திரா, என்ன சொல்கிறார்? பாராளும் நிலை ராமனுக்கு வந்தார் பரதேசியாக பரதன் திருவிதை தவிர வேறு மார்க்கம் என்னம்மா இருக்கிறது? சிந்தித்தீர்களா? சிந்திக்கிறேன். கோசலை பெற்ற மகன் கோமகனாக வாழும் போது நீங்கள் பெற்ற மகன் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? குறிப்பாக உங்கள் தந்தையார் என்னை மட்டும் உங்களுடன் எதற்காக அனுப்பினார் என்பதை யோசித்தீர்களா? அம்மா, உங்கள் கஷ்ட நஷ்டங்களில் எனக்கும் பங்குண்டு என்பதை மறந்து விட்டீர்களா? அடப்பாவி பரதா, அழகு ராணி கைகளை வயிற்றில் பிறந்து அனாதையாக தெரியும் காலம் வந்து விட்டதா? போதும் நிறுத்தி. மந்திரா, என்னை பிறத்த குழப்பத்திற்கு ஆளாக்கி விட்டாய். பூமியே சுற்றுவது போல இருக்கிறது. சற்று நிதானமாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து சாவகாசமாக நான் சொல்வதை யோசித்து பாருங்கள் அம்மா, உண்மை புலப்படும். மந்திரா, போதும் நிறுத்து. இனி எதையும் பேசாதே. என் தலையே சுழல்வது போல இருக்கிறது. இந்த இடத்தில் தானம்மா புத்தியை தடுமாற விடாமல் தைரியத்தோடு இருக்க வேண்டும். குழப்பத்துக்கு கடு அளவும் இடம் கொடுக்க கூடாது. இல்லை இல்லை, என்னை ஏதோ மாற்றம் நினைக்கிறாய். மாற்றம் இல்லை அம்மா, நம்மை எல்லாம் ஏமாற்ற நினைத்த மன்னவர் திட்டத்தையே மாற்றி பரதனுக்கு தான் பட்டத்தை சூட்ட வேண்டும் என்ற புதிய திட்டத்தை நாம் கொண்டு வர வேண்டும். மந்திரா, என்னடே இது? பரிதாபமாக பேசும் பாணியை இனிமேல் விட்டுவிட்டு படை தளபதியை போல் கம்பீரமாக பேசும் பாணியை கையாளுங்கள். பரதனுக்கு பட்டத்தை சூட்டியே தீர வேண்டும், அதுதான் சட்டம் என்று சாதித்து விடுங்கள் சக்கரவர்த்தியிடம்.
என்னடி சாதிக்க வேண்டும்? நான் சொல்வதை போல் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? நிதானமாக கேளுங்கள். சீக்கிரம் சொல். என்னம்மா அவசரம்? என் அறிவு உன் பாதையில் சென்று கொண்டிருக்கும் போதே செய்தியை சீக்கிரம் சொல்லிவிடு. பரதனுக்கு பட்டத்தை சூட்ட வேண்டும் என்பதுதான் முதல் திட்டம். ராமன் இருக்க பரதனுக்கு பட்டமா? இது நடக்குமா? ஏன் நடக்காது? சம்ராசுர யுத்தத்தில் சக்கரவர்த்தியார் உயிரை நீங்கள் காப்பாற்றிய பொழுது உங்கள் உதவிக்கு மகிழ்ந்து அவர் இரண்டு வரங்கள் கொடுத்தார் அல்லவா? அந்த வரத்திற்கு இப்பொழுது தேவைப்பட்ட நேரத்தில் வாங்கிக் கொள்வதாக விட்டு வைத்தீர்களே, அதை இப்பொழுது நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். எப்படி நிறைவேற்றுவது? தங்கள் அருமை மகன் பாரதன் அரசாட வேண்டும் என்பது ஒரு வரம். ஆச்சரியக்குறி தேவை இல்லையம்மா, ஒரே மனதோடு நான் சொல்வதை கேளுங்கள். வேண்டாம்டி, வேண்டாம். சரித்திரத்திலே பெரும் மாற்றத்தை உண்டாக்க நான் விரும்பவே இல்லை. சத்தியம் தவறாத சக்கரவர்த்தியார் தங்கள் தந்தையிடம் கொடுத்த வாக்கை மறந்து ராமனுக்கு பட்டத்தை சூட்டினால் தான் அம்மா சரித்திரம் மாற்றம் அடையும். பரதனுக்கு பட்டத்தை சூட்டினால் சரித்திரம் முற்றிலும் நல்ல முறையிலேயே முடியும். ஆகவே ஒரு வரத்தால் பரதன் நாடாட வேண்டும் என்றும், மற்றொரு வரத்தால் ராமன் 14 வருடம் வனத்திலே இருக்க வேண்டும் என்றும் கேட்டுவிடுங்கள். மந்திரா, என்னடி இந்த அநியாயம்? என் ரகுநாயகன் கார் செல்லவா? அதை என் கண்களால் பார்க்கவா? நீங்கள் பெற்ற மகன் அல்ல ராமன், ஓசலை பெற்ற மகன். நாளை சிம்மாசனத்திலே உட்கார்ந்ததும் தன் தாய் மீது அன்பு செலுத்தாமல் உங்கள் மீதே பிரியத்தோடு மன்னவர் இருந்தார் என்ற எண்ணத்தை மனதிலே வைத்துக் கொண்டு உங்களையும் பழிதீர்க்க போகும் பாதி மகன் ராமன். பயந்தவன் போல் தங்களிடம் பேசுவதெல்லாம் வெறும் நடிப்பு, பக்தி காட்டுவதெல்லாம் பாவனை. பரிபூர்ணமாக தங்களுடைய அன்பை சம்பாதித்துக் கொண்டால் தானே பட்டத்தை அவனுக்கு சூட்டும் பொழுது பரதனுடைய நினைவே தங்களுக்கு வராமல் இருக்கும். இதுதானம்மா அரசரின் நெடுநாளைய சூழ்ச்சி. இதற்காகத்தானம்மா ராமனை சிறு காயத்திலிருந்தே அவர்களாகவே கொண்டு வந்து நீங்கள் இருக்கும் இடம் தேடி விட்டு போனது. போதும் புத்திமதிகள், கேட்க வேண்டிய வரம் என்ன? இனி ஒரு முறை சுருக்கமாக சொல். ஒரு வரம் பரதனுக்கு பட்டம், மற்றொரு வரம் ராமன் 14 வருடம் அரண்யவாசம். புரிந்து கொண்டேன். புரிந்து கொண்ட இன்னும் ஏன் நிற்கிறீர்கள்? புறப்படுங்கள், மன்னர் வரும் நேரம் நெருங்கிவிட்டது. தேவி, நிதானமாக நான் சொன்னதை கேளுங்கள், நிலை தவறி விடாதீர்கள். வரங்களை கேட்டதும் மன்னர் வாய்விட்டு கதர்வார், வரங்களை மாற்றிக்கொண்டு விடாதீர்கள். சோககீதம் பாடுவார், சுறுசுறுப்பாக இருங்கள், அழுது அழுது கதர்வார், அலட்சியப்படுத்தி விடுங்கள். என்ன பேசினாலும் சரி, இரண்டு வரங்களையே சாதித்து விடுங்கள். அரசர் அந்த புறத்திற்குள் நுழையும் போதே அங்கிருக்கும் சூழ்நிலையை கண்டு அவராகவே தங்களுடைய ஆத்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவி, உங்கள் அலங்காரத்தை அலங்கோலப்படுத்திக் கொள்ளுங்கள். சுடர் விட்டெறியும் தீபங்களை அணைத்து விடுங்கள். உங்கள் சிங்காரிப்பையே சின்னாபின்னப்படுத்தி விடுங்கள். கோபத்தையே குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள். புறப்படுங்கள். இனி எந்த உபதேசமும் தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும். சாந்த குணம் படைத்தவள் கைகை, பணிப்பெண்களை சரிவர கண்டிக்காததினால்தான் அந்த புற அலங்காரத்தில் அவர்கள் அக்கறை செலுத்தாமல் இப்படி அலங்கோலமாக போட்டிருக்கிறார்கள். கைகை, 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 இது என்ன அலங்கோலம்? பார்ப்பவர்கள் கண்டு அதிசயிக்கும் முன் அந்த புறம் இப்படி பாழ்பட்டு கிடக்கிறது. உடைந்து விட்ட விளக்குகள், அலைந்து விட்ட தீபங்கள், உடை திரியப்பட்ட பொருள்கள், இவற்றுக்கும் மேலாக வழக்கம் போல் நீ என்னை வரவேற்கவில்லை. உன் கையிலே வளையல்கள் இல்லை, கழுத்தை ஆபரணங்கள் இல்லை, தலையிலே மலர்கள் இல்லை. கைகை, என் தனி அன்பு பெற்ற நீயா இப்படி தரையிலே புரண்டு கிடப்பது? எவர் உனக்கு என்ன கெடுதல் செய்தார்கள்? உன் மனம் புண்படும்படி யார் நடந்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். எழுந்து. என்னிடம் யாரும் பேசவும் வேண்டாம், என் அருகிலும் வர வேண்டாம். நான் எக்கேடோ கெட்டு போகிறேன். எனக்கு எவரும் தொந்தரவும் கொடுக்க வேண்டாம். கண்ணே, வந்திருப்பது யார் என்று ஒரு முறை பார்த்து விட்டு பேசு. யாரையும் நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கைகை, அப்படி சொல்லாது. உன் அபிமான புதல்வன் ராமனை பெற்ற சீமான், உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் வந்திருக்கிறேன். தவறு என்ன நடந்ததென்று விளக்கமாக சொல். ஏன் இன்னும் இந்த மௌனம்? நீ எப்போதும் இம்மாதிரி நடந்ததில்லையே.
உன்னை மனைவியாகி ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்று வரை இப்படி என்னிடம் மௌனம் சாதித்ததும் இல்லையே. உன் அந்தப்புறம் அலங்காரம், உன் உருவம், தோற்றம் அனைத்தும் வழக்கத்திற்கு மாற்றமாக இருக்கிறது. விஷயம் என்ன சீக்கிரம் சொல். போதும், பிரியமாக பேசுவதெல்லாம் பேச்சளவில் தான், உற்சாகமாக உரையாடுவதெல்லாம் உதட்டளவில் தான் என்பதை நான் நன்கு அறிவேன். அடி பைத்தியக்காரி, பெண்களில் உன் மீதும் ஆண்களில் ராமன் மீதும் நான் வைத்த அன்பு இவ்வுலகில் எவர் மீதும் வைக்கவில்லை. இந்த நிலையில் என் அன்பில் இன்று திடீரென்று உனக்கு ஏன் சந்தேகம் வந்துவிட்டது? அத்தனை அன்பு என் பார் உங்களுக்கு இருக்குமானால், இதுவரையில் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் எல்லோரும் அறிய ராமனுக்கு மகுடாபிஷேகம் என்று சபையிலே சொல்லிவிட்டு வருவீர்களா? எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் என்னோடு கலந்து ஆலோசிக்காமல் முடிவு செய்வீர்களா? இன்று இத்தனை பெரிய விஷயத்தை நீங்களாகவே ஏற்பாடு செய்துவிட்டு இன்னும் சொல்லாமல் என்னை அலட்சப்படுத்துகிறீர்களே, இதுதான் என்னிடம் நீங்கள் காட்டும் உண்மையான அன்பா? அடே அப்பா, இதற்காகத்தானா இத்தனை கோபம்? நான் பயந்தே போய்விட்டேன். பயப்படுவது அப்புறம் இருக்கட்டும். ராமனுக்கு பட்டம் கட்டுவதை பற்றி ஏன் என்னிடம் கேட்கவில்லை? இதற்கு சரியான பதிலை சொல்லிவிட்டு மறுவார்த்தை பேசுங்கள். அப்பப்பா, என்ன கோபம்? கைகேயி, மற்ற நாட்டு மன்னவர்களுக்கெல்லாம் ஒற்றன் மூலம் செய்து அனுப்பினேன். இன்னும் பலருக்கு தூதுவர்களை போக சொன்னேன். உனக்கு அவ்விதம் அனுப்புவது உன் கௌரவத்திற்கு அழகா இருக்காதென்று எண்ணித்தான் விபரத்தை நானே உன்னிடம் நேரடியாக சொல்ல ஓடோடி வந்தேன். முடிவு செய்த பின் சொல்வதற்கு ஓடி வந்த நீங்கள் முடிவு செய்வதற்கு முன்பே என்னிடம் ஏன் சொல்லவில்லை? தேவி, உன் ஆசை மகன் ராமனுக்கு நான் செய்யும் நன்மைகளை நீ உள்ளன்போடு வரவேற்றுக் கொள்வாயே, அதை எண்ணித்தான் இந்த முடிவை செய்தேனே தவிர உன்னை அலட்சப்படுத்தவில்லை. அப்படி நான் செய்தது தவறென்றால் நான் செய்த அந்த தவறுக்கு பரிகாரமாக உனக்கு எது வேண்டுமானாலும் கே, இப்பொழுதே தருகிறேன். உண்மையாக தருகிறீர்களா? முதலில் என் அன்பில் சந்தேகம் வந்துவிட்டது, இப்பொழுது என் வார்த்தையிலும் சந்தேகம் வந்துவிட்டதோ? நீங்கள் சொன்னபடி தருகிறீர்களா? உறுதியாக தருகிறேன். சத்தியமாக தருவீர்களா? கைகேயி, என் கண்ணிற்கு கண்ணாக உயிருக்கு உயிராக பாவிக்கும் கண்மணி ராமன் மீது ஆணையாக நீ கேட்டதை தருகிறேன். தருகிறேன் என்றால் போதாதா சுவாமி? நீங்கள் ராமன் மீது ஆணையிட வேண்டுமா? பிறகு நீதான் நம்ப மாட்டேன் என்கிறாயே. சுவாமி நிற்கிறீர்களே, வாருங்கள். சுவாமி, தவறாக நான் ஏதாவது பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உனக்கு என்ன வேண்டும் முன்பு அதனை சொல். சுவாமி, சம்பராசூர யுத்த காலத்தில் தாங்கள் எனக்கு இரண்டு வரங்கள் கொடுத்தீர்களே, நினைவிருக்கிறதா? ஏனில்லை, மறக்கக்கூடிய சம்பவமா அது? அந்த இரண்டு வரங்களையும் இப்போது எனக்கு தந்து விடுங்கள். அடி பைத்தியக்காரி, ராமனுக்கு மகுடாபிஷேகம் என்ற மனமகிழ்ச்சியிலே யார் எதை கேட்டாலும் தடையின்றி தந்து விடுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கும் மன்னனின் அன்புக்கு பாத்தியப்பட்ட மனைவி பழைய இரண்டு வரங்களை கேட்டுத்தானா நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும்? தேவையில்லை, இப்பொழுது புதிதாகவே உனக்கு எது வேண்டுமானாலும் கேள், தடையின்றி தருகிறேன். புதிதாக தரும் வரங்கள் எனக்கு தேவையில்லை சுவாமி, முன்னாளில் கொடுத்த இரண்டு வரங்கள் தான் தேவை. சரி, வரங்களின் விவரத்தையாவது சொல்லு. சொல்லட்டுமா? சொல்லு, நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன். விவரம் கேட்டதும் வேதனைப்பட மாட்டீர்களே? வேடிக்கையாக பேசுகிறாயா கைகேயி? உண்மையாகவே சொல்லுகிறேன் சுவாமி. உடனடியாக வரத்தின் விவரத்தை சொல்லு. சுவாமி, ஒரு வரத்தால் உங்கள் அருமை மகன் ராமனுக்கு பட்டம் கட்ட முடிவு கட்டியிருக்கும் அதே நாளில் அதே நேரத்தில் என் மகன் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும். கைகேயி, என்ன சொல்லுக? வரத்தின் விவரத்தை சொன்னேன். என்ன விவரம் இது? பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்பது ஒரு வரம். கைகேயி, விளையாட்டு அல்லது வேடிக்கையா? விளையாட்டும் இல்லை, வேடிக்கையும் இல்லை, வினையாகவே கேட்கிறேன். என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்பது ஒரு வரம். கைகேயி, பரதன் முடிசூழ்வதற்கு முன்பே ராமன் ஜடைமுடி மரவுரி தரித்து 14 வருடம் காட்டில் வனவாசம் செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது வரம். என்ன, ராமன் காடு போவதா? ஆம். பரதன் நாடாளுவதா? ஆம். உண்மையாகவா? உண்மையாகத்தான். உன் நெஞ்சை தொட்டு சொல். உங்கள் மீது ஆணையாக பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடு செல்ல வேண்டும், இதுதான் இரண்டு வரங்கள். ராமா, அடே அப்பா, பரதனுக்கு பட்டம் என்றதும் எவ்வளவு பதட்டம்,
அதே நேரத்தில் ஆரண்யத்திற்கு ராமன் போக வேண்டும் என்றதும் அதிர்ச்சி திகில் திடுக்கிடல் மூர்ச்சை அனைத்தும் வந்துவிட்டதே. ஏன் என் மகனுக்கு மகுடம் சூட்டினால் உங்கள் மனம் ஒப்பாதா? ராமன் தான் காடு செல்லக்கூடாதா? இதை விட சிறுவனா இருக்கும் போதே முனிவருடன் கானகம் செல்லவில்லை. போகட்டுமே, என்ன கேடு வந்துவிட போகிறது? வஞ்சகி, வாயை திறக்காது. பாம்புக்கு பால் வார்த்து பக்கத்திலேயே இருக்க செய்தது போல் பட்ட மகிழ்ச்சிகளில் ஒருத்தியாக உன்னையும் வளர்த்து விட்டேன். வெஷம் கொண்ட உன் எண்ணத்திற்கு சக்தி இருக்கிறதா என்று முடிவில் என்னையே பதம் பார்க்க ஆரம்பித்து விட்டாய். இரண்டு வரங்களையும் பெற்று நீ அடையப்போகும் பலன் இல்ல. அருமை மகனை ஆரண்யத்திற்கு அனுப்பிவிட்டு என் ஆவியை பிரிக்கப் போகிறாய். அடி பாவி, நன்மை ஏற்படும் என்று நீ நினைக்கும் வரங்களாம் நாசந்தான் விளையப் போகிறேன். கைகி, இரக்கமற்றவளே, அருமை மகன் ஆசை புதல்வன், ஆழப் பிறந்தவன், அறிவில் சிறந்தவன் என்றெல்லாம் ராமனை வாய் நிறைய வர்ணித்துக் கொண்டிருந்த நீயா மனம் வந்தவனை காடு போகச் சொல்லுகிறான்? இல்லை, இல்லை, என்னால் நம்பவே முடியவில்லை. தாராளமாக நம்பலாம். ஆழப் பிறந்த மகன் பரதனே, ஆரண்யம் சென்று தவம் செய்ய தகுதியுடையவன் ராமனே. கைகை, முடிவே கட்டிவிட்டாயா? முடிவாகத்தான் கேட்கிறேன். அடி பழிகாரி, ராஜசபையில் பலர் அறிய ராமனுக்கு பட்டம் என்று முடிவு கட்டிவிட்டு வந்து ஊரெங்கும் விழா கொண்டாடி ஏற்பாடு செய்ய சொன்னேன். உலகமெங்கும் இந்த செய்தியை அனுப்பும்படி உத்தரவும் போட்டுவிட்டேன். இவற்றுக்கும் மேலாக ராமனை நேரில் அழைத்து நீ ஆட்சி செலுத்த வேண்டும் என்றும் சொல்லிவிட்டேன். அடி, இத்தனையும் நடந்த பிறகு உன் புத்திரனுக்கு பட்டம் சூட்டினால் உலகம் என்னை பழிக்காதா, நிந்திக்காதா? நீயே சொல்லு கைகே, எனக்கு வரும் அபகீர்த்தியில் உனக்கும் பங்கில்லையா? உங்கள் சோகத்தை கண்டு இனி நான் அனுதாபப்பட தயாராயில்லை. இறுதியாக கேட்கிறேன், இலவசமாக நீங்கள் எதையுமே தர வேண்டாம். உங்கள் உயிரை காப்பாற்றியதற்கு நீங்கள் கொடுத்த இரண்டு வரங்களையும் இப்போது தர முடியுமா? முடியாத முடியாதென்று ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள். சத்தியம் தவறாத சக்கரவர்த்தி தன் மனைவியிடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை என்ற காரணத்திற்காக அவர் முன்னிலையில் உயிர் விட்டால் கைகே என்று உன் உயிரை காப்பாற்றினேன், உயிரை காப்பாற்றினேன் என்று பெருமை பேசிக் கொள்ளுகிறாயே, எதற்காக என் உயிரை காப்பாற்றினேன்? யாருக்காக என் உயிரை காப்பாற்றினாய்? உன் முகத்தில் பூசிக்கொள்ளும் மஞ்சளுக்கும், நெற்றியில் இட்டுக் கொள்ளும் திலகத்திற்கும், தலையில் சூடிக்கொள்ளும் மலருக்கும், உன் கழுத்தில் அணிந்திருக்கும் மாங்கல்யத்திற்காகவும் என் உயிரை காப்பாற்றினாய். நீ வாழ்வதற்காக என்னை வாழ வைத்தாய். அன்று என் உயிரை காப்பாற்று, இன்று நீயே அதை வாங்கிக் கொள்கிறாயே. இதற்கு அன்றே நான் செத்திருக்கலாமே. மைந்தன் ராமன் பிறக்காத அந்த நாளில் நான் மரணமடைந்திருந்தால் மனம் இவ்வளவு வேதனைப்படாதே. நம் அரசை சேர்ந்த சிற்றரசர்கள் சமயத்தில் தவறு செய்தால் தஞ்சம் என்று என்னிடம் வந்து மண்டியிடுவார்கள். நான் மன்னிப்பு தருவேன். அவர்களை எல்லாம் கட்டி ஆளும் அரசன் நான். அயோத்திக்கு அதிபன் உன் கணவன் இன்று உன் காலில் விழுந்து மண்டியிட்டு கெஞ்சி கேட்டு வரத்தை மாற்றிக்கொள் கைகை. மனைவியின் காலில் கணவன் விழுந்தான் என்ற சம்பவம் நம் சரித்திரத்தில் இதுவே முதலும் கடைசியுமாக போகட்டும். என் இருகை கூப்பு கேட்கிறேன். எல்லோரையும் வாழவிடு, எல்லோரையும் வாழவிடு. எல்லோரும் வரத்தான் போகிறார்கள். பரதன் ஆளத்தான் போகிறான். அதை பார்த்துக் கொண்டு நீங்களும் சௌக்கியமா இருக்கத்தான் போகிறீர்கள். இதற்கு ஒன்றும் குறை வந்து விடாது. தாராளமாக வரத்தை தந்தேன் என்று ஒரு முறை சொல்லுங்கள். கடுமையான உன் சொல்லால் என்னை கொல்லாமல் கொள்கிறாய். எவ்வுலகிலும் கணவரை சாகடிக்க எந்த காதகையும் மனம் ஒப்ப மாட்டாளே. இது நீயே என்னை கொள்கிறாயே. இதுதானா உன் நீதி? இதுதானா கணவருக்கு மனைவி செய்யும் கடமை? ராகவா, என் செல்வமே, ராமையா, மாதவம் செய்ய உன்னை அனுப்பவால் நான் மாதவம் செய்து பெற்றேன். எதற்காக ஒரே அடியாக பிதற்றுகிறீர்கள்? இரண்டு வரங்கள் கேட்டதற்காகவா இப்படி மனம் போன போக்கில் என்னை தூற்றுகிறீர்கள்? பரதனுக்கு பட்டம் கட்டவும் முடியாது, ராமனை காட்டிற்கு அனுப்பவும் முடியாது என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுங்களேன். உங்களை யார் தட்டி கேட்க போகிறார்கள்? அடி கைகை, உன் வரத்தின்படி பரதனை ஆள்வதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன். அதையாவது என்ன சொல்ல போகிறீர்கள்? நான் முடிவு செய்தபடி ராமனுக்கே முடிசூட்டி விடுகிறேன். மகுடம் தரித்து ராமன் மன்னன் ஆகியதும் என் நல்லாசை பெறுவதற்காக என் காலில் விழுந்து வணங்குவான். அந்த சமயம் நான் என் மகனை தந்தையார் ஸ்தானத்திலிருந்து சொல்லுகிறேன், தரணி ஆளும் பொறுப்பை முறைப்படி உனக்கு நான் தந்தேன். நீ பட்டத்தை பரதனுக்கு கொடுத்து விடு என்று ஒரு கட்டளை இடுகிறேன். உடனடியாக மறுப்பு சொல்லாமல் மனமகிழ்ச்சியோடு அரசை அருமை தம்பி பரதனுக்கு கொடுத்து விடுவான்.
அதே நேரத்தில் பலர் பார்க்க பரதருக்கே பட்டத்தை சூட்டி விடுகிறேன். இதில் என் சத்தியமும் நிலைக்கும், உன் வரமும் நிறைவேறும் என்ன சொல்லுகிறாய்? இப்படியாவது செய்யட்டுமா? அப்படி செய்தால் எல்லாம் என் கணவர் இஷ்டப்பட்டு கொடுத்த சொத்துதானே என்று சீதை எங்களை பார்த்து ஏளனம் செய்வாள். சரி, உன் எண்ணப்படி நேரடியாக பரதனுக்கே முடிச்சுட்டு விடுகிறேன். கைகேயி, ராமனை ஆரண்யத்திற்கு அனுப்பி அல்லல் படுத்தாது. சரிதான், பரதனுக்கு பட்டம் சூட்டும் போது ராமன் பக்கத்தில் இருந்தால் நாட்டு மக்கள் என் மகனை வாழ விட மாட்டார்களே. இதோ பாருங்கள், சுற்றி வளைத்துக் கொடுக்கும் முறை எனக்கு தேவையில்லை. நேரடியாக நான் கேட்ட வரங்கள் இரண்டையும் தர முடியுமா? முடியாத. அடி பாவி, அக்கிரமக்காரி, அதர்மத்தின் தலைவியே! உன் என்னப்படியே ராமனை காற்றுக்கு அனுப்பி வரதருக்கு பட்டத்தை சூட்டி என்னையும் சாகடித்து விட்டு உன் தாலியும் அறுத்துக் கொண்டு நீயே சௌக்கியமாக என் முன்னால் நிற்காத போய்விடு. ஸ்ரீராமச்சந்திரன் மகுடாபிஷேக திருக்கோலம் காண்பதற்கே செங்கதிரோனும் மகிழ்வுடல் பானிலே தங்கமயமா எழுந்தானே ஜபதவும் முடித்து நல்லாதியும் கூறவே அரச சபை நோக்கி தபசிகளும் விரைந்தனரே சபை நோக்கி தபசிகளும் விரைந்தனரே சுந்தரரே, தயரகன் எங்கே? சுவாமி, மன்னவர் இரவு கைகேயி தேவியின் அந்தப்புறத்திற்கு சென்றவர் இன்னும் வரவில்லை. ராமன் மேல் அதிக பாசம் உள்ளவள் கைகேயி. அவனின் மகுடாபிஷேக செய்தி கேட்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து மன்னவனும் கைகேயியும் வருங்கால ராமனை பற்றி இரவெல்லாம் வர்ணித்துக் கொண்டே இருந்திருப்பார்கள். நீர் சென்று நேரமாகிறது என்று கூறி மகுடாபிஷேக மண்டபத்திற்கு மன்னவனை அழைத்து வாருங்கள். தேவி, தேவி, அமைச்சர் சுமந்திரர் அரசரை காண வந்திருக்கிறார். எதற்காக? மன்னரை மகுடாபிஷேக மண்டபத்திற்கு அழைத்து போக வந்திருக்கிறார். வரச்சொல். தேவி, வரச்சொல். தேவி, ராமரின் மகுடாபிஷேகத்திற்கு எல்லா ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது. மன்னர் வரவைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி குருசாமி சக்கரவர்த்தியாரை அழைத்து வர சொன்னார். அமைச்சரே, மன்னரை இப்பொழுது நீங்கள் காண முடியாது. விரைவில் சென்று ராமனை நான் அழைத்ததாக அழைத்து வாரும். தேவி, நான் சொன்னதை செய்யுங்கள். மன்னரை காண முடியாது, ராமனை உடன் அழைத்து வாருங்கள். என்ன கட்டளை இது? ஒன்றும் விளங்கவில்லையே. வணக்கம் மன்னவா. என்ன அமைச்சரே, மகுடம் தரிப்பதற்குள் என்னை மன்னன் என்று கூப்பிட ஆரம்பித்து விட்டீர்களே. நாட்டை ஆளப் பிறந்தவர் தாங்கள் தானே? பிரபு, கைகேயி தேவியார் தன் நல்லாசிகளை கூற உங்களை உடனடியாக அந்தப்புறத்துக்கு அழைத்து வர சொன்னார். அப்படியா? உடன் புறப்படுவோம், வாருங்கள். சத்து பொறுத்து போகலாமே. ஏன்? கால் இடறுகிறது. அன்னையார் அழைத்திருக்கும் போது தாமதம் செய்யலாமா? பாருங்க.
வணக்கம் தாயே. ராமா, முக்கியமான செய்தி ஒன்றை சொல்லவே துரிதமாக உன்னை இங்கு வரவழைத்தேன். என்ன தாயே? நடந்த விவரத்தை அப்படியே சொல்லிவிடுகிறேன். என்னை தப்பாக எண்ண மாட்டாயே? என்னம்மா ராமனிடம் இப்படி கேட்கிறீர்கள்? விவரமாக சொல்லுங்கள். ராகவா, சம்ராசூர யுத்த காலத்தில் உன் தந்தையார் எனக்கு 2 வரங்கள் கொடுத்திருந்தார். அதை இப்போது நிறைவேற்றித் தரும்படி கேட்டேன். வரத்தை கொடுத்துவிட்டு விவரத்தை உன்னிடம் சொல்ல முடியாமல் வருந்திக் கொண்டிருக்கிறார் அப்பா உன் தந்தை. தந்தையார் சொல்ல சங்கடப்பட்டால் தாங்கள் சொல்லுங்களேன். இருவரில் எவர் சொன்னால் என்ன? நானே சொல்லுகிறேன். ஆனால் உத்தரவு அவருடையது, அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். அம்மா, அப்பா ஒன்று சொல்ல, அந்த உத்தரவு உங்கள் வாயுரூபமாக வருமானால் அதைவிட இவ்வுலகில் எனக்கு சிறந்த பாக்கியம் வேற எதுவுமே இல்லை. என் கருத்திலே தென்பட்டதை களங்கமின்றி கேட்டேன். அவரும் கொடுத்து விட்டார். ராமா, விஷயம் புரிந்ததும் நீ வேதனைப்படக்கூடாது. வேதனையா? வேதனை என்ற வார்த்தைக்கு சிறிதும் இடம் கொடுக்க கூடாது என்பதுதானே தாங்கள் சிறுவயதிலேயே எனக்கு சொன்ன முதல் போதனை. ராமா, பரதனே இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றும், 14 வருடம் நீ தவக்கோலம் பூண்டு வனவாசம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டேன். கொடுத்து விட்டார். ஆக இது அரசர கட்டளை, அதை மட்டும் மறக்காது. அம்மா, அப்பா சொன்னால் என்ன? அதை நீங்களே கட்டளையிட்டால் தான் என்ன? தந்தை சொல் கடத்தல் தீது என்ற வாக்கியத்தை படித்த நான், தாய் சொல் தவறுதல் அதனிலும் கொடிது என்பதை படிக்காமல் இருக்கவில்லையே. தவிர அந்நியன் எவனும் வரவில்லை. அருமை தம்பி பரதன் தான் ஆளப்போகிறான். தம்பி பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வமே. தாயே, ஒருவன் ஆளவும் மற்றொருவன் ஆரண்யம் சென்று பெரியோர்களிடம் நல்லாசி பெறவும் அதிலும் தவக்கோலம் பூண்டு செல்வதற்கு நானே தகுதியுடையவன் என்று முடிவு கட்டிய தங்களுக்கு என் தாழ்ந்த வணக்கம். தங்கள் உத்தரவை தலைமேற்கொண்டு நடப்பேன். வருகிறேன். ராமா, அங்கெங்க போகிறாய்? தந்தையாரை கண்டு வருகிறேன். அம்மா, நில். ராமா, உன் தந்தை மயக்கமுற்று கிடக்கிறார். அவருக்கு ஓய்வு தேவை. அவரை தொந்தரவு செய்யாது, நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். நல்லதம்மா, எல்லோரையும் நலமுடன் பார்த்துக் கொள்ளுங்கள். அருமை தம்பிக்கு என் நல்லாசியை சொல்லுங்கள். வருகிறேன் தாயே. ராமா, வணக்கம் தாயே. அயோத்தி கரசனி, உன் ஆட்சியில் அனுபலமும் பழுதின்றி மன்னனாக மணிமுடி தரித்து என்னாலும் வாழ்வாயாக. எழுந்திரப்பா. நேற்று உன் தந்தையார் நெடுநாளைக்கு பிறகு இங்கு வந்தார். உன் மகுடாபிஷேக செய்தியை சொன்னார். ராமா, உன் பிதா சொன்ன சொல் தவறாதவர். அவர் நேற்று உனக்கு மகுடாபிஷேகம் என்று சொன்ன போதே இன்று நடந்துவிட்டதாக முடிவு கட்டிவிட்டேன். அப்படி நான் நினைத்ததில் தப்பொன்றும் இல்லையப்பா. தப்பொன்றும் இல்லையம்மா. நான் இப்போது உங்களை பணிந்த சமயம் எனக்கு சொன்ன ஆசி சொல்லை. நாளை உங்கள் ஆசை மகன் பரதன் வருவான். அவனுக்கும் இதே போல் ஆசி கூறுங்கள். செல்வா, பரதனுக்கு என் ஆசி என்றும் உரியது. ஆனால் உன்னை அரசனாக இரு என்று சொன்னது போல் அவனை எப்படியப்பா சொல்ல முடியும்? அம்மா, கைகே என்னை தந்தையாரிடம் பெற்ற 2 வரத்தின்படி ஒரு வரத்தால் அருமை தம்பி பரதன் அரசாள வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். என்ன, பரதன் நாடாளவா? மன்னர் கொப்பினரா? வழக்கத்திற்கு விரோதமா? இது வழக்கத்திற்கு விரோதமாக இருக்கலாம், ஆனால் நியாயத்திற்கு விரோதம் அல்லவே. தாயே, பரதன் நாடாள்வது உங்களுக்கு சம்மதம் இல்லையா? அப்பா, உன்னிலும் மும்மடங்கு சிறந்தவன் பரதன். அவனே ஆளட்டும். சிறுபிராயத்தில் விஸ்வாமித்ர முனிவருடன் காட்டிலே காலங்கழித்த உன்னை விட நாட்டிலே வாழ்ந்த பரதனை அரசாளட்டும் என்று உன் தந்தையார் முடிவு கட்டியிருக்கலாம். அவனே ஆளட்டும். தம்பிக்கு துணையாய் நீயும் மற்ற சகோதரர்களும் இருந்து தரணியை ஆட்சி செலுத்துங்கள். தாயே, அருமை சகோதரன் ஆட்சி படுதில்லாமல் நடக்க ஆரண்யத்திலே அருந்தவம் செய்து வரும் முனிவர்களிடம்
அடியேன் 14 வருடம் நல்லாசி பெற்று வர வேண்டும் என்று கைகேயி அன்னையாரின் மற்றொரு கட்டளை. அன்னையே, அன்னையே, தாயே, அம்மா, அம்மா, ராமா, நீ எனக்கு பிறக்காதிருந்தால் பிள்ளை இல்லையே என்று ஒரே கவலைதான். நீ பிறந்து எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் சொல்ல முடியாத அளவு துக்கத்தை உண்டாக்க போகிறாய். அம்மா, 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 தாயே, ராமநாத் ஒரு சிறு துரும்பும் துன்பமடைய கூடாது என்பதுதான் என் தாழ்ந்த அபிப்பிராயம். ராமா, சக்கரவர்த்தியார் நேரடியாகவே உன்னை காடு போக சொன்னாரா? அப்பா சொன்னால் என்ன? அவரிடம் கேட்டு வாங்கிய வரத்தை கைகேயி அன்னையார் சொன்னால் என்ன? பிதுர் வாக்கியத்தை நிறைவேற்றுவதுதானே பிள்ளைகளின் கடமை என்று நீங்களும் அடிக்கடி சொல்வீர்கள். ராமா, உன் தந்தையார் நாட்டை காட்டிலும் மனைவியரை விட மற்ற 3 பிள்ளைகளுக்கும் மேலாக உன்னை அவர் உயிராகவே எண்ணியிருக்கிறார். இந்நிலையில் நீ பிரிந்தால் அவர் மனம் நொந்து எங்கே எங்கள் மங்கள வாழ்க்கைக்கு கூட பங்கம் வந்துவிடுமோ என்ற பயமெல்லாம் வருகிறதடா கண்ணே. கவலைப்படும் போது கற்பனைக்கு இடம் தராதீர்கள் அம்மா. எல்லாம் நன்மையாகவே முடியும். 14 ஆண்டையும் 14 நாட்களாக கழித்து விரைவில் வந்து தங்கள் திருவடி பணிகிறேன். அல்லல் படாதீர்கள், மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தாயே, தாயே, விரைவில் திரும்புகிறேன். உன் மனம் துணிந்து விட்டது. நீ காடு செல்லாமல் இருக்க மாட்டாய். இங்கு நாடு எந்த நிலையில் இருக்க போகிறதோ, இன்னும் என்னென்ன நடக்க போகிறதோ, உன் பிரிவை நாங்கள் எப்படி சகிக்க போகிறோம்? ஊராரின் உள்ளமெல்லாம் என்ன பாடுபட போகிறதோ? ஒவ்வொருவரும் தங்கள் பிள்ளையை பிரிந்ததாக கதறுவார்களே. ராமா, என் செல்வமே, திருநாயகா, தேவி. வீர புருஷனாய் விளங்கும் லக்ஷ்மணனை பெற்ற தாங்களா இப்படி மனம் கலங்குவது? தயக்கமின்றி எனக்கு ஆசி கூறுங்கள். அன்னையார் கட்டளையை முடித்து விரைவில் திரும்புகிறேன். ராமா, முதல்வர்களில் முதல்வனாக பிறந்தது மாத்திரமன்றி சகல நற்குணங்களுக்கும் நீயே முதல்வனாக இருக்கும் போது உன் பிரிவு இந்நாடும் மன்னரும் நாங்களும் எப்படியப்பா பொறுத்துக் கொள்ள முடியும்? அன்னையே, சூரிய வம்சத்தில் பிறந்து சொன்ன சொல்லை நிறைவேற்றாமல் இருக்கலாமா? தாய் தந்தையர் உத்தரவை மீறலாமா? அப்பா மட்டும் அண்ணனுக்கு சூட்ட வேண்டிய பட்டத்தை அடுத்தவனுக்கு சூட்டலாமா? அன்னை கைகையை வார்த்தையை மதிமையுங்கலாமா? ஆனந்தமுடன் இருக்க வேண்டிய அயோத்தி மக்களை அழுது அழுது கதிர்படி செய்யலாமா? இந்த அக்கிரமத்தை இனியும் நாம் கேட்காமல் இருக்கலாமா? லக்ஷ்மணா, யாரையும் நிந்திக்காதே என்று ஒருமுறை சொன்னேன். என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. மறுமுறையும் சொல்லுகிறேன். மனதால், பேச்சால், செயலால் மற்றவர் உள்ளம் புண்படும்படி எப்பொழுதுமே நடக்காது. லக்ஷ்மணா, அண்ணனின் வார்த்தையை மறுக்காதே. ராமனின் மனம் மோகும்படி நீயும் நடந்து விடாதே அப்பா. வணக்கம் தேவி. கைகேயி நந்தபுரத்து தோழிகள் இங்கெங்கே வந்தீர்கள்? தேவி, செய்தியை சொல்ல எனக்கு சங்கடமாக இருக்கிறது. என்ன விவரம்? மகுடம் தரித்து மன்னராக இருக்க வேண்டியவர்கள் அணிந்து கொள்ளும் ராஜ உடைகளை ரகுநாயகர் இன்னும் அணிந்து கொண்டே இருக்கிறாராம். இவைகளெல்லாம் இனி பரதருக்கு உரிமையானதாம். ஆகையால் இந்த ராஜ உடைகளை வாங்கிக் கொண்டு தவத்திற்குரிய இந்த உடையை அண்ணலிடம் கொடுக்க சொல்லி கைகேயி தேவி அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். தாயே, இந்த உடைகளை போட உரிமை கூட ராமன் அவருக்கு இல்லையா? ஐயோ, இந்த செய்தியில் நாம் கேட்டு சிந்தை நோவது விட செத்து விடலாம் போல இருக்கிறது. தம்பி லக்ஷ்மணா, உனக்கு ஆத்திரம் அழுகை இரண்டும் அதிசீக்கிரம் வந்து விடுகிறது. கைகேயி அன்னையார் சிறந்த புத்திசாலி. தவத்திற்கு செல்லும் எனக்கு இந்த ராஜ உடை எதற்கு? மன்னர் அணிய வேண்டியதை இன்னும் நான் அணிந்து கொண்டிருக்கலாமா? இதையெல்லாம் அறிந்தே அன்னையார் இதை அனுப்பி இருக்கிறார்கள். எங்கே, எங்கே, கொடுங்க. மகனே, இந்த தப உடையை நீ அணிந்து கொள். ராமனை மாத்திரம் தானே காட்டுக்கு போகச் சொல்லி கைகையின் கட்டளை. அவனுக்கு துணையாக உன்னை போகும்படி என் கட்டளை. அண்ணனுக்கு தம்பியாக போகாமல் அவனுக்கு பணியாளாக போய் வாப்பா. ரகுநாயகன் என்று அயோத்தி திரும்புகிறானோ அவனுக்கு பின்னால் வா. ராமன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து என்று தெரிந்தால்
அவனுக்கு முன்னால் உன் உயிரை கொடுத்து அண்ணனை காப்பாற்றி விடப்பா. தாயே, தங்கள் தியாக உள்ளத்தை நான் எப்படி புகழ்வது? ராமா, உனக்கு துணை இல்லாத மகன் எனக்கு எதற்குப்பா? புறப்படுங்கள் அண்ணா, இந்த ஐவத்தியில் இனி அரை நாழிகை கூட இருக்கக்கூடாது. லக்ஷ்மணா, ஜானகியிடம் சொல்லி வர வேண்டாமா? இந்த செய்தியை கேட்டவுடன் சேரகின் மனம் என்ன பாடுபடப் போகிறதோ? சுவாமி, கவடமற்ற உங்கள் உள்ளம் கல்லாகி விட்டதா? சேதையின் தீமனை பிரிக்க முடிவு கட்டி விட்டீர்களா? மாலையிட்டு என்னை மனைவியாக ஏற்றுக்கொண்ட நாள் இன்றைய தினத்திலிருந்து உன்னை எப்பொழுதும் கைவிடேன் என்று பேச்சழகிற்காகத்தான் சொன்னீர்களா? இல்லை, என்னை சோதிக்கிறீர்களா? சுவாமி, தம்பி நாடாண்டு தமையன் காடேக வேண்டும் என்று சொன்ன செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததை விட நீ இங்கேயே இரு என்று சொன்ன சொல்தான் என் இதயத்தையே நிறுத்திவிடும் போலிருக்கிறது. ஐயனே, உங்களை பிரிந்து என்னால் உயிரோடு இருக்க இயலுமா? அவ்வளவு கல் நெஞ்சம் படைத்த ஒருவனா உங்களுக்கு மனைவியாக வர முடியும்? அப்படியெல்லாம் சொல்லாதே ஜானகி. ஆரண்யவாசம் என்னும் வார்த்தை கேட்க அழகா இருக்கும், ஆனால் அனுபவிக்கும் போது அப்பப்பா. அம்சதுடைய காமஞ்சத்திலே சயனித்து அறுசுவையோடு உண்டு அணுவளவும் குறைவின்றி வளர்ந்த உன்னால் ஆரண்யவாசத்தை அனுபவிக்க முடியுமா? எனக்கு சகலமும் நீங்கள் தானே சுவாமி. கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் உன்னால் நடக்க முடியுமா? நீங்களே நடக்கிறீர்களே. புயல், இடி, மின்னல், மழை இவைகளையெல்லாம் உன்னால் சகிக்க முடியுமா? நீங்கள் மட்டும் அத்தனையும் அனுபவிக்கலாமா? வேண்டாம் ஜானகி. மலர் போன்ற உன் பாதம் வெப்பம் நிறைந்த கற்பாறை மேல் படும்போது சுடும். உங்கள் பிரிவை விட சுடுமோ அந்த பெருங்காடு? ஜானகி, பிடிவாதம் செய்யாதே. அன்னையா என்னை மட்டும்தான் காடு செல்லும்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஆனால் லக்ஷ்மணன் என்னை தொடர்கிறான், அவனைப் போல் நீயும் அடம்பிடிக்கிறாயே. தம்பிக்குள்ள உரிமை கூட தாரத்திற்கு இல்லையா சுவாமி? இல்லாமல் இல்லை. என் பேச்சை கேள், நீ என்னோடு வருவது முறையல்ல. கவலையின்றி இரு, கானகத்திலிருந்து சீக்கிரம் வந்து விடுகிறேன். கைகேயி மாமி சாமர்த்தியசாலிதான். எப்படி? கட்டிய மனைவியை தன்னுடன் அழைத்து போக முடியாதவரா? ஒரு சாம்ராஜ்யத்தையே எப்படி கட்டியாள முடியும் என்றுதான் தன் மகனுக்கு பட்டம் கட்ட முடிவு கட்டினார்கள். உன்னை அழைத்து போகவில்லை என்ற ஆத்திரத்தினால் ஏதேதோ பேசுகிறாய். இதோ பார் ஜானகி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தங்கள் அன்னை கோசலா தேவியாரிடம் விவரத்தை சொன்னீர்களா? சொன்னேன். என்ன சொன்னார்கள்? உடன் வருகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு தாங்கள் என்ன சொன்னீர்கள்? பத்தினி பெண்கள் கணவனை விட்டு பிரியக்கூடாது என்ற நியாயத்தை எடுத்துச் சொல்லி அப்பாவுக்கு வேண்டிய பணிவிடைகளை அவருடன் இருந்து கவனித்துக் கொள்ளுங்கள் என்றேன். ஒன்றும் சொல்ல முடியாமல் சரி சொல்லிவிட்டார்கள். அந்த நியாயம் எனக்கு இல்லையா பிரபு? நான் மட்டும் என் கணவரை விட்டு பிரியலாமா? அவருக்கு பணிவிடை செய்யாமல் இருக்கலாமா? ஐயனே, என்னை அழைத்து செல்லாவிட்டா உங்கள் பாதத்தடியிலேயே என் உயிரை ஏற்றுக்கொள்ளுங்கள். தம்பி கேட்டானா என் வார்த்தையை? தாரம் கேட்க. சரி, புறப்படு. அடே அப்பா, இந்த சிரிப்பு இத்தனை நேரம் எங்கே போயிருந்தது? வா, போகலாம். எல்லோரையும் பிரிந்து போகவும் துணிந்து விட்டீர்கள். இரக்கமே உருவான தங்கள் இதயத்தை காணகம் செல்லும் வகையில் மட்டும் கல்லாக்கிக் கொண்டீர்களா? பார்க்க முடியாத இந்த காட்சியை பாருங்கள். ரதத்தை செல்ல ஓட்டாமல் தடுத்து விடலாம் என்ற நோக்கத்தோடு பாதையின் குறுக்கே நிற்கும் இந்த பரிதாபகரமான நிலைமையை நீங்களே பாருங்கள். அறிவும் ஆற்றலும் நிரம்பிய அமைச்சர்களின் தலைவரே, நெருக்கடியான கட்டத்தில் என்னை நிற்க வைத்து சோதிக்கிறீர்களே. அமைச்சரே, ஆரண்யம் செல்லும் மன்னல் அங்கேயே இருந்துவிட மாட்டார். ஆண்டுகள் 14 முடிந்ததும் திரும்பவும் நாட்டுக்கே வந்துவிடுவார் என்பதை நம் பெருமைக்குரிய அயோத்திய மக்களுக்கு எடுத்துச் சொல்லி வழிவிட சொல்லுங்கள். ஐயன் இதை சொல்ல முடியாமல் மனம் வருந்துகிறார். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். 14 நீங்கள் கானகத்தில் அலைந்து தெரியப் போகும் அந்த கொடுமையான சம்பவம் நான் அமைச்சனாக இருந்த காலத்தில் நடைபெற்றது என்ற அபகீர்த்தியை கூட சுமந்து கொள்ள தயாராயிருக்கிறேன். ஆனால் தங்கள் பால அன்பு செலுத்தும் அயோத்தி மக்களுக்கு ஆறுதல் கூறும் பணியை மட்டும் எனக்கு அளிக்காதீர்கள். சுவாமி, உங்கள் பிரிவை பொருட்படுத்தாமல் வழிவிடுங்கள் என்று எவர் சொன்னாலும் இந்த புண் ஒரு சிசு கூட அதை கேட்க தயாராக இருக்காது. ஆகவே நீங்களே சமாதானம் சொல்வதுதான் சிறந்த வழியே தவிர மற்றவர்கள் சொல்வதில் புண்ணியமே இல்லை. நானே இவர்களை சமாதானப்படுத்தி வழிபட செய்கிறேன். முயன் தயவு செய்து வழிபடுங்கள். இதுதான் நீங்கள் என்பால் செலுத்தும் அன்பா? அன்போ அறியாமையும்
உங்கள் வீட்டுக்கு திரும்புவோம். நான் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். அனைவரும் நகர்ந்து மனமகிழ்வுடன் நான் காலகம் செல்ல விடை தந்து அனுப்ப வேண்டும். அப்படியானால் உங்கள் அன்புக்குரிய ராமனை நீங்கள் இழந்துவிட வேண்டியதுதான். நான் காலகம் செல்ல மகிழ்வோடு நீங்கள் விடை தந்து அனுப்பினால் 14 ஆண்களை 14 நாட்களாக கழித்துவிட்டு மீண்டும் உங்களிடம் வந்து சேருவேன் என்பதில் ஐயமில்லை. நான் செல்வதை நீங்கள் தடுத்தால் தாய் தந்தையர் உத்தரவை மீறிய குற்றத்திற்கு இந்த இடத்திலேயே என் உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை. பெருமைக்குரிய அயோத்தி குடிமக்களே, எதையும் உணர்ந்து நடக்கும் உங்களுக்கு எவ்வுலகத்தாரும் ஈடாக மாட்டார்கள். என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்ததற்கு என் சிரந்தாழ்ந்த வணக்கம். இதைவிட முக்கியமான வேண்டுகோள் ஒன்று என்னிலும் சிறந்தாரதம். அவனின் ஆட்சி பண்புடையதாக அமைய நீங்கள்தான் உதவி புரிய வேண்டும். அதுதான் நீங்கள் என்மேல் வைத்திருக்கும் அன்புக்கு எடுத்துக்காட்டு. சொல்கிறேன், நீங்கள் வாழ்த்து கூறுங்கள். வரதம். ஏன் மௌனம்? சொல்லுங்கள் சொல்லுங்கள், காது குளிர சொல்லுங்கள். வரதம் 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 நல்லாட்சி வரதம் நல்லாட்சி. இதுதான் இனி உங்கள் ஸ்லோகம். அமைச்சரே, ரதத்தை ஓட்டுங்கள், ரதத்தை ஓட்டுங்கள். உத்தமன் போகின்றானே உருகுதே மக்கள் உள்ளமும் சத்தியம் பிரிவதாலே பெருகுதே கண்ணீர் வெள்ளம் பெருகுதே கண்ணீர் வெள்ளம். உத்தமன் ராமன் போகின்றான் போகின்றான் அரசையும் துறந்தே நகரையும் பிரிந்தே அன்பின் வடிவாம் மக்களை மறந்தே. உத்தமன் ராமன் போகின்றான் போகின்றான் தன்னதும் செல்வனை பிரிவது போலே தாய் குலம் அழுதே புலம்பிடுதே. தாயிடம் இருக்கும் சிசு கூட தாவி ராமனுடன் செல்ல துடித்திடுதே. உத்தமன் ராமன் போகின்றான் போகின்றான் மகுடாபிஷேகம் காண உயிர் வாழ்ந்த வயோதிகர் விம்மி அழுதனரே. மண்ணை பொன்னாக்கும் உழவரெல்லாம் கண்ணிழந்தது போல் கதறினரே. உத்தமன் ராமன் போகின்றான் மாளா துயரால் தோண்டில் பொறுபோல் மன்னன் உயிர் ஊசலாடிடுதே. தாளா துயரால் தவித்தே இயற்கையாராய் கண்ணீர் பெருக்கிடுதே. இத்தனையும் கண்டும் ராமன் சத்தியம் பெரிதன போகின்றான் தந்தையின் வாக்கை காத்திடவே தம்பியுடன் வனம் போகின்றான் தாரத்துடன் வழி நடக்கின்றான் போகின்றான் போகின்றான் உத்தமன் ராமன் அண்ணவா. சுவாமி சுவாமி வணக்கம். ராமன் எங்கே? என் செல்வன் எங்கே? ரகுநாயகன் எங்கே? சுவாமி பதறாதே மன்னவா, நிதானமாயில். கைகை, குலகுரு என்ற முறையில் உன்னிடம் இறுதியாக ஒரு வரம் கேட்கிறேன், கொடுப்பாயா? என்ன சுவாமி? பரதனை நாடாள வேண்டாம் என்றும்
அல்லது ராமனை காடு போக வேண்டாம் என்றோ நான் கேட்டு விடுவேன் என பயந்து விடாதே. அதுவல்ல நான் கேட்கப் போவது, அரசியர் மூவராய் விளங்கும் நீங்கள் நித்திய சுமங்கலிகளாய் வாழ நீ எனக்கு ஒரு வரம் கொடு. சுவாமி, இது அரசாங்க விஷயம் அல்ல, குடும்ப விவகாரம். இதில் தாங்கள் தயவு செய்து தலையிட வேண்டாம். நடக்கப் போவதை தடுக்க இடைக்காலத்தில் நான் நினைத்தாலும் முடியுமா? உனக்கு சிரமம் கொடுத்ததற்கு மன்னித்துக் கொள்ளம்மா, மன்னித்துக் கொள். சுமந்திரரே, சுமந்திரர், சுமந்திரர் வந்துவிட்டாரா? அமைச்சரே, ராமலிங்கி, எங்கே என் மகன் ராமன், என் செல்வலிங்கி? நான் எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் ஜானகியோடும் லக்ஷ்மணனோடும் அண்ணல் ராமன் கானகத்திற்கே சென்று விட்டார். சென்று விட்டாரா? சென்று விட்டாரா என் ராமன்? ராமா, ராமா! பாவி, இத்தனை அனர்த்தங்களுக்கும் காரணமாயிருந்த இப்பாவி கைகே எனக்கு மனைவல்ல, உங்கள் வயற்றில் பிறந்த பரதன் எனக்கு மகளும் அல்ல. இவர்கள் இருவரும் நான் இறந்த பின்னும் என் சடலத்தை தீண்டவே கூடாது, தீண்டவே கூடாது. ராமா, ராமா, ராமா என் செல்வமே, என் செல்வமே, ராமா! ராமச்சந்திரா, தாம் முடிபுனைந்து ஆட்சி பீடத்திலே அமர்வதை காண நாங்கள் வரும் காலம் மாறி தாங்கள் முனிவர் வேடத்திலே எங்களை தரிசிக்க வந்தது வியப்பினும் வியப்பு. கையிலே செங்கோல் பிடித்திருந்தால் இந்த கங்கைக்கரையின் காட்சிகளை நேரில் கண்டு ரசிக்க முடியுமா? ஆழ்ந்த கருத்துள்ள உங்கள் அனைவரின் பொன்மொழிகளைத்தான் நாங்கள் கேட்க இயலுமா? அரசாங்க காரியங்களை கவனிப்பதை விட ஆசிரமவாசிகளோடு பழகுவதில் தான் அமைதி கிடைக்கும் என்று அண்ணல் அதிபால்யராக இருக்கும் போதே விஸ்வாமித்ர மகர்ஷி அறிவித்ததாக அடிக்கடி சொல்லுவார். அது முற்றிலும் உண்மை. என்ன லட்சுமணா? சிருங்கிபேரம் என்ற ஊருக்கு தலைவராம். இந்த கங்கைக்கரையில் ஓடும் பெரும்பகுதியான படகுகள் அவரை சேர்ந்ததாம். பெயர் குகனாம். தங்களை காண வந்திருக்கிறார். என்னை காணவா? ஆமண்ணா, தங்களை காண துடிக்கிறார். அப்படிப்பட்டவர் யார்? தாயினும் நல்லவர், தமையனை தரிசிக்க வந்திருப்பவர். தாயினும் நல்லவரா? அவரை அவசியம் காண வேண்டும். வருகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ராமச்சந்திர மூர்த்தி, சீதா பிராட்டியா, இளைய பெருமாள், என்னே அன்பின் பொக்கிஷமே, ரகுநாயகா அண்ணரே, தங்களின் தம்பி மூலியமாக எல்லாரோடும் தெரிந்து கொண்டேன். சுவாமி, தம் வரலாறுகளை பல சொல்ல கேட்டிருக்கிறேன். தங்களின் திரு உருவத்தை பற்றி எத்தனையோ பேர் வர்ணிப்பதை கேட்டு நித்தம் நித்தம் தங்களை காண துடியாய் துடித்தேன். உங்கள் அழகு மேனியை கண்டேன். உங்களின் ஆசையை பெற வேண்டும் என்று ஆவலோடு ஓடி வந்தேன். அதையும் பெற்றுவிட்டேன் சுவாமி, அதையும் பெற்றுவிட்டேன். உங்களை தரிசித்துக் கொண்டேன் என்ற உற்சாகம் ஒருபுறம் உச்சநிலை அடைந்து விட்டது. அதே சமயம் அயோத்திக்கு அரசராக இருக்க வேண்டிய தங்களை தவக்கோலத்தில் கண்ட பிறகு என் இரு கண்களையும் பெயர் தெரியாமல் இன்னும் உங்கள் பக்கத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேனே என்ற மாறாத வேதனை என் மனதில் மற்றொருபுறம் வாட்டி வதைக்கிறது. என வாட்டி வதைக்கிறது. உத்தமரை இத்தகைய கோலத்தில் கண்ட பிறகும் என் போன்றவர் செத்து விடுவதே நல்லது சுவாமி, செத்து விடுவதே நல்லது. அப்பா, என் மீது அன்பு செலுத்துபவர்கள் இறந்து விட்டால் என் நிலைமை என்னாவது? புகனே, இந்த கங்கைக்கரையின் சிறப்பை விட கள்ளங்கபடமற்ற உன் உள்ளமே சாலச் சிறந்தது. உத்தமன் ராமன் என்றாய், உன்னிலும் உத்தமன் இவ்வுலகில் ஒருவரேனும் உண்டோ? ஐயனே, உங்களுக்கு பட்டத்தை சூட்டாமல் அநியாயமாக ஆரண்யத்திற்கு அனுப்பி அக்கிரமத்தை அந்த அயோத்தி மக்கள் பார்த்துக் கொண்டு சும்மாதான் இருந்தார்களா? இல்லை, உங்கள் தம்பிக்கே பட்டம் சூட்டுவதை அனைவரும் ஒப்புக்கொண்டார்களா? என் உள்ளமே பதறுகிறது சுவாமி, பதறுகிறது. புகனே, அறிவிற் சிறந்த அயோத்தி மக்களை இகழலாமா? ஐயனே, தங்கள் மேல் உள்ள பாசத்தால் அளவுக்கு மீறி பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இளையவரை விட இவருக்கு ஆத்திரம் அதிகமாக வருகிறதே சுவாமி. இவற்றிற்கெல்லாம் ஐயன் பேருள்ள அன்புதான் காரணம் தாயே. மன்னராய் காண வேண்டிய அண்ணனை இந்த கோலத்தில் கண்ட பிறகு மனிதராய் பிறந்த எவருக்குமே ஆத்திரம் பிறக்காமல் இருக்காது. அண்ணலே, தாங்கள் இனி எங்குமே போக வேண்டாம். கானகத்திற்கு செல்ல வேண்டும் என்றுதானே கட்டளை? இதுவும் கானகம்தான். எங்களுடன் இங்கேயே இருங்கள். உங்களுக்கு பாத பூஜை செய்யும் பாக்கியத்தையாவது கொடுங்கள். இல்லையானால் நாங்கள் அனைவரும் உங்களுடன் வரும் சந்தர்ப்பத்தையாவது கொடுங்கள் சுவாமி. அப்பா, உன் போன்ற நல்லவர்கள் பலரை நம்பித்தானே வரதன் நாடாளப் போகிறான். என்னுடனேயே எல்லோரும் வந்துவிட்டான். தம்பி பரதன் நிலைமை என்னாவது? நம் சகோதரன் சக்கரவர்த்தியாக பாராளும் போது
நீங்கள் அனைவரும் பக்கபலமாக அருகிலே இருக்க வேண்டாமா? சுவாமி, எந்த உலகிலும் காண முடியாத புது பிறவி நீங்கள். இந்த அளவு நற்குணம் படைத்த உங்களை இனி ஒரு கணமும் பிரிந்து எங்களால் வாழவே முடியாது சுவாமி, எங்களால் வாழவே முடியாது. இல்லையப்பா, உன் போன்ற பண்புள்ளவர்கள் வாழத்தான் வேண்டும். கவலைப்படாதே, விரைவில் திரும்புகிறேன். தம்பி, தம்பி, தயரத சக்கரவர்த்திக்கு நாங்கள் நான்கு புத்திரர்கள் பிறந்தோம், உன்னோடு ஐவரானோம். என் பாக்கியம் சுவாமி, என் பாக்கியம். நாட்டில் வாழ்பவர்கள் கூட சந்தர்ப்பம் காரணமாக தவறு செய்து விடலாம். ஆனால் காட்டில் இருக்கும் இவர்களிடம் கண்ணியக்குறைவையும் காண முடியாது. கபடமற்ற இந்த உள்ளங்களை எங்கு தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது சுவாமி. சுவாமி, இவைகளையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜானகி, உன் கொழுந்தன் கொண்டு வந்துள்ள சீர்வரிசைகள் எல்லாம் உனக்கு போதுமா? அண்ணலே, அவர் உங்கள் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கு இவைகளெல்லாம் ஈடாகுமா? சுவாமி, என் இடத்திற்கு போகலாம், வாருங்கள். சகோதரா, இன்று மட்டும் உன்னுடன் இருக்கிறோம், நாளை எங்களை அக்கறையில் சேர்த்து விடு. சித்தம் சுவாமி. அண்ணா, நம் பாட்டன் வீட்டிலிருந்து புறப்பட்டு கேகை நாட்டை கடந்து அயோத்தியின் எல்லைக்குள் நுழைந்து விட்டோம். ஆனால் எந்தவித செழிப்பும் இல்லாமல் தென்படுகிறது. விபரமாக சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது அண்ணா. ஒருவேளை நீங்கள் கண்ட கனவுப்படி ஏதாவது அசம்பாவிதமான சம்பவம் நடந்து விட்டதா? நமது அயோத்திமா நகரம் தானா, அல்லது நான் வழி தவறி வந்து விட்டேனா? பரதா, என்ன சொல்வது என்று தெரியவில்லை, எதையும் என்னால் சொல்லவும் முடியவில்லை. உடனடியாக நீங்கள் உங்கள் தாயை தனிப்பட்ட முறையில் சந்தித்தால் சகல விஷயமும் விளங்கும். ஓ சத்ருக்கனா, நீ அன்னை சுமித்ரா தேவியை பார்த்து விட்டு வா. பரதா, என் செல்வமே, கேகே நாட்டிலிருந்து இப்போதுதான் வருகிறாயா? ஆம் தாயே. உன் பாட்டன் முதல் யாவரும் நலந்தானே? நலந்தா அம்மா, இதென்ன அலங்கோலம்! அரசியர் மூவரிலும் ஆபரணங்களை அழகுடன் அணிந்து கொள்ளும் தங்கள் அலங்காரம் எங்கே? மஞ்சள் பூசிய முகம் எங்கே? நெற்றியிலே திலகம் எங்கே? கூந்தலிலே மலர்கள் எங்கே? சொல்லுங்கள் அம்மா, ஊரில் இருந்து புறப்பட்டு உங்களை வந்து சந்திக்கும் வரை நாங்கள் கண்டு திடுக்கிட்ட காட்சிகளை காட்டிலும் உங்கள் உருவத்தின் போற்றம் மேலும் என் உள்ளத்தை கலக்குகிறது. ஒன்றுமே புரியாமல் ஒரே குழப்பத்தில் தான் உங்களை காண ஓடோடி வந்தேன். விபரம் என்ன தாயே? பரதா, வருத்தப்படாதே. சொன்னால் நம்ப முடியாத அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்துவிட்டன. என்னம்மா நடந்தது சொல்லுங்கள். உன் தந்தையார்தான் அப்பா என்னை இந்த நிலையை காலாக்கிவிட்டான். புரியும்படி சொல்லுங்கள் அம்மா. நம் எல்லோரையும் சங்கடத்தில் ஆட்டிவிட்டு உன் பிதா சாந்தியை தேடிக்கொண்டாரப்பா. என்னம்மா சொல்கிறீர்கள்? சக்கரவர்த்தியா சாவை நாடிவிட்டார்.
அப்பா, உண்மைக்கு உயிர் கொடுத்து நன்மையை கடைபிடித்து உத்தமரிலும் உத்தமர் என்று பெயர் படைத்த தந்தையே, மக்களிலே எங்கள் மூவரையும் மறந்து மனைவி மாறி துறந்து அயோத்தி மக்கள் அனைவரையுமே பிரிந்து போனாலும் அருமை புதல்வர் ராமண்ணாவை விட்டு பிரிந்து போகவும் உங்கள் ஆவிக்கு துணிவு வந்து விட்டதா? அப்பா, இறந்து கிடக்கும் உங்கள் சடலத்திற்கு கூட எவரேனும் உயிர் கொடுத்தால் எழுந்து உட்காரும் போது ராமா என்ற இனிய சொல்லோடுதானே மீண்டும் உங்களுக்கு உயிர் வரும். அத்தனை அன்பு வைத்திருந்த அண்ணனை பிரிந்து மண்ணிலே புதைந்து போக உங்களுக்கு எப்படி அப்பா மனம் வந்தது? எந்தையே நான்கு வேதம், ஆறு சாஸ்திரம், 64 கலைகள், மனுவி ஆக்யானம் அனைத்தையுமே கற்றுணர்ந்த தாங்கள் இறந்து போகாமல் இருப்பதற்கு எதையுமே கற்றுக்கொள்ளவில்லையா அப்பா? எதையுமே கற்றுக்கொள்ளவில்லையா? வரதா, பிறப்பவர்கள் எல்லாம் முடிவில் இறப்பவர்கள், இதற்கு உன் தந்தை மட்டும் விதிவிலக்கு. மகனே, நடந்ததை மரம் வருந்தாதே. தாயே, தந்தையார் இறந்த செய்தி கேட்டு மரம் புண்பட்டதை விட மகனே நடந்ததை மர வருந்தாதே என்று தாங்கள் சொல்வதுதான். வணங்கி ஆசையை பெறவிருக்கும் புதுமண தம்பதிகளை பார்த்து பெரியவர்கள் வாழாதீர்கள், செத்துவிடுங்கள் என்று ஆசை கூறுவது போல் இருக்கிறது. தாயே, தயரத சக்கரவர்த்தி இறந்து விட்டார் என்றதும் தரையிலே முளைத்த புல் பூண்டு கூட வாயிட்டு அழ முடியவில்லையே என்று வாடி கிடக்கிறது அம்மா. சொல்லாதீர்கள், இனியொரு முறை அப்படி சொல்லாதீர்கள். தந்தையாரை பிரிந்து தவிக்கும் என் இதயத்திற்கு தமையனை பார்த்தால் தான் சாந்தி ஏற்படும். ராமண்ணாவை பார்த்து விட்டு வருகிறேன். வரதா, ராமன் இங்கில்லை. கோசல என்னையார் அந்த புறத்தில் இருக்கலாம், பார்த்து விட்டு வருகிறேன். அங்கும் இல்லை. ஒருவேளை சீதா பிராச்சியார் அந்த புறத்தில் இருக்கலாம், பார்த்து விட்டு வருகிறேன். அந்த இடத்திலும் இல்லை. அங்கும் இல்லை, இங்கும் இல்லை, வேறு எங்கே அம்மா? ராமன் தம்பியோடும் தாரத்தோடும் ஆரண்யத்திற்கு சென்று விட்டான். அண்ணன் காட்டுக்கு சென்று விட்டாரா? தந்தையார் இருந்தது நினைத்து உலகை துறந்து அண்ணன் காற்றுக்கே சென்று விட்டாரா? என்னமா சொல்லுகிறீர்கள்? வரதா, ராமன் உலகை வெறுத்து செல்லவில்லை. உன் தந்தையார் இருப்பதற்கு முன்பே உன் தமையன் காடேகி விட்டான். என்னம்மா இது, இடுமேல் இடிவிழுந்தார் போல் என்னென்னவோ சொல்லுகிறீர்கள். தமையன் ஏன் காடு சென்றார்? அதுவும் தந்தை இறப்பதற்கு முன்பாக எதற்காக சென்றார் சொல்லுங்கள் அம்மா. என் இருதயமே வெடித்து விடும் போல் இருக்கிறது. வரதா, பதட்டப்படாதே. அனைத்தையும் விவரமாக சொல்கிறேன். கவனமாக கண்ணு, உன் தந்தையார் சூழ்ச்சியை கவனி. நீ இங்கில்லாத உன் பாட்டன் வீட்டில் இருக்கும் நேரம் பார்த்து என்னிடம் கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் ராமனுக்கு மகுடம் சூட்ட நிச்சயித்து விட்டார். இந்த சரித்தையலை புரிந்து கொண்ட நான் சக்கரவர்த்தியாரிடம் சம்பிராசூர யுத்த காலத்தில் எனக்கு கொடுத்த இரண்டு வரங்களையும் கேட்டேன். எப்படி என்றால், ஒரு வரத்தால் நீ அரசாளவும், மற்றொரு வரத்தால் ராமன் 14 வருடம் ஆரண்யம் போகவும் கேட்டேன். வரத்தை கொடுத்துவிட்டு ராமன் வனம் செல்வதை நினைத்து அவன் பிரிவை தையாது மாண்டு விட்டார் மன்னவர். இதுதான் நடந்த விவரம். கள்ளி, போனது போகட்டும். பூமி வாரத்தை நீ ஏற்று மன்னனாக மணிமுடி தரிப்பதை காண என் கண்கள் துடிக்கிறது. புறப்படு, குருசுவாமியிடம் சென்று. கொத்தவன் உயிருக்கு உணவைத்த குடும்பாவி நீதானா? மன்னனின் ஆவிக்கு மரலியாக வந்த மாபாதகி நீதானா? அன்பு தாய் கைவேயி என்று உன்னை வாயாரா? வாரணாவ புகழ்ந்த அண்ணன் ராமனை ஆரண்யத்திற்கு அனுப்பி அக்கிரமக்காரி நீதானா? அடி பாதகி, கணவரை கொன்ற காதகி, முதல்வரை காட்டுக்கு அனுப்பிய மோசக்காரி, பாவமறியாத பலவரை பழிக்காராக்கிய பழிகாரி, சூரிய வம்சத்தையே சூன்யமாக்கிவிட்ட சூழ்ச்சிக்காரி. அரசரின் ஆவியை பறிப்பதற்கென்றே அவரின் அழகான பண்ணுறு கொண்டு வந்தாயா? மனைவியர் மூவரிலும் மனது நிறைய பாசத்தை உண்டால் வைத்திருந்த மன்னரை மரணத்தில் ஆழ்த்துவதற்கு உனக்கு எப்படி அழி மனம் துடிந்தது? அது இறக்கமற்றவளே. என்ன பேசுகிறாய்? பேசாதே. உன்னை அங்கங்கமாக வெட்டி அழுவிடுவாக சிதைத்து அழகின் மிருகங்களுக்கு இரையாக போட்டால் இவன் ஆத்திரம் தீராது. ஆனால் அன்னையை கொன்ற அக்கிரமக்காரா, என் முகத்தில் விழிக்காதே, நீ எனக்கு தம்பி அல்ல என்று என் அண்ணன் ராமன் கோபப்படுவாரே என்பதற்காக உன்னை உயிரோடு விடுகிறேன். அவர் முகத்துக்காக உன் முகத்தை பாழ்படுத்தாமல் விடுகிறேன். சொல், யார் செய்த சதி இது? யார் சொன்ன யோசனை இது? சொல்லடி, சொல், ஏன் அவனும் சாதிக்கிறாள்? எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் செய்தேன். நன்மை செய்தேன் என்று நன்றி கலந்து விட்டாயே நாசக்காரி. உன் பாழும் சதி திட்டத்திலே பரதனும் பங்கு கொண்டு விட்டார் என்று பார்ப்போர்கள் என்னை பழித்துக் கூறும் நிலைக்கு ஆளாக்கி விட்டாய். தன்மை கெட்ட தம்பி தகாத காரியங்களை தன் தாயிடம் செய்ய தூண்டிவிட்டு தன் பாட்டன் வீட்டிலே போய் பதுங்கி விட்டானோ என்று என்னை தப்பாக நினைத்து தமையன் வனம் சென்றாரோ? இனி பரதன் முகத்திலே விழிக்கவே கூடாது என்று முதல்வன் முடிவு கட்டி விட்டாரோ? ஐயோ, இனி அவர் முகத்திலே நான் எப்படி விழிப்பேன்? அண்ணன் இருக்க தம்பி அரசாழ்வதா? அவளோடு உன் சதி திட்டத்திற்கு பரதனும் உடன்படுவான் என்று நினைத்துக் கொண்டிருந்த குற்றவாளியே, இனி ஆயிர ஜென்மங்கள் எடுத்தாலும் பரதன் பகுத்தறிவுக்கு புறம்பாக நடக்கவே மாட்டான். அடி பாவி, அயோத்தியின் சரித்திரத்தையே மாசுபடுத்தி விட்டாயே. அப்பப்பா, ஓவியனின் எழுத்திற்கும் கவிஞரின் கற்பனைக்கு மட்டாத பயங்கர உருவம் நீ. இனி உன் முகத்திலே விழித்தாலும் உன்னை பார்த்தாலும் உன் முன்னே நின்றாலும் பரதனின் பண்புக்கே மாசு ஏற்பட்டுவிடும்.
இருகிறேன். அன்னை கோசலா தேவியை பார்த்துவிட்டு ராமன் நாவையும் அழைத்து வந்த பிறகு உனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். என் செல்வமே, கூப்பிடாதே என்னை. உன்னுடைய பாவகாரியத்தை நினைத்து அழுது அழுது சிறிது சிறிதாக விழிவிட்டுக் கொண்டு. மகனே! இல்லை இல்லை, நான் உனக்கு மகனும் இல்லை, நீ எனக்கு தாயும் இல்லை. சூரிய தேவா, உலக ஜோதியே, எம் குலவழக்கே, ரகுவம்சத்தின் மூதாதையர்களே, இரவா போர்வத்தவர்கள், என்னை ஈண்டவள் செய்த தவறுக்கு நான் என்ன செய்வேன்? ஒரு குற்றமும் செய்யாத நான் உலக நிந்தனைக்கு ஆளாகத்தான் வேண்டுமா? சொல்லுங்கள், சொல்லுங்கள். வரம்பு மீறாமல் சூரிய வம்சத்தார் மணிநீதிகளை கடைபிடிக்க வழிகளை கற்றுக் கொடுத்த வைச்சுத மனுவே, நீங்க சொல்லுங்கள், நான் செய்த தவறு என்ன? பூஜைக்காக கொண்டு வந்த உணவுப் பொருளை தெரியாத்தனமாய் தன் மகன் திந்து விட்டான் என்று தெரிந்ததும் உடனே அவனை கொண்டுவிட்ட இச்சமாகவே உங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள், பரதன் பாவியா? திரு பறவையை காக்க தன் உடலின் சதையை அறுத்துக் கொடுத்த சிபி சக்கரவர்த்தியே, நீங்க சொல்லுங்கள், இச்சிறியன் செய்த குற்றம் என்ன? உயிரோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற வைராக்கியத்தால் தனக்கன்றே தனியொரு சொர்க்கத்தை சிருஷ்டித்துக் கொண்ட திருசங்குவே, நீங்க சொல்லுங்கள், என் தாய் செய்த தவறில் எனக்கு பங்கு உண்டா? சொன்ன சொன்னை கடைபிடிக்க சுடலை காத்தவரே, மறவி மக்களை விட்டவரே, அழியாப்புகள் கொண்ட ஹரிச்சந்திரனே, நீங்க சொல்லுங்கள், உமது வழிவந்த எனக்கு ஏன் இந்த இழிநிலை? சொல்லுங்கள். பாட்டன் முதல் யாவர்க்கும் இவ சடங்குகளை முடிக்க கங்கையே நேரில் வர வேண்டும் என்று பலகாலம் தவமிருந்து பலனடைந்த பகிரதனே, நீங்க சொல்லுங்கள், இந்த பரதனின் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நான் பாவியா, துரோகியா, குற்றம் புரிந்தவனா, என் தமையனுக்கு தவறிழைத்தவனா? சொல்லுங்கள், சொல்லுங்கள். இல்லை இல்லை பரதா, இல்லை 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 பரதா, நீ பாவி இல்லை, துரோகி இல்லை, குற்றம் செய்யவில்லை, உன் தமையனுக்கு நீ தவறிழைக்கவில்லை. பரதா, நீ உத்தமன், நீ உத்தமன், உத்தமன். அண்ணா, அம்மா, என் தாயே, அண்ணனை பெற்ற அன்னையே, உத்தமனை 10 மாதம் சுமந்து உலகிற்கு அளித்த உங்களை இத்தகைய கோலத்தில் காணவா? எத்தனையோ சந்தோஷத்தோடு கேகே நாட்டிலிருந்து இங்கு ஓடி வந்தேன். அம்மா, துக்கமே இன்னதென்று அறியாத நமது அயோத்தி மக்களை துயரக்கடலில் ஆழ்த்திவிட்டாலே எனக்கு அன்னை என்று பிறந்த ஒரு அக்கிரமக்காரி. தந்தையாரை இழந்து தமையனையும் பிரிவதற்கு காரணமாயிருந்த இந்த தன்மை கிட்ட பரதனை மன்னித்தேர் என்று உங்கள் வாயால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அம்மா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள். பரதா, என் மகனே, மன்னிக்கும்படியான தவறு நீ வந்து செய்யவில்லை அப்பா. குரு சுவாமி முதல் உன் தந்தையார் வரை நாளை மகுடாபிஷேகம் என்று நிர்ணயம் செய்தும் அத்திட்டத்தை தகர்த்து விட்டோம் என்ற ஆணவத்திலே விதி முன்னே போக, ராமனே போகும் போது நமக்கு என்ன வேலை என்று அறக்கடவுள் அவன் பின்னே செல்ல, உன் அண்ணன் அயோத்தியை விட்டு ஆரண்யத்திற்கு சென்று விட்டான். பேச்சிலும் மூச்சிலும் ராமனையே சிந்தித்துக் கொண்டிருந்த உன் தந்தையாரும் அவன் பெருமை சகையாது எல்லோரையும் ஏமாற்றி விட்டு எங்களையும் மஞ்சள் குங்குமத்தை மறக்கும்படி செய்து. அம்மா, அனுபவமும் கவலை தெரியாத அயோத்தி மக்களை வாழ வைத்து சொன்ன சொல் தவறாத ஆட்சி செலுத்தி எவரேனும் இன்னல் படுகிறார்கள் என்று கேட்டதும் தன்னலும் கருதாத அவர்களுக்கு குற்ற உதவி செய்து பல்லாண்டு வாழ்வா என்ற வாழ்த்துதலை பெற்ற சக்கரவர்த்தியாரை கூட சாவு விட்டவாடில்லையே அம்மா. பரதா, நடப்பது நடந்தே விட்டது, இனி எதை பற்றி பேசி என்ன பலன்? மணிமுடி தரித்து மன்னனாக இருந்து நாட்டை நீயே ஆண்டு கொண்டிரு, வேறு நான் என்னப்பா சொல்ல முடியும்? தாயே, மன்னனாக இரு என்று சொல்வதை விட ஆண்டு மடிந்து மண்ணோடு மண்ணாகிவிடு என்று சொல்லுங்கள், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன். அண்ணன் இல்லாத அயோத்தி எனக்கதற்கு? அவர் அமர வேண்டிய அரியாசனத்தில் யார் அமர்வது? இப்போதே புறப்படுகிறேன். புகழுக்குரிய முதல்வரிடத்திலே கெஞ்சி கேட்டு பூமி வாரத்தை நீங்களே ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று தஞ்சமடைகிறேன். மறுத்தால் என் உயிரை அவர் பாதத்தடியிலேயே மாய்த்துக் கொள்கிறேன். தற்குணம் படைத்த அம்மையே, எனக்கு தாய் என்று பிறந்த சாகசக்காரி சதி செய்து விட்டாள் அம்மா, சதி செய்து விட்டாள். பரதா, உன் தாயை தப்பாக பேசாதே, விதி அவள் ரூபமாக வந்து விளையாடி விட்டதப்பா. அம்மா, அளவுக்கு மீறிய பொறுமையை கையாளுகிறீர்கள் நீங்கள், என்னால் அப்படி இருக்கவே முடியவில்லை. இனி நாளையை கழிக்கவும் நான் விரும்பவில்லை. உத்தரவு கொடுங்கள், தர்மத்தின் தலைவரிடம் சென்று தரணியாள கூட்டி வருகிறேன். பரதா, தமையனுக்குற்ற தம்பினி, நானும் வருகிறேன். மன்னனை பிரிந்து எனக்கு உன் அண்ணனை பார்த்தால் தான் ஆறுதல் அடையும். நல்லது தாயே. அண்ணா,
குருசாமியும் அமைச்சரும் தங்களை காண வருகிறார்கள். வருகிறேன் தாயே. ராமனின் ராஜ்யம் வந்துவிட்டதென்ற உற்சாகத்தில் வானத்திலே பறக்கும் அயோத்தியின் சூரிய கொடியில் நிமிர்ந்து பார்த்து அகமகிழ்ச்சி அடைய வேண்டிய பரதன் செயலற்று தலைகுனிந்து பூமியை பார்க்கும் காலமும் வந்துவிட்டதா? அஜனே, தலை நிமிர்ந்து பேசும் தன்மையிலே பரதன் இல்லை. பாவமேது மரியாவிட்டாலும் பழிக்கு காரணமாயிருப்பவன் பரதனே என்று பாரோர் இகழ்வதை காதால் கேட்ட பிறகும் உங்களை பார்த்து பேசும் முகம் எனக்கு எங்கே இருக்கிறது சுவாமி? உள்ளத்திலே களங்கமில்லாதவனே, உன்னை புரிந்து கொள்ளாமல் உன் அன்னை வரத்தை கேட்டு ஊராரின் சாபத்தை சம்பாதித்துக் கொண்டான். அன்னை செய்த தவறுக்கு நீ என்ன செய்வாய்? சுவாமி, அன்னை என்று அவளை இனியொரு முறை என்னிடம் சொல்ல வேண்டாம். அண்ணா, குருதேவ, சிந்தை கலங்கி நிற்கும் பரதண்ணாவிடம் நடந்த செய்தியை பற்றி இனியும் பேச வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பரதா, நடந்ததை மற. உன் வரவைத்தானப்பா எதிர்நோக்கி இருந்தோம். இனி நடக்க வேண்டியது என்ன? நீயே சொல்லு. அப்பாவின் ஆவியும் அன்னை கோசலாதேவியின் மனமும் அயோத்தி மக்களின் உள்ளமும் சாந்தி அடைய வேண்டுமானால் அண்ணன் ராமனை உடனடியாக அழைத்து வந்து அயோத்திக்கு மன்னனாக்க வேண்டும். இல்லை, நானும் அந்த இடத்திலேயே மடிந்து மண்ணோடு மண்ணாகிவிட வேண்டும். இதுதான் சுவாமி என் இறுதியான முடிவு. சத்தியம் தவறாத சக்கரவர்த்திக்கு பிறந்த மைந்தர்களில் நீயும் ஒருவன் தானே. தன்மார்க்கம் உன்னிடமும் இருப்பதை பற்றி எவருமே ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் உன் அண்ணன் அயோத்திக்கு வருவானா? நான் அழைக்கிறேன் சுவாமி, நான் அழைக்கிறேன். நான் அழைத்தால் என் வார்த்தையை ராமன் நான் தட்டவே மாட்டான். சரி, உன் இஷ்டம், நாங்களும் வருகிறோம். அமைச்சரே, ரகுநாயகனை அழைத்து வர தாங்கள் புறப்படுகிறீர்கள் என்ற செய்தியை உடனே நாடெங்கும் தெரிவித்து விடுகிறேன். பரதன், மிகவும் வருந்தக்கூடிய விஷயம் உண்டு, சொல்ல எனக்கே சங்கடமாயிருக்கு. என்ன சுவாமி? உன் தந்தையார் நான்கு பிள்ளைகளை பெற்று வளர்த்து பெருமையோடு வாழ்ந்தும் கூட அவர் மரணப்படுக்கையிலே உயிர் விடும்போது உரிமையோடு கொள்ளி வைக்க ஒரு மகனும் அருகில் இல்லையப்பா. ஐயோ, கேட்க முடியாத தாழ முடியாத செய்தி சுவாமி. பரதா, வருந்தாதே. அவர் சடலத்தை எண்ணெய் கொப்பரையில் இட்டு வைத்திருக்கிறோம். அவருக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை முடித்தவின் முதல்வனை அழைக்கப் போகலாம். ஐயனே, மறந்து விட்டீர்களா? என்ன சுமந்திரரே? சக்கரவர்த்தியார் சாகும் தருணத்தில் கைகேயி தேவி மீதுள்ள ஆத்திரத்திலே நான் இறந்த பிறகு கைகேயும் அவள் வயிற்றில் பிறந்தவனும் என் சடலத்தை தீண்டவே கூடாது என்று. ஐயோ தந்தையே, தந்தையே, அதற்கும் நான் அருகதையற்றவனாகிவிட்டேனா? வருந்தாதே. சத்துருக்கிறன் ஈம சடங்குகளை செய்யலாம். குருபரா, சொன்ன சொல்லை காப்பாற்ற உயிர் விட்டார் மன்னவர். தாய் தந்தையர் கட்டளைக்காக பட்டத்தை துறந்து காடு சென்றார் முதல்வர். தமையன் மேல் உள்ள பாசத்தால் தவக்கோலம் பூண்டு அண்ணனுக்கு தொண்டு செய்ய புறப்பட்டான் தம்பி லட்சுமணன். அப்பாவின் இறுதி கடன்களை முடிக்க உரிமை உள்ளவனாக இருக்கிறான் தம்பி சத்ருக்கணன். பாவி கைகேயி வயிற்றில் பிறந்த ஒரே ஒரு குற்றத்திற்காக எதற்குமே பிரயோஜனமில்லாத சாகாத நடைப்பிணமாக இருக்கிறான் பாவி பரதன். இதைவிட ஒருவனுக்கு கொடிய தண்டனை வேறு என்ன சுவாமி வேண்டும்? வேறு என்ன வேண்டும்? உன் துக்கம் எல்லோர் மனதையும் கலக்குக. கவலைப்படாதே, வா. அண்ணா, அண்ணா, பதற்றமுடன் வந்திருக்கிறாயே, என்ன தம்பி? பகைவன் வருகிறான். பகைவனா? பாராளும் பொறுப்பை அந்த பாவிக்கே விட்டு வந்த நன்றியை கூட மறந்து வருகிறான். அண்ணா, விவரமாக சொல்லப்பா. பரதன் படை திரட்டிக் கொண்டு போருக்கு வருகிறான். உத்தரவு கொடுங்கள். சத்துருக்களை எல்லாம் சாகரித்து விட்டு சகோதர துரோகியை ஒழித்து கட்டுவிட்டு சத்தியத்தில் நிலைநாட்டுகிறேன். தம்பி, சத்தியத்தை நிலைநாட்டுபவனுக்கு சாந்த குணமல்லவா தேவை? அதற்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லையே. போருக்கு வரும் பரதன் என்னோடுதானே வருகிறான். நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த பண்பு கெட்ட பரதன் மார்பிலே உங்கள் அம்பு கூட பாயக்கூடாதண்ணா. தம்பி, சொல்லம்பை வீசாது, மனவேதனை புண் ஆறவே ஆறாது. இளையவரே, நன்றி மறந்த ஒருவர் உங்கள் நால்வரில் சகோதரராய் பிறந்திருக்கவே மாட்டார். ஐயன் மேல் நீங்கள் அன்பை அதிகமாக செலுத்தி விட்டதா பார்ப்பவர்களெல்லாம் உங்களுக்கு பகைவராகவே தெரிகின்றனர். அன்னையே, அண்ணாவின் வாயால் ஒருவனை பொல்லாதவன் என்று சொல்லவே மாட்டான். ஆனால் என்னால் அப்படி இருக்கவே முடியாது. காருண்ய வள்ளல் என் அண்ணலுக்கு தீங்கு செய்ய நினைக்கும் புல்லர்களை தீர்த்து கட்டினால் தான் என் உள்ளம் சாந்தி பெறும்.
தம்பி, ஆத்திரப்படாதே. அவனையை வெல்லும் அபார சக்தி உன்னிடம் உள்ளதென்பதை நான் நன்கு அறிவேன். ஆயினும் பரதன் பண்பின் பிறப்பிடம், அன்பின் இருப்பிடம் அப்பா அவன். அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஜானகி, இவர்கள் இருவரும் என்மேல் கொண்டிருக்கும் அன்பின் விதத்தை சற்று விளக்கமாக சொல்லு. எனக்கு என்ன தெரியும் சுவாமி? தெரிந்ததை ஒரு முறை சொல்லேன். இவரையும் வருபவரையும் உங்கள் எதிரில் நிறுத்தி, எந்த விதமான காரணத்தையும் கூறாமல் ஒரு அக்னிக்குழியை காட்டி, இருவருமே இதில் விழுந்து இறந்து விடுங்கள் என்று நீங்கள் ஒரு உத்தரவு போட்டீர்களானால், இவர் அக்னியில் விழுந்து சாகும்படியாக நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டு தெரிந்த பின்பு விழக்கூடியவர் அவர் என்றாலோ நீங்கள் சொன்னவுடனே விழுந்து இறந்து விடக்கூடியவர். லக்ஷ்மணா, அன்னை தந்தை அகிலம் யாவும் நானே என்று சதா தியானிக்கும் பரதன் என் மீது படையெடுத்து வரவே மாட்டான். அன்னையும் பிதாவுமாகி அறிவூட்டுமாசானாகி அவனியிலல் தெய்வமாகி என்னுடற்பிறப்பாகி எல்லுயிர்க்குயிராகி இருந்ததை மறந்ததேனோ உன்னரும் தம்பிதான் தாங்குணா பையேற்று உள்ளமே நோகும் வண்ணம் மண்ணாளும் பாரத்தை வைத்து நீ வனத்துக்கே வந்ததும் ஞாயந்தானோ மனமறியாயோ என்னருள் தமையனே என்னை நீ பிரிந்த போது உன்னை நான் பிரிவேனோ பிரிந்துயிர் வாழ்வேனோ உன்னை நான் பிரிவேனோ பிரிந்துயிர் வாழ்வேனோ உத்தம ராமச்சந்திரா மன்னர் மன்னவர் பெற்ற மாணிக்கமே, கோசலை பெற்ற கோமகனே, அவனையில் சகோதரர்கள் எவருக்குமே கிடைக்காத அருகுணம் உள்ள சமையனே, அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் காட்ட பிறந்தவரே, அயோத்தியின் தெய்வமே, மக்கள் அனைவருமே கவலைப்பட, பெற்றவர்கள் அழுதழுது துக்கமுறை விட்டு விட்டு முற்றும் துறந்த முனிவரை போல் காட்சியளிக்கவா எங்களுக்கெல்லாம் முதல்வராக வந்து பிறந்தீர் அண்ணா? அண்ணா, அப்பாவுக்கு நாம் நான்கு புத்திரர்கள் பிறந்தோம், ஆனால் உடல் நான்கு உயிர் ஒன்று என்று அடிக்கடி சொல்வீர்களே, இப்போது அதிலிருந்து என்னை மட்டும் நீக்கிவிட்டீர்களா அண்ணா? என்னை மட்டும் நீக்கிவிட்டீர்களா? தம்பி, தம்பி, தன்மையுள்ள பரதா, உண்மைக்கு உறைவிடம் நீ, வருந்தாதே வருந்தாதே பரதா, என் பிரிவு உன் இதயத்தை வாட்டும் என்று எனக்கு தெரியாத, ஆயினும் அன்னை தந்தை கட்டளைப்படி நான் நடக்க வேண்டாமா? நீ அறியாததா அன்பு சகோதரா, என்னை பிரிந்து துயரப்படும் தந்தைக்கு நீ தேர்தல் சொல்வாய், உன்முகம் பார்த்து அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்றுதானே ஒவ்வொரு நாளையும் என் மனதை திடப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீயும் என்னைப் போலவே வந்திருக்கிறாய். பிள்ளைகள் அனைவரையுமே பிரிந்து விட்டால் பெற்ற தகப்பன் மனம் என்ன பாடுபடும்? அவரை தனியே தவிக்க விட்டு நீ இப்படி வரலாமா? சொல் தம்பி, சொல். அப்பா நலமா? அன்னையார்கள் சௌக்கியமா? சொல் தம்பி. அண்ணா, தம்பி, அண்ணா, அடிபட்ட பச்சை குழந்தை பார்ப்பவர்களை எல்லாம் கண்டு அழுவதை போல் என் பிரிவை நினைத்து நினைத்து அழுகிறாய். நீ துக்கப்படுவதை காண என் மனம் சகிக்குமா?
சொல் தம்பி, அப்பா நலத்தை சொல். இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல போகிறேன்? அப்படி நான் என்ன கேட்டேன் தம்பி? அப்பா நலத்தை கேட்டேன். தாங்கள் பிரிந்த பிறகு அப்பாவிற்கு அயோத்தியில் நிம்மதி கிடைக்குமா? விவரமாக சொல்லப்பா. எனக்கு தாய் என்று பிறந்த நட்சரமும் இரண்டு வரம் என்ற விஷத்தை அப்பாவின் மீது கொட்டி அவர் ஜீவனான ராமனை பிரித்து. என்ன சொல்லுகிறாய் தம்பி? தாங்கள் நாட்டை விட்டு வந்த பிறகு அப்பாவின் ஆவி அவர் கூட்டை விட்டு போய்விட்டார். அப்பா, தம்பி, அப்பா, அப்பா, உலகிலே பிள்ளைகள் பெற்றவர்களை வாழ வைக்க பிறப்பார்கள் என்றால் நான் உங்களை சாகடிக்க பிறந்து விட்டேன் அப்பா, சாகடிக்க பிறந்து விட்டேன். அப்பா, அப்பா, புத்திர பாசத்தின் முடிவு உங்களை மரண வாசலுக்கு அழைத்துச் சென்று விட்டதா? தந்தையே, எங்களை பெற்றெடுத்த பிதாவே என்று நாங்கள் நால்வரும் இனி யாரை அப்பா அழைப்பது? இனி யாரை அப்பா அழைப்பது? ராமச்சந்திரா, குருதேவா, என்னப்பா நீயும் உலகமறியாதவன் போல் பேசுகிறாய்? பிறந்தான், இருந்தான், இறந்தான், இந்த முடிவு எல்லோருக்கும் தெரிந்ததே. மனுநீதிகளை கற்ற நீயா மனிதன் இறப்பிற்கு வருந்துவது? ராம, உன்னால் உன் தந்தை உயிர் துறந்தார் என்று நீ வருந்துவதும் தவறு. அவர் புத்திர சோகத்தால் தான் முடிவடைவார் என்று முன்னொரு நாளில் முனிவரின் தாபம் ஒன்றுண்டு. அதன்படி பெரியோர் வாக்கு பலித்தது. வருவது வந்தே தீரும். கவலை ஒழி, எழுந்திரு. உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை நிறைவேற்று. புறப்பு. தம்பி, தந்தையார் தரணையாளும் பொறுப்பை உனக்கு தந்து மறைந்து விட்டான். நீ பட்டத்தை சூட்டி ஆழ்வதை கூட பார்க்க கொடுத்து வைக்காத இந்த துர்பாகியன் எதிரே சடைமுடி தரித்து வந்திருக்கிறாயே. இது முறையா செழிப்புற்று உன் ஆட்சி நடக்க வேண்டும் என்று சதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நீயும் என்னைப் போலவே வந்திருக்கிறாயே. ஏனப்பா இந்த கோலம்? மறந்துவிடு நடந்தவை யாவற்றையும். மகுடமேற்று மன்னனாக நீ. அண்ணா, மனுநீதிப்படி ரகுவம்சத்திலே முதல்வனுக்குத்தான் பட்டம் என்ற சட்டத்தை மாற்றினான் பாவி பரதன் என்ற பழி சொல்லை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா? சமுத்திரத்தின் நீரை எல்லாம் ஒரு ஏரிக்குள் அடக்க முடியுமா? தாங்கள் ஆள வேண்டிய அயோத்தியை நான் ஆள முடியுமா? அன்னை தந்தை இளையவன் ஆளவும் முதல்வன் காடேகவும் கட்டளையிட்டிருக்கிறார்களே, அதை மறந்தாயா? பிதுர்வாக்கியத்தை நிறைவேற்றுவதுதானே பிள்ளைகளின் கடன். அண்ணா, எனக்கு தாய் என்று வந்த அந்த அக்கிரமக்காரி வரதா? அவர் மாதாபிதா என்றால் அதற்கு மேல் சிறந்தவர் இந்த அகில உலகத்தில் எவருமே இல்லை. அன்னையை நிந்திக்கலாமா? மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணா, என் தாய் எனக்கு கொடுத்த பட்டத்தை உங்கள் பாதத்தடியிலே சமர்ப்பிக்கிறேன். புறப்படுங்கள். அண்ணன் அரியாசனத்து அமர்வதற்கான அயோத்தியை ஏங்கி நிற்கிறது. அண்ணா, அதை பாருங்கள். நான் தங்களை காணப்போகிறேன் என்று பறை அறிவித்ததும் பச்சை குழந்தைகளுக்கு பால் கூட கொடுக்காமல் என்னை தொடர்ந்து வந்த தாய்மார்கள் எத்தனை, உள்ளு பயிரிடும் உழவாளிகள் எத்தனை, அவர்கள் என் பின்னே வருவதைக் கண்டு என்னவோ ஏதோ என்று அலறி அடித்துக் கொண்டு அவர்களுக்கு பின்னே ஓடி வந்த ஆடு மாடு கன்றுகள் எத்தனை, கோலூன்றி நடந்து வந்த பாட்டிமார்கள் எத்தனை, கிழவர்கள் எத்தனை, இவர்களுக்கெல்லாம் என்ன பசியா, பஞ்சமா, பட்டினியா அவர்களை பீடித்தது? பின்னேன் அவர்கள் முகத்தில் அருள் இல்லை, உற்சாகம் இல்லை, ஆனந்தம் இல்லை. எல்லாவற்றிற்கும் காரணம் என் அண்ணன் அயோத்தியில் இல்லை, அவர் அரசாரவில்லை. அண்ணா, எனக்காக இல்லாவிட்டாலும் இந்த நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து தாங்கள் வந்து மணிமுடி ஏற்றுக் கொள்ளத்தான் வேண்டும். தம்பி, ஆளும் பொறுப்பை நீ எனக்கு தந்தால் 14 ஆண்டு ஆரண்யவாசம் செய்ய வேண்டும் என்று அன்னையார் மற்றொரு கட்டளை இட்டிருக்கிறார்களே, அதை நான் நிறைவேற்ற வேண்டாமா? இளையவனே, லட்சுமணா, நீ சொல்லப்பா, என்னுடைய நிலையில் நீ இருந்தால் என்ன செய்வாய்? பதில் சொல். ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? தாயே சீதா, நீங்களாவது சொல்லுங்கள். நீங்கள் இருவரும் அரண்யத்திலே வசிக்க, நான் மட்டும் அரண்மனையில் வசிப்பதா? நீங்கள் இருவரும் காய் கனி கிழங்குகளை உண்டு வாழ, நான் மட்டும் அரசுயோடு உண்பதா? நீங்கள் இல்லாத அயோத்தி எனக்கு? பதில் சொல்லுங்கள் தாயே. ஐயோ, நீங்களும் மௌனம் சாதிக்கிறீர்களே. அண்ணா, எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். இல்லாவிட்டால் என் உயிரை உங்கள் பாதத்தடியிலேயே ஏற்றுக்கொள்ளுங்கள். தம்பி, தம்பி, ஒரு சுவாமி, இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு நீங்களும் மௌனம் சாதிக்கிறீர்களே. வரதா, பிடிவாதம் செய்யாதே. உன் அண்ணன் கைகேயி கட்டளைப்படி முதலில் ஆரண்யவாசம் முடிக்கட்டும், அதன் பின் உன் விருப்பப்படி அரசாளட்டும். அதுவரையில் அயோத்தியில் உன் பொறுப்பில் யாவும் நடக்கட்டும். சுவாமி, அண்ணன் சொல்வதைத்தானே தாங்களும் சொல்கிறீர்கள். பரதன் அரசாண்டான் என்ற பழியை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். வரதா, நீ ஆட்சி செலுத்தாவிட்டால் அயோத்தியின் அரசாங்கம் நடந்துதானே தீர வேண்டும்.
அதற்கு நீயே ஒரு முடிவு சொல்லு. சொல்கிறேன் சுவாமி, சொல்கிறேன். ஆனால் 14 வருடம் வரை என் நாட்டுக்குள் நான் நுழையவே மாட்டேன். நாட்டு எல்லையிலே என் அண்ணனைப் போலவே நானும் இருப்பேன். 14 வருடம் முடிந்து என் அண்ணன் வராவிட்டால் அந்த கணமே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். அதுவரை அயோத்தியை அவர் பாதுகையே ஆகட்டும். அண்ணா, இதை கூட தாங்கள் மறுத்து விடுவீர்களா? தம்பி, சரித்திரம் கண்டறியாத சகோதரனே, இவ்வரத கண்டத்தில் எவர் பெயர் மறைந்தாலும் உன் புகழ் அழியாது. என் தாயகமே, தலை வணங்குகிறேனடா உன் தன்மையைக் கண்டு, தலை வணங்குகிறேனடா உன் தன்மையைக் கண்டு. பாதுகையே 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 துணையாகும் என்னாலும் உன், பாதுகையே துணையாகும் என்னாலும் உன், பாதுகையே துணையாகும். பூவுலகெல்லாம் போற்றிடும் தேவா, பூவுலகெல்லாம் போற்றிடும் தேவா, பாதுகையே துணையாகும் என்னாலும் உன், பாதுகையே துணையாகும். நீதியும் நேர்மையும் நெறியோடு இன்பமும் நிலவிடவே எங்கள் மன துயர் மாறவே. நீதியும் நேர்மையும் நெறியோடு இன்பமும் நிலவிடவே எங்கள் மன துயர் மாறவே. பாதுகையே துணையாகும் என்னாலும் பாதுகையே துணையாகும். உனது தாமரை பதமே உயிர் துணையாகவே மனதினில் கொண்டே நாங்கள் வாழுவோம் இங்கே ராமா. 14 ஆண்டும் உந்தன் பாதுகை நாட்டை ஆளும் அறிவோடு சேவை செய்ய அருள்வாயே ராமா. தயாளனே சீதாராமா, சாந்தமூர்த்தியே ராமா, சர்க்குணாதிபா ராமா, சர்வரக்ஷகாராமா. தயாளனே சீதாராமா, தந்தை சொல்லை காக்கும் தனையனான ராமா, தவசி போல காணிலே வாசம் செய்யும் ராமா, தத்துவவேத ஞானியும் பக்தி செய்யும் ராமா, சத்ய ஜோதி நீயே நித்யனான ராமா, சத்ய ஜோதி நீயே நித்யனான ராமா. முனிவர் ராமலக்ஷ்மணரை அன்புடன் வரவேற்று உபசரித்தார். அனுசூயை சீதைக்கு அணிகலன் பூட்டியே, அனுசூயை சீதைக்கு அணிகலன் பூட்டியே அலங்கரித்தே வாழ்த்தி அனுப்பி வைத்தாள். தண்டகாரண்ய ரிஷிகள் தவம் செய்யும் இடத்துக்கு கோதண்ட ராமலக்ஷ்மணர் வந்தனரே. அண்டர்களும் கொண்டாடும் மூவர்க்கும் முனிவர்கள் ஆசி கூறி ஆனந்தம் கொண்டனரே. தென்பொதிகை அகத்தியம் செந்தமிழ் பாவினால் அஞ்சன வண்ணனையும் வாழ்த்தினான்.
சிவதனுசும் தந்து தவம் செய்யவே தகுந்த பஞ்சவடி தீரத்துக்கு வழி காட்டினான். வழியினில் எதிர்பட்ட ஜடாயுவும் ராமனது வரலாற்றை விவரமாய் கேட்டறிந்தான். வழியினில் எதிர்பட்ட ஜடாயுவும் ராமனது வரலாற்றை விவரமாய் கேட்டறிந்தான். பழுதில்லா என் நண்பா தசரதா, நீ மடிந்தும் பாரில் நான் வாழ்வதோ என அழுதான். தந்தை போல் இருந்தமக்கு ஆறுதல் சொல்லாமல் தாங்களே வருந்தினால் என் செய்வோம் என்று தாழ்பணிந்தான். ஜடாயுவாசே தந்தான் ராமன் தம்பியோடும் மனைவியோடும் வழி நடந்தான். தம்பியோடும் மனைவியோடும் வழி நடந்தான். கண்களை கவர்ந்திடும் காட்சிகள் நிறைந்திடும் பஞ்சவடி தீரத்துக்கு வந்தனரே. தங்கிட அழகிய பர்ணகசாலை, தங்கிட அழகிய பர்ணகசாலை அங்கு அமைத்தே அமைதியாய் வாழ்ந்தனரே, அமைத்தே அமைதியாய் வாழ்ந்தனரே. ஆஹா, இந்த பஞ்சவடி பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது. 14 ஆண்டுகள் என்ன, எப்பொழுதும் இங்கே இருந்து விடலாம் போல இருக்கிறது. சீதா, லக்ஷ்மணன் எங்கே? காய்கனிகள் பறித்து வர போயிருக்கிறார் சுவாமி. பஞ்சவடியிலே பர்ணகசாலை ஒன்று புதிதாக தென்படுகிறதே, யார் இந்த வாலிபன்? ஆஹா, அமைதியாக இவன் அமர்ந்திருப்பது எவ்வளவு அழகாக இருக்கிறது. சாந்தமான பார்வை, சஞ்சலம் இல்லாத முகம், சாமுத்ரிகா லட்சணம். பார்த்தவுடன் பேச வேண்டும் என்று தோன்றுகிறதே இவனிடம். சரி, அருகில் சென்றுதான் யார் என்று கேட்போமே. வணக்கம் சுவாமி. என்னடா இது, ஆசீர்வாதம் செய்துவிட்டு பேசாமல் இருக்கிறான் யார் என்று கேட்காமல் நானாக எப்படி சொல்வது? யார் நீ? என் பிதாவின் பெயர் விசர்வசு, அவர் பிரம்மாவுக்கு பேரர், புலத்தியருக்கு மைந்தர். எனக்கு தமையின்மார் இருவர் உண்டு, அதில் ஒருவர் வரையாது விடுக்கும் வள்ளல் குபேரன் என்று பெயர். இன்னொருவர் கைலாயமலையை கையில் எடுத்தவர், அஷ்டகஜங்களோடு சண்டையிட்டு அதன் தந்தம் தன் மார்பிலே பதிந்து போக அதை எடுக்க மனமில்லாது அதிலேயே ரத்தினங்களை வைத்து பதித்து ஆபரணமாக அணிந்து கொண்டவர். 3 லோகத்திற்கும் இணையில்லாதவர், இசையிலே வல்லவர், நிகராறுமில்லை என்றிருப்பவர், ராவணேஸ்வரன் என்று ஈஸ்வரனுக்கு சமமான பட்டத்தை பெற்றவர். அவர்களுடைய தங்கை நான். என் பெயர் சொல்லின் செல்வி, சூர்பனகை என்பர். சொல்லின் செல்வியே, ஆணவம் கலந்திருப்பதால் பேச்சிலே சுவையில்லை. என்ன சொல்கிறீர்கள்? பிறர் பார்த்து போற்றுவதை விட்டு தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வது தன்மையுள்ள பேச்சல்லவே அம்மா. அடபாவி அம்மா என்று கூப்பிடுகிறானே. ஐயா, தாங்கள் யாரும்? அயோத்தி மன்னன் தயரதன் மைந்தர். மாமா சௌக்கியமா? மாமாவா? ஆமா. யார் மாமா? என்ன நீங்கள், மனதால் ஒரு ஆடவனை மங்கை உரித்து எண்ணிவிட்டால் அந்த வாலிபனை பெற்றெடுத்தவர் பெண்ணிற்கு மாமன் தானே, அவர் பெயரை நான் சொல்லலாமா? அம்மா, இப்படி ஒரு அருமையான மருமகள் எங்கே தன்னிடம் வந்து மாமா என்று கூப்பிட்டு விடுவாளோ என்று பயந்துதான் நீ வருவதற்கு முன்பே அவர் மரணத்தை நாடிவிட்டார். என்ன, மாமா இறந்து விட்டாரா? அதிகமாக வருத்தப்படுகிறாயே, ஏனம்மா? நீ படித்திருக்கிறாயா? ஐயோ, அவமானப்படுத்துகிறானே. ஐயா, பல நூல்களை படித்து அகராதியே ஏற்றிருக்கிறேன். ஆனால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இவைகளையெல்லாம் படித்து பின் மறந்து விட்டாயோ? அழகனே, அனைத்தும் படித்திருக்கிறேன். ஆனால் உன் உருவம் என் உள்ளத்தை கவர்ந்து விட்டதால் 1-2 வார்த்தைகள் முன்னுக்கு பின் முரணாக உளர்கிறேன்.
சொல்லின் செல்வியே, நீ தப்பாக பேசுகிறாய். உன் நினைப்பிற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. என்னை நீ சரியாக புரிந்து கொள்ளவும் இல்லை. போய்விடு. சுவாமி, ஏன் சுவாமி, யார் இந்த அம்மையார்? ஜானகி, பார்த்தாயா, நீ கேட்க வேண்டிய கேள்வியை இந்த பெண் கேட்கிறாள். அம்மா, இவள் என் மனைவி. மனைவியா? சுவாமி, நீங்கள் மனமானவரா? இந்த அம்மையார் என்ன சொல்லுகிறார்கள்? ஜானகி, அதிர்ச்சி அடைந்து விடாது. இவளும் பெண் தான். யார் இவர்கள்? யார் இவர்களா? என்னையா கேட்கிறாய்? சுவாமி, இந்த பெண்ணை இதற்கு முன் எங்கோ பார்த்த ஞாபகம் எனக்கு வருகிறது. நினைவிற்கு வந்துவிட்டது. சொல்லிவிடட்டுமா? சொல்லிவிடட்டுமா? பார்க்கிறவளா? வேண்டாம் வேண்டாம் என்று கஞ்சாடை காட்டுகிறாள். பாவம், இந்த அம்மையார் ஏன் இப்படி அவஸ்தைப்படுகிறார்கள்? அம்மா, என் மனைவி சிறிது பயந்த சுபாவமுடையவள். ஆகவே உங்கள் வரலாறுகளை நானே சொல்லிவிடுகிறேன். நீங்கள் போய் வாருங்கள். இவ்வளவு நேரம் அழகாக பேசிக் கொண்டிருந்த நீங்கள் அடுத்த பெண் ஒருத்தி வந்தவுடன் அவளுடன் புறப்பட்டு விட்டீர்களா? போய்விடு இந்த இடத்தை விட்டு. வா ஜானகி. இந்த அழகி ஒருத்தி இவனுக்கு மனைவியாக இருப்பதால் தான் என்னிடம் நின்று கூட பேசாமல் போய்விட்டான் இவன். இவளை இங்கு இருக்க விட்டாமல் செய்துவிட்டான். பிறகு என் எண்ணம் தானாகவே ஈடேறும். அட, இது யார்? இது முன்னால் பேசிக் கொண்டிருந்தவனின் முகச்சாயலாகவே இருக்கிறானே. ஒரு பெண் இருப்பதை கூட பார்க்காமல் முகத்திலே எந்தவித பாவமின்றி பரிதாபமாக போய்விட்டானே. காய்கனிகளை சுமந்து செல்வதா? ஒருவேளை அவர்களுக்கு இவன் சமைத்து போடுகிறோனோ? யாராயிருந்தால் என்ன, விசாரிப்போமே. ஐயா, ஐயா, இப்படி வாருங்கள். அடடா, இவ்வளவு அழகனாக இருந்து ஊமையாக பிறந்து விட்டானே. ஐயா, யார் நீ? எங்கு வந்தாய்? என்ன சமாச்சாரம்? அம்மாடியோ, ஊமை என்று நினைத்தேன். பேரிடி போல் பேசுகிறாரே. ஏனையா, மாதர்க்கிதம் என்பதை நீங்கள் படிக்கவில்லை? ஒரு எவ்வன பெண் தனியாக நின்று கொண்டிருந்தாள். யார் நீ? எங்கு வந்தாய்? என்ன சமாச்சாரம் என்று இனிமையாக கேட்பதை விட்டுவிட்டு யார் நீ, எங்கு வந்தாய், என்ன சமாச்சாரம் என்று உடைக்கிறீரே. அப்படியெல்லாம் உன்னிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தாங்கள் யாரோ? அதை ஏன் கேட்கிறாய்? அட, நீங்கள் என்னை கேட்கவில்லை, அதை போல் நானும் உங்களை கேட்டேன். அயோத்தி மன்னன் தயரத சக்கரவர்த்தியின் மூன்றாவது மைந்தன். பெயர்? லக்ஷ்மணன். இங்கு இன்னொருவர் இருந்தாரே. என் தமையனார். ஒரு அம்மையா? என் மதினியார். உங்களுக்கு மனமாகி விட்டதா? அதையும் கேட்கிறாய்? அட, கல்யாணமாக வேண்டிய வயதா இருக்கிறதே, அதனால் கேட்டேன். ஐயா, ஆகிவிட்டது. உங்கள் மனைவியார் இங்கு வந்திருக்கிறார்களா? இல்லை. ஏன் இல்லை? என் தமையனாருக்கு பணியாளனாக நான் அவருடன் தலைமையில் வந்தேன். நல்ல புத்திசாலி, சிறந்த புத்திசாலி லக்ஷ்மணரே. அடடா, பேரை சொல்லிவிட்டேனே, பரவாயில்லை. ஐயா, ஐயா, நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்கிறீர்களா? எதையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. போகாதே, அத்தா போகாதே. அப்புறம் என்னன்னு கூப்பிடுறதா? தமையனாவது சிரித்துக் கொண்டு நாலு வார்த்தை பேசினான். இவன் முகத்திற்கும் சிரிப்பிற்கும் சம்பந்தமே இல்லை. சரி, இனி தாமதிப்பதில் பலனில்லை. சீதை இந்த இடத்தை விட்டு விரட்டினால் தான் என் எண்ணம் ஈடேறும். எங்க போகிறாய்? எங்க இஷ்டம், எங்கேயாவது போவேன். இது நாங்கள் அமைத்திருக்கும் பன்னகசாலை, இதில் எங்கள் உத்தரவின்றி உள்ளே போகக்கூடாது. பன்னகசாலை உங்களுடையது, ஆனால் இதை அமைத்திருக்கும் இந்த பஞ்சவடி என்னுடையது. இதை நினைவில் நிறுத்தி உடனடியாக இடத்தை காலி செய்யுங்கள். மரியாதையாக சொல்கிறேன், போய்விடு சீக்கிரம். நானும் அமைதியாக பேசுகிறேன், வழிவிடு எனக்கு. போக மாட்டாய் நீ? மடையனே. மீண்டும் உள்ள போகிறாயா? பெண்ணிடம் வீரத்தை காட்டிய வேடியே, நீ ஒரு ஆண்மகரா? மீண்டுமா பேசுகிறாய்? லக்ஷ்மணன், அண்ணா, இவள் பெரிய அக்கிரமக்காரி, என் வார்த்தையை மீறி உள்ளே நுழைந்தாள். தம்பி, இவள் என்னிடம் பேசும் போதே நினைத்தேன், உன்னிடம் உரையாடினாள் அதற்கு தகுந்த தண்டனையை அடைந்து விடுவாள் என்று. அப்படியா சமாச்சாரம்? இப்பொழுதே செல்கிறேன் இலங்கை வேந்தனிடம். என் நிலகூரி அவரை அழைத்து வந்து உங்களை படைக்கு பழி வாங்கி விடுகிறேன். எங்கு வேண்டுமானாலும் போ, எவரை வேண்டுமானாலும் அழைத்து வா. நேர்மை தவறிய உனக்கு பரிவு காட்ட யார் வந்தாலும் எங்கள் முன் அவர்கள் நிற்கவே முடியாது என்பதை நினைவுபடுத்திக் கொள். போ அண்ணா. ராவணேஸ்வரா, அஷ்ட திக்குகளை வென்றவனை அரக்கிரகோனி, இந்த அற்பன் சொன்னது உன் காதில் விழுந்ததா? என்னாளுடைய சிவனே போற்றி
மறைவா போகி அன்பே வடிவான அரணே போதி அமுதான இசைஞானம் கண்டாய் போற்றி என்னாடு செழிக்கவே என் புறம் தழைக்கவே என் நாட்டி முறையோடு என்னாலும் நடக்கவே கண்பாரும் எனையாழும் கைலைவாசா கண்பாரும் எனையாழும் கைலைவாசா உன் பாதம் நம்பினேன் உமார் மகேசா கண்பாரும் எனையாழும் கைலைவாசா உன் பாதம் நம்பினேன் உமார் மகேசா யாழும் கையிலை வாசா பூமாலை வாடியிலும் முடிவுமென எண்ணியே பாமாலை பைந்தமிழ் கூடி தினம் உன்னையே பூமாலை வாடியிலும் முடிவுமென எண்ணியே பாமாலை பைந்தமிழ் கூடி தினம் உன்னையே அன்பா முடிந்ததா உன் பூஜை சுவாமி உங்கள் சிவ பூஜையை விட சிறந்து விடுமா என் பூஜை ஒரு காலம் இல்லை என் தெய்வமே இசை பாடி இறைவனை தாங்கள் வழிபடுவதை கேட்டால் எவ்வுலகத்தார் இதயமும் இலகியே தீரும் வணக்கம் பிரபு என்ன மகோதரா வெளிநாட்டிலிருந்து வந்த இசைவல்லவன் ஒருவன் வீணை மீட்டி தங்களை பாராட்டி பாட வந்திருக்கிறான் இசை மண்டபத்தில் ஏற்பாடு செய்வதுதானே அனைத்தும் செய்துவிட்டேன் தங்களை அழைத்து போகத்தான் வந்திருக்கிறேன் மண்டோதரி போகலாம் சுவாமி வீணை கொடியுடைய தேந்தனே வீணை கொடியுடைய தேந்தனே உணவு வீணை கொடியுடைய வேந்தனே வீரமே உருவாகியும் இசை வெள்ளமே உயிரனவே நினைந்து உணவு வீணை கொடியுடைய வேந்தனே ஆனந்த கான அமுத மழையே ஆனந்த கான அமுத மழையே பொழிந்து மனம் தன்னை உருக வழி செய்த வீணை கொடியுடைய தேந்தனே வீரமே உருவாகியும் இசை வெள்ளமே உயிரனவே நினைந்து உலவு வீணை கொடியுடைய தேந்தனே அமைச்சரே அவரோடு என்னை போற்றி பாட ஆர்வத்தோடு பண்ணி சித்தான் அயல் நாட்டு பாடகன் பரவசப்பட்டேன் ஆனால் வீணை மீட்டியில் மட்டும் தவறு கண்டேன் சொல்ல விரும்புகிறேன் அரசர் பெருமானே சங்கீதத்திலே சாமகானம் என்ற தனி ஒரு இலக்கணத்தை உற்பத்தி செய்தவரே கலைக்கு உயிர் கொடுக்கும் காவலரே அயல் நாட்டிலிருந்து வந்த நான் தங்கள் பெருமையை வீணையோடு பாடி புகழ வேண்டும் என்று விரும்பினேன் மீட்டியதில் தவறு ஏற்பட்டுவிட்டது மன்னிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் பாடகரே பயம் வேண்டாம்
நீ வாழ்க. சகல விதத்திலும் முதன்மைஸ்தானம் பெற்று விளங்குவிய நாட்டில் சங்கீதம் தெரியாதவர்கள் எவருமே இல்லை. வாழ்க்கையிலும் விரக்தி கண்டதில்லை. இலங்கை மக்கள் வாயால் பாடும் இசையிலும் அவசரம் கலந்ததில்லை. வெளிநாட்டிலிருந்து என்னை போற்றி பாட வந்திருக்கும் உன் பாட்டிலும் படுதில்லை. ஆனால் நீ வீணை மீட்டுவதில் மட்டும் ஏன் அவசரம் திணிக்க வேண்டும்? அதுவும் என் சபையில். ஆகவே அதை சீதிருத்திக்கொள் என்று சொல்ல வந்தேன். வேந்தே, பிழையின்றி வாசிக்க, விரைவில் பழகிக் கொள்கிறேன். மன்னர் மன்னவா, ஒரு விண்ணப்பம். என்ன மகோதரா? தங்களின் பாட்டை அன்றாடம் கேட்டு பரவசப்படும் நாங்கள் இன்று ஒரே மனதோடு நீங்கள் வீணை மீட்டுவதையும் கேட்க ஆசையுள்ளவர்களாக இருக்கிறோம். எதிரியை குற்றம் சாட்டியதற்கு என்னையே வீணை மீட்டச் சொல்லுகிறாயா? எல்லோரும் பார்க்க, இன்று ஒரே ஒரு முறை. குறைவு மனம் படைக்காத தம்பி கும்பகர்ணா, அகத்தியன் போட்டியோடு நான் யாழ் மீட்டுவதையே விட்டுவிட்டேன். அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா. அனைவரும் எதிர்பார்க்கும் நிகழ்ச்சி இது. பெருமனம் படைத்த தாங்கள் ஒரு முறை யாழ் மீட்டி நாங்கள் அதை கேட்டுவிட்டால் உலகில் பிறந்தபயனே தீர்ந்துவிடும். விவேகமுள்ள சோதரா விபீஷணா, பாட்டில்தான் நான் முழு கவனமும் செலுத்தி வருகிறேனே தவிர வீணை மீட்டி வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. சங்கீத சம்பந்தப்பட்ட வித்தைகள் அனைத்தும் மறந்துவிடுமாப்பா? எங்களை சோதிக்கிறீர்களே. ஏதோ வைராக்கியத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் தாங்கள் வாசிக்க மறுக்கிறீர்கள். மாநில அனைத்தும் ஆடப்பிறந்த என் அருமைந்தா மேகநாதா, வற்புறுத்தலுக்காக வாசித்தால் அதில் ருச்சி இருக்குமா? தந்தையே, எல்லோரும் ஒருமனதாக வேண்டுகிறோம். உணர்கிறேன் அக்ஷயா, எனக்கு இப்போது விருப்பம் இல்லையே. விரும்பி கேட்பது நாங்களப்பா. அதிகாயா, இன்று போகட்டும், இன்னொரு நாள் வாசிக்கிறேன். சுவாமி, இத்தனை பேர் வேண்டும் போது எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா? இசைக்கருவியை கொடியில் அமைத்து எவ்வுலகத்தாராலும் வீணை கொடியோன் என்று போற்றப்படும் மாபெரும் மன்னவரின் மனைவி வீணையோடு தன் கணவனை பாடக் கேட்டு அதற்கு மறுப்பு சொன்னார் என்றால் அந்த பேதை பெண்ணின் மனம் வேதனைப்படாதா? மனைவி கேட்டதற்கு இலங்கை வேந்தர் மறுப்பு சொன்னார் என்றால் அவன் மகிமைக்கே மாசு ஏற்பட்டுவிடும். மகோதரா, கொண்டு வர சொல்லின் வீணையை. என்ன வாசிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். பாடி மீட்ட வேண்டும் என்பது அனைவரின் அளவு கடந்த ஆசை. என்ன பாட? காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ? உச்சி வேளை ராகம். மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ? பாதனி பமகம பதனி ததப மகரி கமகரி பமகனி நாமரி. மகிழ்ச்சிக்குரிய ராகம் சகமபனி பமகமபனி தரிதிதா சதரிதினி தபபனி பபமகமதன்யாசி. யுத்த ராகம் பாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? தாதானி தப மகரி சரிகம பதனி சங்கராபரணம். அகவர் பாட தாரித மகரி மக நிறி தோடி. தாழிசைக்கு மானிதானி மாத பாமகரி நெறி கல்யாணி. சுவாமி, கைலிநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம் காம்போதி Thank you.
என் வாழ்நாளில் நான் வீணை எடுத்து மீட்டி நரம்பு அறுபட்டது இதுவே முதல் தடவை. அரச பெருமானை தங்கள் தங்கை சூர்பனகை படுகாயத்தோடு தங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள். என்ன இந்த இடத்திற்கு வருவதற்கு அச்சப்பட்டுக் கொண்டு தங்களின் தலையறையில் இருக்கிறார்கள். மகோதரா, காரணம் பொருது மார்பன் என்று வையகம் போற்றி புகழ்ந்த தங்களின் தங்கையை வாலவன் ஒருவன் படுகாயப்படுத்தி விட்டான். பிழைத்திழுந்து கீழேயும் தள்ளிவிட்டான். பெண்ணி மாமலை எடுத்த வீரனுடன் பிறந்தவளை அந்த விவேகமற்றவன் கெண்ணி நகையாடினான். சாவகாலம் பாடி தகல சம்பத்துக்களை பெற்றவரின் சகோதரியை ஒரு பாவரன் சோழகீதம் பாடும்படி செய்து விட்டான். நான் சோழகீதம் பாடும்படி செய்து விட்டான். யார் அவன், எங்கிருந்து வந்தான், எக்குலத்தை சேர்ந்தவன், ஏன் உன்னை இந்த நிலை காலாக்கினான் சொல்லு சீக்கிரம். நடந்த சம்பவத்தை சற்று விளக்கமாக சொல்லுங்களேன். அயோத்தி மன்னன் தயரதன் மைந்தர்கள், ராமன் லக்ஷ்மணன் என்று இருவர்கள், அதில் முதல்வன் மனைவியோடு வந்திருக்கிறான், இளையவன் அவர்களுக்கு துணை இருக்கிறான். அவர்கள் உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய யாது காரணம்? அண்ணன் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்த பஞ்சவடியிலே அவர்கள் ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். என்ன அனுமதி? என்ன உத்தரவின்றி நமக்கு உரிமையான இடத்திலே குடியிருக்கும் அளவுக்கு உள்ளத்திலே வலி பெற்று வந்தவர்களும் இலங்கை வேட்டம் சரித்திர பாரத்திலே இருக்கிறார்களா? சற்று பொறுமையோடு இருங்கள் அண்ணா, விஷயம் அனைத்தும் விவரமாக கேட்டு விடலாம். எனக்கு சொந்தமானது பஞ்சவடி, ஆகவே இடத்தை காலி செய்யுங்கள் என்று இடக்காக பேசினான் அந்த இளையவன். நானும் எதிர் உரையாடினேன். வாக்குவாதம் நீண்டது, வளர்ந்தது, ஆத்திரமும் உண்டது. முடிவில் அந்த இளையவனால் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது. அவமானம் தாங்க முடியாம அருகே இருந்த நம் அருமை சகோதரர்கள் கரதூஷ்ணாதிரிடம் அடக்கிடம் புகுந்தேன். அவர்களும் படைகளோடு பழிவேற்க வந்தனர். பாவிகள் இருவருக்கும் பலம் எங்கிருந்துதான் வந்ததோ, அறவரையும் அழித்து விட்டனர். செத்து விட்டார்களா? அதில் சேரவரமும் அழிந்து விட்டனா? மகோதரா, இரண்டு பேர் எனக்கு பகவராக பிறந்து விட்டனர். நானே புறப்படுகிறேன். அந்த நயவஞ்சகரை பொடி பொடியாக்கி காட்சியை தூவிட்டு நாடு திருப்புகிறேன். அண்ணா, நடக்காத நிமிஷம் நான் சொல்வதை கேளுங்க. ஒன்றும் சொல்ல வேண்டாம். அப்பா, படகுகள் இருக்கின்றன, நாங்கள் இருக்கிறோம், உத்தரவிட்டால் உடன் புறப்படுகிறோம். இதற்காக தாங்களே போக வேண்டுமா? படகில் இல்லை என்ற ராமலட்சுமணர் பரிவாரங்களோடு போர் தொடுக்கவில்லை கரதூஷ்ணாதிரிடம். அவர்கள் இருவரை எதிர்த்து நின்றனர். அதற்கு நம் இலங்கை வேந்தரே செல்வதுதான் தகுதி. அமைச்சரே, சொல்லுங்கள் இதற்கு சரியான நீதி. இருவரை எதிர்க்க இலங்கை படைகளை அனுப்புவது ஒரு வகையில் முறையில்லைதான். ஆகவே நானே புறப்படுகிறேன். கரதூஷ்ணாதிரை எல்லாம் கொண்டுவிட்ட அந்த கயவர்களை ஒருமுறையும் கண்ணால் பார்த்துவிட்டு பின் மண்ணிலே தாக்கி விடுகிறேன். அண்ணா, கொன்றுவிட்டால் நின்று விடாது என் வேகம். குற்றுயிராய் கிடத்த வேண்டும், சித்திரவதைக்குள்ளாக்க வேண்டும் அவர்களை. என்ன செய்ய வேண்டும் சொல். அரக்கர்கோனின் உடன் பிறந்தவர்களில் ஒரே ஒரு பெண்ணாய், செல்வ சீமாட்டியாய், ராவணேஸ்வரனின் அன்பு தங்கையாய் இருக்கும் என்னை அந்த கயவர்கள் அங்கு அவமானப்படுத்தியது போல் அந்த ராவணின் தாரமான சீதை இங்கு வந்து சீரழிய வேண்டும். என் நிலை கண்டு நீங்கள் கலங்கியது போல் அந்த ஜானகியை பிரிந்த துயரால் சிறுக சிறுக கண்ணீர் விட்டு இறுதியில் செத்து மடிய வேண்டும் அவர்கள் இருவரும். உங்களின் தங்கை அங்கழுதால் அவனின் தாரம் இங்கு கதற வேண்டும். படுகாயப்பட்டால் சூர்பனகை அங்கு, ஆனால் ஒரு சிறு காயம் இன்றி சீதை வந்து சேர வேண்டும் இங்கு. காரணம், சித்திரத்தில் கூட அத்தனை அழகாக எழுத முடியாத நான் ஒரு பெண்ணை மலரோஞ்சினி மனதால் நினைத்தாலும் கூட மறுமுறை அப்படி சிருஷ்டிக்க முடியாத ஒரு மங்கையை, பெண்ணிற்கு பெண் நின்று பார்க்கும் பேரழகு. அந்த அளவு அழகு படைத்த அந்த சீதை இலங்கைக்கு வந்துவிட்டால் என்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு தண்டனையே தேவையில்லை. என்ன தண்டனையே தேவையில்லை. போதும், இப்போதே புறப்படுகிறேன். அண்ணா, அண்ணா, தடுத்தா கோபத்துக்குள்ளாதீர்கள். அரக்கர் குலத்திற்கே மாறாத அவமானத்தை ஏற்படுத்திய அந்த இருவரை பழிக்கு பழிவாங்கி விட்டு திரும்புகிறேன். என்ன விசாரணை எதுவுமே செய்யாமல் இலங்கை வேந்தர் புறப்பட்டு விட்டாரா? அது மட்டுமல்ல தாயே, அந்த ராமனின் தாரமான சீதையை இங்கு கொண்டு வந்து சீரடியை செய்ய வேண்டும் என்று அழுது புலம்பினார்களாம் சூர்பனகையா. உடன் எதையும் ஆலோசனை செய்யாமல் புறப்பட்டு விட்டார் பெரிய தந்தையா. உன் தந்தை விபீஷரும் அவருக்கு முதல்வரும் மேகநாதம் ஒருவரும் இதற்கு மறுப்பு சொல்லவில்லையா? தடுத்து பயனில்லையாம் தாயே. திருச்சிட, இலங்கை வேந்தனின் இயல்புக்கேது மாறுபட்ட செய்கையாயிற்று. அந்த சூர்பனகை நல்ல இதயம் இல்லாதவளம்மா, நல்ல இதயம் இல்லாதவள். சுவாமி, சுவாமி, நான் கேள்விப்பட்டதனை உண்மையில் பஞ்சவடிக்கு செல்ல போகிறீர்களா? பதியிடமிருந்து ஒரு சதியை பிரிக்க போகிறீர்களா? இது பாவமுள்ள செய்கை அல்லவா? எல்லாம் தெரிந்த தங்களுக்கு எவரும் எதையும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. வாழ்வது பிடிக்காமல் சிலர் வஞ்சனை கூட செய்வார்கள் சுவாமி. மண்டோதரி, எதையுமே சிந்திக்க நேரமில்லை எனக்கு. வேதனைக்குள்ளான என் தங்கையை நிலைகண்டவின்னும் அந்த வீணர்களை படிவிருக்காவிட்டால் வெடித்துவிடும் என் இதயம். வேகமாக புறப்பட்டேன் பஞ்சவடிக்கு, ஆனால் என் காதல் தானாகவே வந்துவிட்டது உன் அந்த புறத்தில். என் தெய்வமே, நேர் வழியே போய்க் கொண்டிருக்கும் இந்த பாதங்கள் குறுக்கு வழியே செல்ல வேண்டாம். இந்த மண்டோதரியின் மனதை குழப்பத்திற்கு ஆளாக்கி விட வேண்டாம் பிரபு. ஒரு கால உனக்கு துரோகம் இழைக்க மாட்டேன், உன்னை மறந்து விடவும் மாட்டேன். கவலைப்படாது. என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? ஒன்றுமில்லை, நான் வருகிறேன். சுவாமி, தடுக்காதே போகும் போதே. பெரிய தந்தையே, தங்கள் பெயருக்கு இழுக்கு வந்துவிடுமோ என்று இந்த சிறுமியின் உள்ளத்திலும் தென்படுகிறது. திருச்சடா,
உன் தந்தை விபீஷன் சொல்லி அனுப்பினா என்னிடம் இப்படி எல்லாம் பேச சொல்லி? இல்லை அப்பா, எங்கள் எல்லோரும் மனதிலும் ஏதோ ஒரு பயம் தென்படுகிறது. விவரம் தெரியாத சிறுமியே, போய்விடு பேசாம. அண்ணா, என்ன விபீஷனா? மறுமொழி ஒருவரும் சொல்லக்கூடாது என்று நீங்கள் தனியறையில் சொன்னதை முன்னிட்டு நான் மௌனமாயிருந்தேன். என்ன சொல்லப் போகிறாய்? தங்கையை மானபங்கப்படுத்துவதற்காக தாங்கள் போக வேண்டாம், நாங்கள் போகிறோம் என்று சொல்லப் போகிறாயா? அதல்ல அண்ணா, தீர விசாரியாமல் திடீரென்று தாங்கள் புறப்பட்டு போவது எனக்கு புதுமையிலும் புதுமையாக இருக்கிறது. என் இதயத்தின் தெய்வமே, இரு காரணத்தை முன்னிட்டு புறப்படுகிறேன். என்னை தடுக்காதே போ. மகோதரா, மாறுபட்ட கருத்துக்கள் உருவாடிக் கொண்டிருக்கிற நேரத்திலே என் மந்திரி நீ என்ன சொல்லப் போகிறாய்? மறுக்கிறாயா? எதிரிகளை படுத்துக் கொள்ள விரும்புகிறாயா? சாதாரண மனிதர்கள் சூர்ப்பனகையை சஞ்சலப்படும்படி செய்துவிட்டார்கள் என்றால் அதை கண்டு நாம் சகித்துக் கொண்டிருப்பது முறையன்று. பதிலுக்கு பழி தீர்ப்பதே நல்லது. எனக்கேற்ற அமைச்சன். மாரிசனார் வந்துவிட்டார் பிரபு. மாமன் வந்துவிட்டான்? மகோதரா, மாரிசனையே அஸ்திவாரமாக வைத்து அந்த மாரர்களை பழிதிருக்கும் படலத்தை ஆரம்பிக்கிறேன். நீ போ. மாமா, நடந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டீர்களா? சூர்ப்பனையை அரங்குவோர் நிறைய கண்ணுற்றீர்களா? அனைத்தும் கேள்விப்பட்டேன் அப்பா, கேள்விப்பட்டேன். வேளத்தும் தந்தங்களை தாங்கிய நெஞ்சு வீழ்த்தின அக்கிரமத்தை கேட்டு வேதனைப்படுகிறது மாமா, வேதனைப்படுகிறது. வடி ஒன்று வகுத்திருக்கிறேன், அதன்படி முதலில் நீர் புறப்பட வேண்டும். இலங்கேஸ்வரா, நான் என்ன சொல்வது? உன் இதயத்திலே எரிமலை கொடுந்து விட்டு எரியும் பொழுது உன்னை எப்படி அப்பா சமாதானப்படுத்துவது? ஆயினும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீ எதிரியாக நினைக்கும் அந்த ராமனின் கணைக்கு தப்பி ஒரு காலத்தில் ஓடி வந்தவன் நான். அன்று முதற் கொண்டனப்பா நான் இந்த அருந்தவ கோலம் பூண்டேன். வில்லின் செல்வன் அவன், வீரத்தின் இருப்பிடம், சத்தியத்தின் பிறப்பிடம். மதிகட்டவரே, இதற்காக கூப்பிட்டேன் உன்னை. என்னிடத்திலே நீ என்ன சொல்லுகிறார்? எதிர்களை போட்டு சொல்லி என்ன பயமுறுத்தும் கோடையே, இரவா வரம் பெற்றவர்களாக இலங்க வேண்டும். இதை நீ மறந்து விட்டாயா? ராவணா, என்னை மன்னித்துக் கொள்ளப்பா. வருவதை தடுக்க யாராலும் முடியாது. உன் கட்டளை என்ன சொல், உடனே நிறைவேற்றுகிறேன். அப்படிக்கு இப்போதுதான் என் மாமன். நான் செய்ய வேண்டியது என்ன? முன்பு அதை சொல்லு. எவருமே கண்டு ஆசைப்படும் அளவுக்கு நீ ஒரு மானுரு கொண்டு அந்த சீதை முன் சென்று விளையாட வேண்டும். பிடித்து தரும்படி அந்த ராமனிடம் வேண்டுவாள், அவனும் உன்னை தொடர்வான். சீக்கிரத்தில் சிக்கிவிடாதே அவன் கையில். வெகு தூரம் போக்கு காட்டி அவனை அழைத்துச் செல். பிறகு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஐயோ, கற்பு நெறி தவறாத சீதையை கவர்ந்து வரவா இந்த யோஜனை? மாரிஜா, சொன்னது செய்தால் உயிர் படைத்தாய், இல்லையே செத்து மடிவாய். இரண்டில் எனக் கேட்கிறாய்? உன் கட்டளைப்படியே போகிறேன். ஆனால் புறப்படு சீக்கிரம், நானும் உன்னை தொடர்கிறேன். மறுத்து பேசி இங்கே மாழ்வதை விட ஒரு உத்தமன் கையில் செத்து விடுவதே நல்லது. அகில உலகமும் போற்றி புகழ்ந்த அரக்கர்கோனின் புகழுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டதா? என்ன ஜானகி, வேகமாக ஓடி வந்திருக்கிறாய்? அதோ அதோ பாருங்கள் சுவாமி, அழகான மான் ஒன்று நிற்கிறது. நான் அதை பிடிக்க சென்றேன் விளையாடுவதற்கு. கிடைக்கவில்லையா உன் கைக்கு? இல்லை சுவாமி, துள்ளி துள்ளி ஓடிக்கொண்டே இருக்கிறது. சரி, அந்த அழகான காட்சியை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு கவிதை எழுது. முதலில் அந்த மானை எனக்கு பிடித்து தாருங்கள் சுவாமி, பிறகு எழுதுகிறேன் கவிதை. அவ்வளவுதானே, ஒரு நொடியில் பிடித்துக் கொண்டு வந்து விடுகிறேன். ஓட்டமாக ஓடுகிறதே சுவாமி. பாய்ச்சலாக பாய்ந்து பற்றிக் கொண்டு வருகிறேன் சுவாமி. அண்ணா, வேண்டுகோள் ஒன்று. என்ன தம்பி? அண்ணியார் விரும்புவதும் தாங்கள் அதை பிடிக்கப் போவதும் சரியே, ஆனால் என் மனதில் ஏதோ அச்சம் தென்படுகிறது. தவிர இந்த மான் ஆசிரமவாசிகளுக்கு சொந்தமாக இருந்துவிட்டால் பின்னால் முனிவர்களின் ஆத்திரத்திற்கு நாம் ஆளாக வேண்டி வருமே என தென்படுகிறது என் மனதில். மறுமொழி உரைத்ததற்கு மன்னிக்க வேண்டுமண்ணா. தம்பி, எல்லாம் எனக்கு தெரியும். இருப்பினும் சீதையை நான் தாரமாக ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து தனக்கும் ஒரு பொருள் வேண்டுமென்று இன்றுதானே வாய்விட்டு கேட்டிருக்கிறாய். அதற்காகவாவது நான் அதை நிறைவேற்ற வேண்டாமா? சொல் தம்பி. லக்ஷ்மணன், சீதையை பார்த்துக்கொள், ஜாக்கிரதை. Thank you.
Yeah.
அண்ணா லட்சுமணா, நீ எங்கு வந்தாய்? அபய குரல் கொடுத்தது தாங்களோ என்று பயந்து அண்ணியார் என்னை பார்த்து வர சொன்னார்கள். நான் நினைத்தேன் நீங்கள் இருவரும் ஏமாந்து விடுவீர்கள் என்று. இது ஏதோ அரக்கரின் மாயிகை அப்பா. நீ சந்தேகப்பட்டது சரியாக போய்விட்டது. ஆனால் ஜானகியை நீ தனிமையில் விட்டு வரலாமா? உடனடியாக போகாவிட்டால் உயிரையே மாய்த்துக் கொள்வேன் என்று உறுதி சொன்னார்கள். என்ன வைதேகி? சீதா, 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 வைதேகி, வைதேகி, ஜானகி, ஜானகி. அண்ணா இதோ பாருங்கள், காய்கறிகள் எல்லாம் அலங்கோலமாக கிடக்கின்றன. அன்னையாரின் பாத சுவடுகள் நாளிட்ட கோடு வரை வந்து பின் காணவில்லை. இதையெல்லாம் பார்க்கும் போது அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விட்டதோ என பயம் தென்படுகிறது என்பது. தம்பி லக்ஷ்மணா, என பாவளை தனிமையில் விட்டு வந்தாய். எங்கு சென்றாளோ, எந்த நிலைமையில் இருக்கிறாளோ? ஜானகி, வைதேகி, அண்ணா, அண்ணா, அண்ணையே. ராமா, 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 ராமா. ஐயா, ஐயா, ஜடாயு ஐயா, என்ன கோலம் இது? யார் உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியது? நான் என்னவென்று சொல்வேன்? உன் அருமை மனைவி சீதாதேவி அக்கிரமக்கார இலங்கை வேந்தன் ராவணன் ரதத்திலே வைத்து சென்று கொண்டிருந்தான். அவனுடன் போராடினி அநீதியான முறையில் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டு போய்விட்டான். ராவணனா, ஒரு அரக்கனா என் மனைவியை அபகரித்து போய்விட்டான்? ஆமாப்பா. ராமா, உன்னால் அந்த ராவணனுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது. செத்து முடிவான் சீக்கிரம். சீதை திரும்பவும் உன்னிடம் வந்து சேருவான். ஆனால் என்னால் உன் மனைவியை மீட்டுத்தர முடியாமைக்கு மன்னித்துக் கொள்ளப்பா. ராமா, ராமா, ஐயா, ஐயா, ஜடாயுவே, என்ன தியாகம் நீங்கள் செய்து விட்டீர்கள்! பட்சிகளின் தலைவனை, பெற்று வளர்த்த தந்தையை நாட்டிலே கொன்றுவிட்டேன். பேராதரவு காட்டிய மற்றொரு தந்தையாகிய உம்மை காட்டிலே சாகடித்து விட்டேன். பெரும் பாவி என்றால் அது எனக்கே தகுவன்றோ? அண்ணா, ஜானகி, அந்த அரக்கனின் கையிலே சிக்கி நீ எப்படி அல்லல் படுகிறாயோ, என்ன நிலைமையில் இருக்கிறாயோ? ஜானகி, ஜானகி, சீதா! திருச்சடா, யார் இவர்கள்? எங்கு வந்தார்கள்? என்ன பாடினார்கள்? ஏன் ஆடினார்கள்? இறுதியில் என்னை வணங்கிவிட்டும் போனார்கள். இவை அனைத்தும் எதற்காக? அம்மா, இலங்கை வேந்தர் தன் பெருமைகளையெல்லாம் மாடல் பாடல் ரூபமாக உங்களுக்கு எடுத்துச் சொல்லி தங்கள் மனதை பரவசப்படுத்தி விட்டு வர வேண்டும் என்று இந்த பாவையிற்கு கட்டளையிட்டு அனுப்பியிருக்கிறோம். விவேகமுள்ள விபீஷணன் பெற்ற மகளே, பிறன் மனைவியை தன் மனைவியாக்க திட்டமிடும் கட்டத்திற்காக இங்கு பாடலையும் ஆடலையும் பயன்படுத்த வேண்டும். பரிதாபத்திற்குரிய கட்டளை திருச்சடா. அன்னையே, இசையால் ஈசனையும் தன் வசப்படுத்தியவர்தான் ஒரு காலத்தில் என் பெரிய தந்தையா. ஆனால் தவறான முறையில் அவர் தன் இதயத்தில் நிரந்தரமாக தங்களை நினைத்துவிட்ட பிறகுதான் ஊரார் வசைப்பாடும் நிலை அடைந்து விட்டார். ராவணனுக்கு தவறை எடுத்துக்காட்டி என்னை என் ஐயனிடமே சேர்க்குமாறு அறிவுரை சொல்லும் மனிதர்கள் ஒருவர் கூட இங்கில்லையா? ஏன் இல்லை? எல்லோரும் சொல்லுகிறார்கள். என் தந்தை எந்த நேரமும் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார். பின் இதற்கு முடிவுதான் என்ன? சத்தியம் ஜெயித்தே தீரும், தவறு செய்தவர் தண்டனை அடைந்தே தீருவர் என்று என் தந்தையார் அடிக்கடி தங்களுக்கு ஆறுதல் கூற சொன்னாரம்மா. திருச்சட, நீ ஒருத்திதானே அருகில் இருக்கிறாய். இந்த இலங்கையில் எனக்கு தேர்தல் சொல். ஐயன் வந்து அழைத்தேகுவான் என்று நீ சொல்லும் ஆறுதலான வார்த்தையால் தான் இன்று வரை என் ஆவி நிலைத்திருக்கிறது. உடல் அம்மா, அந்த நம்பிக்கையிலிருந்து தாங்கள் எப்போதும் நழுவி விட வேண்டாம். இப்போதும் சொல்கிறேன், உத்தமர் வருவார், சத்தியமாக தங்களை அழைத்தேகுவார். ஆனால் இடையில் மனம் வெறுத்து தாங்கள் அபாயகரமான முடிவிற்கு போய்விடாதீர்கள் அம்மா. இதுதான் என் தாழ்மையான வேண்டுகோள். என்றுதான் விடுதலை பெறுவேன்.
சபரிக்கு ராமனும் தன்னிலை உரைத்தார் அவன் போல் தவிக்கும் சுக்ரீவனிலை அவள் உரைத்தாள் உதவி செய்து அவன் துணையால் நலமடைவாய் என்று உபசரித்து கனி கொடுத்தாள் புசித்து செல்றான் உத்தமன் புசித்து செல்றான் அமைதி இல்லாமல் அண்ணல் நிலை குலைந்தே அமைதி இல்லாமல் அண்ணல் நிலை குலைந்தே அல்லல் உற்று மனம் வாடும் வேளையிலே அனுமன் வந்து வணங்க ஐயன் யாரென்றான் அனுமன் வந்து வணங்க ஐயன் யாரென்றான் அவன் அஞ்சனா தேவி வாயு தேவனின் மைந்தன் நான் என்றான் அனுமன் சுக்ரீவனை அழைத்து வந்தான் அனுமன் சுக்ரீவனை அழைத்து வந்தான் அவன் அடிபணிந்து ஸ்ரீராமா அபயம் என்றான் அன்புள்ள குகனோடு ஐவரானோம் அன்புள்ள குகனோடு ஐவரானோம் இனி அறுவர் நாம் என்று அண்ணல்லாக மகிழ்ந்தான் ஆறுதல் மொழி கேட்ட சுக்ரீவன் தங்கள் அருந்துணையை அடைந்தது என் பாக்கியம் என்றான் அஞ்சாதே பாலியை நான் பதைத்து உன்னரும் மனைவி தனை வீட்டு தருவேன் என்றான் பாலியை வெல்வதென்றால் கனையுன்றால் இந்த மராமரங்கள் ஏழும் துளைத்திடவே வலிமையுள்ளோராலே தான் முடியும் என்றான் ராமன் மறுவார்த்தை பேசாது கனை தொடுத்தான் அந்த செயல் முடித்தான் பாலியுடன் சுக்ரீவன் போர் தொடுத்தான் பாலியுடன் சுக்ரீவன் போர் தொடுத்தான் பாலி மார்பிலே ஸ்ரீராமன் கனை விடுத்தான் நேர்மையோ ராமா நேர்மையோ ராமா உன் செய்க என்றான் ராமன் நீதியோ பிரதாரம் நீ கவர்ந்ததென்றான் நீதியோ பிரதாரம் நீ கவர்ந்ததென்றான் தன்னுடைய தவறை பாலி உணர்ந்து கொண்டான் மகன் அங்கதன் உன் அடைக்கலம் தான் ராமா என்றான் என் தம்பி இனி தவறேதும் செய்ய நேர்ந்தால் தம்பி இனி தவறேதும் செய்ய நேர்ந்தால் உன் அம்பை விட வேண்டாம் என்று உயிர் துறந்தான் இளையவன் சுக்ரீவனுக்கு முடிசூட்டினான் நீ இன்று முதல் கிஷ்கிந்தை அரசன் என்றான் இன்று முதல் கிஷ்கிந்தை அரசன் என்றான் இவையாவும் ராமன் தந்த வாழ்வு என்றே எல்லோரும் கொண்டாடி மனம் மகிழ்ந்தார் எல்லோரும் கொண்டாடி மனம் மகிழ்ந்தார் எல்லோரும் கொண்டாடி மனம் மகிழ்ந்தார் எல்லோரும் கொண்டாடி மனம் மகிழ்ந்தார் சொன்ன சொல்லை சுக்ரீவன் மறந்ததாலே தூயவன் சோதரனை அனுப்பி வைத்தான் இன்னம் உண்டு ராமபாணம் எத்தனையோ இன்னம் உண்டு ராமபாணம் எத்தனையோ என்று இளையோன் சுக்ரீவனிடம் சினந்துரைத்தான் ஐயனே அறிவிழந்த எம்மை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அடிபணிந்தான் சுக்ரீவன் அடிபணிந்தான் அண்ணல் முன் எல்லோரும் வந்து தொழுது நின்று எம்மை மன்னித்து அருள்வென்று மண்டியிட்டார் சீதை தன்னை தேடி வர நான்கு திக்கும் தன் சேனைகளை சுக்ரீவன் அனுப்பி வைத்தான் தென் திசைக்கு அனுமனையும் தேர்ந்தெடுத்தான்
ராமன் தேவிக்கு அடையாளம் பல உரைத்தான் கனையாழி தந்து ஆசி சொல்லி விடை கொடுத்தான் எங்கு சென்றும் அன்னை முகம் காணாமல் ஏங்கிய கடலோடும் வந்து நின்றான் சம்பாதி சொல் கேட்டு இலங்கை நோக்கி சமுத்திரத்தை தாண்டவுமே உறுதி கொண்டான் அனுமல் உறுதி கொண்டான் ராம் ராம் ஜய ஜய ராமா ஜய ஜய ராமா தருவாய் பலம் என்றார் ஜய ஜய ராமா ஜய ஜய ராமா தருவாய் பலம் என்றான் தன்னை மறந்தே அன்னையை நினைந்தே தன்னை மறந்தே அன்னையை நினைந்தே சாகரம் தாண்டி விட்டான் அனுபவம் சாகரம் தாண்டி விட்டான் ராம 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 ஜய ஜய ராம 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 கட்டவரும் மத்தவரும் உத்தவரும் போற்றும் எங்கள் உத்தரம் ராவணேஸ்வர பிரபு வருகிறார் கண்டவர் நடுங்கிட விண்ணவர் பணிந்திட எண்டிசை வென்றிட்ட வெங்கடேஸ்வர பிரபு வருகிறார் எழுந்து என் முகம் பாராது மற்றொருபுறம் போய் தனித்து நின்று முகத்தை திருப்பி நிற்கும் இந்த அழகான காட்சியை அப்படியே படமாக வரைந்தால் சதா பார்த்து கொண்டே இருக்கலாம் ஆனால் எழுதி முடிக்கவரை நீ நின்று கொண்டே இருந்தால் உன் கால்கள் நோகுமே என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது என் மனம் சிறிது கவலையடையத்தான் செய்கிறார் சீதா பல முறை வந்து போகிறேன் ஒரு முறையாவது என்னை திரும்பி பாரேன் அவரை உணர்ந்து தலைகுனிந்து மன்னிப்பு கோர வேண்டிய மனிதன் நிமிர்ந்து நின்று பேசிக்கொண்டு மேலும் நேர்மைக்கு மாறான முறையில் நடந்து கொண்டே இருந்தார் அம்மனிதனின் முகம் காண அடுத்தவர் கண் கூச்சத்தானே செய்யும் திட்டும் வார்த்தைகள் கூட உன்னிடமிருந்து வரும்பொழுது எனக்கு திட்டிக்கத்தானே செய்கிறது ஜனகர் மகளே என் இதயத்திலே நிரந்தரமாக இடம் பெற்று விட்டவளே போதும் புத்தியை ஒரு நிலைப்படுத்தி என் ஐயனிடம் என்னை கொண்டு போய் ஒப்படைத்து விட்டு புகலிடம் தேடு அப்போதுதான் நீ பிழைத்தா இல்லை இலங்கையில் என்றும் நீ வாழவே மாட்டாய் இதை கூட நேரடியாக உன்னிடம் சொல்ல பிரியப்படாமல் இதோ இந்த தரையில் கிடக்கும் துரும்பை உன் உருவகப்படுத்தி சொல்கிறேன் சீதா இனத்தை உண்டாக்காது அரக்கர்கோனின் அகராதியிலேயே அழிவு காலம் என்று ஒன்று இல்லை அதை புரிந்து கொள்ளாமல் ஏன் அர்த்தமற்றதனமாக திதத்துகிறார் இலங்கை வேந்தனோடு வாழலாம் என்று நீயாக எப்போது எண்ணுகிறாயோ அன்றுதான் உன் கைதொடுதேனை எல்லாது பலாத்காரமாக உன்னிடம் நடந்து கொள்வேன் என்று பயந்து விடாது ஜானகி இன்னும் 6 மாத அவகாசம் கொடுக்கிறேன் நன்றாக ஆலோசனை செய்து முடிவுக்கு வா அறநெறி தவறியவர் என்ன சொன்னாய் போய்விடு இந்த இடத்தை விட்டு சீதா இந்த சித்திரவதை அனுபவி நான் எவருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை பிடிவாதமாக காற்றுக்கு வராது என்று ஐயன் தடுத்ததை மீறி வந்ததற்காக இந்த அல்லல்களை அனுபவிக்கிறேனா அல்லது கடைசி நேரத்தில் இளையவரை கடிந்து கொண்டதற்காக இத்தனை கஷ்டமா பலாத்காரம் இல்லை பயம் வேண்டாம் என்ற ஒரு பாதகம் என் முன்னே சொல்லும் நிலையும் எனக்கு வந்து விட்டதா அம்மா பலாத்காரமாய் நடந்து கொள்ளவே மாட்டார் என் பெரிய தந்தையா எப்படி என தன் மனையால் நீக்கி பிறன் மனைவியை தேண்டினான் இலங்கேஸ்வரன் உடன் அழிந்து போவார் என்று பெரியோரின் சாபம் ஒன்று உண்டு அதை முன்னிட்டே அவர் தங்கள் வகையில் அமைதியா நடந்து கொள்கிறார் சிவபக்தி உள்ள ராவணனா அன்னை சீதாபிராட்டியை அபகரித்துக் கொண்டு வந்தார் அரணை பூஜிக்க தெரிந்தவனுக்கு அடுத்தவன் மனைவியை அபகரிப்பது குற்றம் என்று தெரியவில்லையா என்ன செய்வான் இவனுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது சரி சரி முதலில் நாம் வந்த வேறே கவனிப்போம் ஐயோ ஐயன் சொல்லி அனுப்பி
பற்றிய அடையாளங்கள் அனைத்தும் உள்ள மங்கை ஒருத்தி மஞ்சத்திலே ராவணனுடன் தயனித்துக் கொண்டிருக்கிறாளே. என்ன கோர காட்சி இது! எப்படி இதை ஐயனிடம் சொல்வது? இப்படியே இவர்கள் இருவரையும் கொன்று பழி தீர்த்து விட்டு நாமும் உயிரை மாய்த்துக் கொண்டாலே. திலகா, இன்று உனக்கு அந்த புறத்து காவலோ? ஆமா அம்பிகா, அந்த ராமனின் தாரமான சீதையை நாம் இலங்கேஸ்வரர் அசோக மனத்திலே கொண்டு வந்து வைத்து அடிக்கடி அங்கு சென்று காதல் வார்த்தை பேசி வந்தாலும் மனைவி என்ற பாசம் மட்டும் நம் மண்டோதரி தேவியை விட்டு இன்னும் அகலவே இல்லை. அது என்னமோ உண்மையான பேச்சுதான். இன்று கூட ராமணேஸ்வரனும் மண்டோதரி தேவியாரும் இரவு நெடுநேரம் வரை பேசிக் கொண்டிருந்து விட்டு இப்போதுதான் கண்ணே இருந்தார்கள். ராவணன் மனைவி மண்டோதரியா என்ற அம்மையார்? அடடா, அரியாத்திரமாய் ஆத்திரத்தில் ஏதோ முடிவு கட்டி வீண் பரியை சுமக்கி விரைந்தேன். அசோகவனத்தில் சீதாபிராட்டியார் தெரிந்து கொண்டேன். அன்னை இருக்கும் இடத்தை இனி சந்தித்து விடுவேன் விரைவில். சீதா, 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 எங்கே போகிறாய், எங்கே போகிறாய் சீதா? சுவாமி, என்ன இது? இன்று உறக்கத்தில் கூட பிதட்டல். ஒன்றுமில்லை மண்டோதரி, ஒன்றுமில்லை. இலங்கையாளம் கொற்றவராக இல்லை நீங்கள். இப்போது குழந்தையாக இருக்கிறீர்கள் சுவாமி, குழந்தையாக இருக்கிறீர்கள். சீதா, அனைவரும் கண்ணை இறந்து விட்டனர். ஆவி போக்கிக் கொள்வதற்கேற்ற சமயம். ஐயன் வருவார் என்று கனவு காணாதே. சாந்தி தேவை என்றால் சாவை நாடு. அம்மையே, அன்னையே, என் அருமை தாயே, என் தெய்வமே, அடியேன் ராமதூதன் அடிபணிகிறேன். என்ன, யாரது? உங்களை பிரிந்து மனம் உருகிக் கொண்டிருக்கும் உத்தமரின் ஊழியன் நான். ஆஞ்சநேயன் என் பெயர். அனுமன் என்றும் அழைப்பார்கள் தாயே. அரக்கரின் மாயைகளில் இதுவும் ஒன்றும் இல்லை அம்மா. அடியேன் ராமதூதனே தான், என்னை நம்புங்கள். அப்பா, இந்த இடத்திற்கு வந்ததிலிருந்து எதிலுமே நம்பிக்கையற்றவளாக இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த பூமிக்கு பாரமாக. அப்படி சொல்லாதீர்கள் அன்னையே. ஏற்ற சமயத்தில் வந்து தங்களை காப்பாற்றியிருக்காவிட்டால் என் ஐயன் முகத்தில் மறுபடியும் நான் எப்படி வெடிக்க முடியும்? அம்மா, கண்டுவிட்டேன் உங்களை. கவலை விடுங்கள், இனி ஆவி துறக்க முடிவு கட்டாதீர்கள். விரைவில் ஐயன் வருவார், அரக்கர் குலம் அழிந்தே தீரும். அழைத்தேகுவார் உங்களை, ஆணையிட்டு சொல்லுகிறேன். திருச்சடைக்கு அடுத்தபடியாக இந்த ஆறுதலான வார்த்தையை உன்னிடம் தான் கேட்டேன். இருப்பினும் நீ என் ஐயன் சேவகன் என்று நான் நம்புவதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறார்? தாயே, இரவு பகல் எந்த நேரத்திலும் அவர் திருநாமத்தையே பூஜிக்கிறேன். அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அதை சொல், பின் நம்புகிறேன். தாங்கள் இப்படி நம்ப மாட்டீர்கள் என்று எண்ணியே ஐயன் தன் வாழ்க்கை பகுதியில் நடந்த சில சம்பவங்களை என்னிடம் நினைவுபடுத்த சொன்னார் அன்னையே. என்னப்பா சொன்னார்? அயோத்தியில் ஒரு நாள் நிலாமுற்றத்திலே இரவு நேரத்தில் தாங்களும் ஐயனும் தனிமையில் சம்பாஷித்துக் கொண்டிருந்தீர்களா? தாங்கள் அவர் கழுத்திலே அணிந்திருந்த ஆபரணங்களை கலத்தி வைத்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஏதோ சிந்திக்க தொடங்கிவிட்டீர்களாம். என்ன சிந்தனை என்று ஐயன் கேட்க, தாங்கள் சுவாமியிடம் சொன்னீர்களாம், தங்களின் கால் விட்டதும் கல்லொன்று பெண்ணாக மாறிவிட்டதாமே. இப்போது நான் கலத்தி வைத்த ஆபரணங்களில் இருக்கும் கல்லெல்லாம் கண்ணீராக மாறிவிட்டால் என் நிலை என்னாவது சுவாமி என்று பரிகசித்தீர்களாம். இந்த சம்பவம் உங்கள் இருவரை தவிர வேறு ஒருவருக்குமே தெரியாதாம். இதுபோன்று பல நிகழ்ச்சிகளை என்னிடம் தனிமையில் சொல்லி இதற்கும் தாங்கள் நம்பாவிட்டால் இறுதியில் அவர் தம் கணையாளியை தங்களிடம் கொடுக்க சொன்னார் அன்னையே. அனுமா, அன்று ஐயன் வில்லை வளைத்து என்னை மாலையிட்டு பின் விஸ்வாமித்ர மகிழ்ச்சி எங்களை வாழ்த்திய போது நான் அடைந்த மகிழ்ச்சி இன்று அடைகிறேன். அண்ணன் என்னை மறந்து விட்டாரோ என்றெண்ணி மரணத்தை நாடி சென்றேன். இல்லை அம்மா, இருவர் நிலையும் ஒன்றுதான், ஆனால் இருக்கும் இடம்தான் வெவ்வேறு. அப்பா, தூதுவனாக வந்து என் துயர் நீக்கியவனே, அண்ணலின் உண்மை பணியாளனே, என் ஆவியை காத்தவனே, இப்பூமியில் நீ என்றும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று என் மனமார வாழ்த்துகிறேன். என் பாக்கியம் தாய், என் பாக்கியம். அம்மா, இனியும் உங்கள் நிலை கண்டு என்னால் சும்மா இருக்கவே முடியாது. புறப்படுங்கள் என்னுடன், ஐயனிடம் கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் உங்களை. அனுமா, அப்படி செய்தான். ஐயனுக்கும் ராவணனுக்கும் என்ன வித்தியாசம்? இவன் தான் திருடி கொண்டு வந்தான் என்றால் நாமும் திருட்டுத்தனமாக போகலாமா? தவறல்லவா? பிறன் மனைவியை அபகரித்துக் கொண்டு வந்தவனுக்கு புத்தி கற்பித்து போராடி இந்த புல்லர்களை வென்ற பிறகு என்னை அழைத்துச் சென்றார், அது என் சுவாமிக்கு இருவகையில் வெற்றியல்ல. ஆம் தாயே, ஏதோ அவசரத்தில் உடறிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஆஞ்சனையா, கடல் கடந்து என்னை எப்படி காண வந்தாய்?
ஐயன் மேல் உள்ள பக்தியாலும் தங்களை காண வேண்டும் என்ற ஆர்வத்தாலும் என் உடலிலே புது சக்தி ஒன்று பிறந்தது. புறப்பட்டு வந்துவிட்டேன். நீங்க உண்மை ஊழியன் என்றால் உனக்கே தகும். இன்னும் 6 மாத தவணை வைத்திருக்கிறான் அரக்கர்களின் தலைவர். அதற்குள் ஐயன் என்னை வந்து மீட்காவிட்டால் நான் ஆவி துறப்பது நிச்சயம். இது அவருக்கு எடுத்துச் சொல்லி என்னை சந்தித்ததற்கு அடையாளமாக இதோ இந்த சூடாமணியை அவரிடம் கொடு. தாயே, தென்னிலங்கை தீப்பத்தி எரியும், தீயவர்கள் அழிந்தே தீர்வர். திரும்பவும் நானே வந்து உங்களை அழைத்துச் சொல்கிறேன் ஐயனிடம். நல்லதப்பா, எந்த ஆபத்தும் உன்னை அணுகாது. போய் வா. ராம் வழிகாட்டினேன். பேச இப்போது பதில் சொல்கிறேன். யார் நீ? தேவனோ
திருமூர்த்திகளில் ஒருவனோ, இல்லை என்போர் சிவனிடம் வரம் பெற்றவனோ, அல்லது நிஜ உருவிலே என் முன் வர பயந்து மாற்றுருவிலே வந்த மாணவர்களிலே ஒருவனோ, இல்லை குரங்குருவில் வந்த கூட்டுவனோ, சொல் சீக்கிரம். பயம் வேண்டாம் இலங்காதிபதியே, நீங்கள் கணக்கிட்ட பெரியவர்களில் யாரும் இல்லை நான். அண்ணல் ராமனுக்கு பாதபூஜை செய்யும் சாதாரண சேவகன் அடியே. எங்கு வந்தாய்? அன்னை சீதா பிராட்டியை அல்லல் படுத்துவது தங்கள் நிலைமைக்கு நல்லதல்லவே. அற்பவானரமே, அந்த ராமனையவத்தின் காலை விழுந்து மண்டியிட்ட போதிலும் அனுப்பமாட்டேன் சீதையை மட்டும் மறுபடியும். வேண்டாம் பிடிவாதம். எங்கு பார்த்தாலும் யாழ் ஒலியும் இசை ஒலியும் இனிமையாக எப்போதும் கேட்கும் அளவிற்கு இலங்கை நகரத்தை வளர்த்துவிட்டு உன் சரித்திரத்திலே இகழ்ச்சிக்கு இடம் தந்து விடாதே. என்ன சொன்னாய்? வேண்டாம் அண்ணா வேண்டாம். தடுத்ததற்கு மன்னியுங்கள். தூணாக வந்தவன் இவன். மேலும் தங்கள் நிலைக்கு சரிநிகர் இல்லாதவன். இவனை கொன்றால் தங்கள் புகழுக்கு இடுக்கு நேரிடும் என்பது என் தாழ்மையான கருத்து. இருந்தாலும் வந்த இடத்தில் இந்த வானரம் செய்த தவறுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். செய் உன் இஷ்டப்படியே. கொண்டு போங்கள் இந்த குரங்கை. கடாரா குடாரா, நமது மன்னரிடம் இந்த குரங்கு மரியாதையாகவும் மௌனமாகவும் நடந்திருந்தால் இதனுடைய வாளுக்கு இந்த கதி வருமா? என் செய்வோம், என் செய்வோம், என் செய்வோமா? கட்டளைப்படி இதன் வாளிலே நெருப்பை வைக்க வேண்டியதுதான். செய்வோம். ஏ குரங்கே, முஞ்ச நாளி வாளை ஆட்டாமல் இதேன் ஏழு பொடி சொல்ல கொடுக்கிறாய்? குரங்கே, எங்களிடம் வாளை நீட்ட ஆரம்பித்து விட்டாயா? இதோ பார். குரங்கே, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் இந்த வாளை ஆட்டாமல் இதேன். அழகிய இளங்கா நகரை அனுமன் அக்கினிக்கே இரையாக்கி விட்டான். அழகிய இளங்கா நகரை அனுமன் அக்கினிக்கே இரையாக்கி விட்டான். அன்னையை கண்ட சேதியை சொல்ல அண்ணலை காண விரைந்து வந்தான், விரைந்து வந்தான். ராம் ராம் ராம். கண்டேன் அன்னையை, கண்டேன் அன்னையை. கண்டேன் அன்னையை என்றே அனுமன் களிப்புடனை என்னை பணிந்தான். தேவி அளித்த சூடாமணி கொடுத்தான். அன்பால் ஆனந்த கண்ணீர் பெருகிட ஆழி சூடுலகம் உள்ளளவும் நீ வாழிகளாசி தந்தான். ஒரு அற்ப குரங்கு நமது நகரத்தையே சீக்கிரையாக்கி விட்டு உயிரோடு திரும்பி போய்விட்டதென்றால் இங்குள்ள அனைவருமே உயிர் மேல் ஆக வைத்து விட்டதாக அர்த்தமா? அல்லது உங்கள் வீரம் எல்லாம் குறிஞ்சிவிட்டதா? வேண்டுமென்றே இருந்து விட்டீர்களா? இல்லை, அந்த விலங்கினத்தை விளையாடி விட்டு வேடிக்க மாட்டீர்களா? என் ரத்தம் குதிக்கிறது. உங்கள் மனம் துடிக்கவில்லை, உணர்ச்சி இல்லை, மாறவில்லை. அண்ணா, மானத்தை பற்றி பேசுகிறோம். மாற்றானின் மனைவியை நம் நாட்டிலே வைத்திருக்கிறோம். இடையிடையே மானிடர்கள் என்று கூசாமல் ஏசுகிறோம். ஆனால் இங்கே தலைவன் தவறு செய்த நாளில் இருந்தே குலத்தின் மரம் அறம் மானம் அத்தனையும் தலை சாய்ந்து விட்டதண்ணா. போதும், நிறுத்து. விபீஷணா, உன்னால் வந்த விலை இவை அனைத்தும் வெட்டி வீட்டியிருப்பேன். இந்த சபையிலேயே அந்த குரங்கிடத்து வேண்டாம் அண்ணா தூதுவன் என்று தடுத்து அழகு பொருந்து இலங்கை நகரத்தையே அடிக்க அந்த குரங்கிற்கு நீ முன்னிட்டு உயிர் கொடுத்தாய். சுட்டரித்தது வானரம் வைத்த தீயல், சோகமே உருவான சீதை வெடித்த கண்ணீர். மடையரே, என்ன சொல்லுகிறாய் நீ? மனமாறி தாங்கள் சீதையை அவர்கள் நாயகனிடம் சேர்ப்பிப்பதே சால சிறந்தது என்று சொல்ல வந்தேன். வெட்கம் கெட்டவரே, இலங்கை வேந்தனையா பகவனிடம் மன்னிப்பு கேட்க சொல்லுகிறார்? அண்ணா, தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரும் தன்மைக்கு சிறந்தது உலகில் வேறு எதுவுமே இல்லை. விபீஷணா, போவெளியே. என்ன சொல்லுவீர்கள் அண்ணா? பகவனுக்காக பறந்து பேசிய நீ எனக்கு தம்பி இல்லை. என்னுடைய அரசவை உனக்கு வேலையும் இல்லை. இது இந்த இலங்கையின் எல்லைக்குள் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்பா, இம்முறை அனுப்பிவிடுதல் தெரிய தந்தையே. மனம் மாறிவிட்டாரும் சித்தப்பரும் மனம் மாறிவிட்டார். மகோதரா, அனுப்பி வைத்து விபீஷணி வெளியே. இது இவர் முகத்தில் நான் விழிக்கவே கூடாது. அண்ணா, என் முகத்தில் தாங்கள் விழிக்காவிட்டாலும் தங்கள் முகத்தை நான் எப்போதும் பார்க்கும் பாக்கியம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று ஏற்பட்ட அச்சத்தினால் தான் அடிபணிந்த நன்மைகளை எடுத்துரைத்தேன். மூடுவாயை போகடியே. ஊர் மகளை புகழ்மகளை தழுவிக் கொண்டிருந்த தங்களின் கரங்கள் பிறன் மனைவியை தழுவ நினைத்து இறுதியில் மண்மகளை தழுவும் நிலை வந்துவிடுமோ என மனம் கலங்குகிறேன். அண்ணா, விபீஷணா, போகிறாயா பாலிக்கிறாயாகிறாயா? போகிறேன் அண்ணா, போகிறேன். அனைவருக்கும் எனது தாழ்ந்த வணக்கம்.
அறநெறி மறந்த தமயனை துறந்து அபயம் புகுந்த விபீஷணனை அறநெறி மறந்த தமயனை துறந்து அபயம் புகுந்த விபீஷணனை மரவுரி தரித்தோன் இலங்கை அரசின் மணிமுடி தந்தேன் உனக்கென்றான் மணிமுடி தந்தேன் உனக்கென்றான் அன்புள்ள குகனோடு ஐவரானோ பின்னர் அருமை சுக்ரீவனுடன் அறுவரானோ இன்று முதல் உன்னோடு எழுவரானோ என்று அண்ணல் சொல்ல விபீஷணனும் அடிபணிந்தான் சாகரம் தாண்ட வானரெல்லாம் சேதுவில் அணையை எழுப்பினரே சாகரம் தாண்ட வானரெல்லாம் சேதுவில் அணையை எழுப்பினரே சேதுவில் அணையை எழுப்பினரே சேதுவில் அணையை எழுப்பினரே சீதையை மீட்க இலங்கையை நோக்கி சேனா வீரர்கள் சென்றனரே சீதையை மீட்க இலங்கையை நோக்கி சேனா வீரர்கள் சென்றனரே சேனா வீரர்கள் சென்றனரே ராம் 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 போராட்டத்தை துவக்குவதற்கு ராமச்சந்திர மூர்த்தி என்னை தூது அனுப்பியுள்ளார் இது யாரடா குட்டி குரங்கு வாலியின் மகன் அங்கதன் வாலியின் மகனா அடே அங்கதா உன் அப்பனை கொண்டவனோடு சேர்ந்து கொண்டு அவனுக்காகவா நீ தூது வருவது அந்த பேச்செல்லாம் தேவையில்லை அன்னை சீதா பிராட்டி ஐயனிடம் ஒப்படைக்க போகிறீர்களா இல்லை உங்கள் அரக்கர் குலத்திற்கு அழிவு காலத்தை தேடிக் கொள்கிறீர்களா அங்கதா வாலியின் மைந்தன் அல்லவா வாய் துடுக்கிருப்பது ஆச்சரியம் இல்லை சமரசமா போராட்டமா சரியான பதில் தேவை பாவம் உங்கள் ராமனின் உயிர் இலங்கைக்கு வந்து என் கையால் போக வேண்டியிருக்கிறது போல மாற்றி சொல்கிறாய் மன்னா டே சின்ன குரங்கே மனித சகாயமந்தி குரங்கினங்களையே தூதுவர்களாக அனுப்பும் உங்கள் தலைவனிடம் போய் சொல் போராட்டமும் வெற்றியும் எங்கள் குலத்தவருக்கு இயல்பாக குணம் பிறந்திருக்கிறது என்று சங்கநாதம் முழங்கியதும் உங்கள் சைனியங்கள் திரும்பிச் செல்லும் காட்சியை நாங்கள் காணப்போகிறோம் போராட்டமே எங்கள் விருப்பம் என்று சொல் போ தாயி மகிழ்ச்சி செய்தியோடு வந்திருக்கிறேன் ஏராளமான வானர சைனியங்களோடு ராமச்சந்திர மூர்த்தி இளையவர் இங்கு வந்து சென்ற அனுமரம் இலங்கையின் எல்லைக்கு வந்து விட்டார்களாம் என் ஐயன் வந்து விட்டாரா என்னை அழைத்து செல்ல என் சுவாமி இலங்கைக்குள் நுழைந்து விட்டாரா ஆம் தாயி யுத்த பேரிகம் முழங்குகிறது சங்கநாதம் கேட்கிறது இலங்கையிலிருந்து போர்ப்படைகளும் புறப்பட்டு விட்டன இனி நெருங்கி விட்டது ராவணனுக்கு அழிவு காலம் வணக்கம் அண்ணா கும்பகர்ணா போர் கோலம் பூண்டு விட்டேன் எனக்கு நல்லாசி கூறி அனுப்புங்கள் வெற்றியோடு திரும்பி வா படக்களத்திலே நீ கால் வைத்ததும் பகைவர்கள் செத்தார் என்ற செய்தி சொல்லி உத்தரவு இலங்காதிபதியே மாற்றான் மனைவியை அபகரித்துக் கொண்டு வந்து மீண்டும் அந்த பெண்ணை திருப்பி அனுப்ப முடியாது என்ற காரணத்திற்காக நம் கூட்டத்தார் ஒரு போராட்டத்தையே நடத்தப் போகிறோமே என்பதை எண்ணி பார்க்கும் போது என் மனம் சிறிது சஞ்சலப்படுகிறது கும்பகர்ணா உனக்கு உறக்க வரும் நேரம் நெருங்கிவிட்டதா அல்லது விஷன் நிழல் உண்மையால் பட்டுவிட்டதா என்ன உணர்கிறாய் சமையனின் ஆணையடாகுது இல்லை இலங்கை வேந்தனின் கட்டளை புறப்படு போருக்கு குன்றுவா அனைவரையும் நல்லது வேந்தே உணவளித்த வீட்டிற்கு கும்பகர்ணன் ஒரு காலம் துரோகம் நினைக்கவே மாட்டான் சென்று வருகிறேன்
இந்திரஜித் மகாசரத்தை துடுத்து விட்டான். அவன் விளைவுதான் இது. இனி சஞ்சீவி மூலிகை இருந்தால் தான் இளையவர் முதல் எல்லோரும் பிழைப்பார்கள். இல்லை, இதோ புறப்பட்டு விட்டேன், விரைவில் திரும்பி வருகிறேன். ராம் ராம். தம்பி லக்ஷ்மணா, தம்பி, என் பொருட்டு நீ இந்நிலை அடைய வேண்டுமா? அண்ணலே கவலை வேண்டாம், சஞ்சீவி மூலிகையோடு வருகிறேன் என்று மாரதியார் சென்றிருக்கிறார், வந்து விடுவார். லக்ஷ்மணா அண்ணா, அவசரப்படாது. இல்லை அண்ணா, அவனை வெல்சபின் உங்கள் முகத்தில் விழிப்பேன், உத்தரவு கொடுங்கள். வெற்றி உனக்கு, போய் வா. ஆகாசத்தை தொடுத்து விட்டால் நாங்கள் அனைவரும் மடிந்து விடுவோம் என்று மனதிலே பகற்கனவு கண்டுவிட்டு இப்போது நிகும்பலையில் வந்து யாகத்தை தொடங்கிவிட்டாயா? என்ன செய்தாலும் எங்களை வெற்றி அடையவே முடியாது என்பதை புரிந்து கொள். மேகராதா, அவர் செய்த தந்தைக்கு புத்திமதி சொல்வதை விட்டுவிட்டு தர்மத்தின் தலைவராக விளங்கும் தம்பியோடு போராட வந்தது முறையா? சிறிய தந்தை, பேச வாயிருக்கிறதா? எங்களை பார்க்கவும் முகம் இருக்கிறதா உனக்கு? எவ்வுலகத்தாராலும் போற்றி புகழும் ராமணேஸ்வரர் மாணவம் நீர் இலங்கை ஆணவமா? ஒரு காலம் நடக்காது. மாற்றான் காலடியிலே விழுந்து அவனால் தரப்படும் மகடத்தை தலையிலே சுட்டுக் கொள்ளலாமா? பிறபரம் கொண்டோ என் தந்தை இலங்கை ஆளுகிறார். விபீஷணரே, மானமும் வீரமும் எங்களோடு மடிந்து விட்டதென்றோ? இனி உமக்கேது அதெல்லாம் நடப்பிடம். நீர் போதும், நிறுத்து உன் பேச்சை. இன்று என்னிடமிருந்து நீ மீளவே மாட்டாய். சீ அற்பனை, காட்டு உன் வீரத்தை. எங்கு மறைந்தாலும் அவன் இறுதியில் உங்கள் கணக்கே இறையாவான். மலரோன் கனை விடுத்து நாகாஸ்திரம் தொடுத்து அனைவரையும் மண்ணிலே சாய்த்தும் விட்டேன். ஆனால் அந்த ஆஞ்சநேயன் கொண்டு வந்த சஞ்சீவி பருவதத்தினால் எல்லோரும் பிழைத்து விட்டனர். பின்பு சும்மாவா விட்டு வந்தார்களே? இல்லை அப்பா, எனக்கு தெரிந்த யுத்த தந்திரங்கள் அனைத்தையும் கையாண்டு விட்டேன். பலனில்லை, ஒருவருக்கும் தெரியாமல் நிகும்பலையில் வந்து வேள்வியை தொடங்கினேன். எவருமே என்ன வெல்ல முடியாமல் இருக்க. ஆனால் அங்கு வந்து என் யாகத்தையே அடித்து விட்டார்கள் அப்பா. ஒருவருக்கும் தெரியாமல் நிகும்பலையிலேயே ஆரம்பித்த வேள்வி அவர்களுக்கு மட்டும் எப்படி தெரிந்தது? யாரையும் சொல்லி குற்றம் இல்லை. இதோ மீண்டும் போகிறேன். மேகநாதா, வெற்றியோடு திரும்பி வருவேன் என்று சொல்லடா என் வில்லின் செல்வனை. இல்லை அப்பா, திரும்பி வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆயினும் நின்பால் வைத்த காதலால் ஒன்று உரைக்கிறேன். பகைவரை வெல்ல முடியாது என்று பயந்து சொல்வதாக எண்ணிவிடவும் வேண்டாம். என் சாவுக்கு பின்னராவது சீதையை எதிரியிடம் விட்டுவிட்டால் சீர்த்தன் தனிவர் சிறப்பாக இந்த இலங்கையை நீங்களே மீண்டும் ஆண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் சிரம்பணிந்து மாத்தானுடன் சேர்ந்தவன் நம் நாட்டை ஆள இடம் கொடுத்து விடாதீர்கள் அப்பா, இடம் கொடுத்து விடாதீர்கள். மேகநாதா, எல்லோருமே என்னை விட்டு பிரிந்து போன பின்பு சீதையை ராமனிடம் ஒப்படைத்து விட்டு பின் எதை கேட்டு என்னை ஆளச் சொல்லுகிறாய்? பைத்தியக்காரா, அந்த ஜனகர் மகனை காரணமாக வைத்தே இலங்கை வேந்தன் சரித்திரம் முடிந்து விடட்டும். ஓ அப்பா, மறுபடி பேசாமல் போய்விடு சீக்கிரம். சுவாமி, கொல்ல முடியாதவர்கள் வெல்ல முடியாதவர்களை எல்லாம் சென்று இறுதியில் தங்கள் உண்மை சகோதரரான கும்பகர்ணரையும் கொன்று விட்டார்கள் அந்த ராமலக்ஷ்மணர்கள் என்றார். வீரலட்சுமி நம்மை விட்டு விலகி விட்டார் என்று தானே அர்த்தம். சுவாமி, என் தெய்வமே, என் உயிரே, ஒரு நல்ல முடிவிற்கு வாருங்கள். நாம் சீராட்டி பாராட்டி வளர்த்த வெற்றி வீரன் மேகநாதனும் படைக்களத்திலே அவர்களை வெல்ல முடியாத அரும்பாடு படுகிறானாமே. மண்டோதரி, உன்னை யார் இங்கே வரச் சொன்னது? வீரமானவர் வேந்தன் மனைவியானி வெட்கமாக இருக்கிறது. நீ வேதனைப்படுவதை பார்த்து வென்று விடுவான் என் மைந்தன் அனைவரையும் செங்குமானி. பிரபு, என்ன மகோதரா, வெற்றி செய்தியோடு வந்திருக்காயா? இல்லை பிரபு. என்ன விஷயம்?
சொல்ல மனம் இடம் தரவில்லை வேந்தே. சொல்லு சீக்கிரம். அந்த இளையவன் கனையா மேகநாதரும் ஆவி திறந்து விட்டார். மேகநாதா! என் சாவிற்கு ஈமச்சடங்குகளை முடிப்பான் என்று இணையில்லாத மகனை பெற்றி இன்று அவன் சாவிற்கு இறுதி கர்மங்களை செய்யும் நிலையை நான் அடைந்து விட்டேன். மகோதரா, புறப்பட்டு விட்டேன் என்று நாரே தொடரட்டும் எல்லா சேனைகளையும் பின்னே அனைவரையும் அழித்துவிட்டு திரும்புகிறேன். ஏன் தலை புனிந்து விட்டாய்? எங்கே உன் வீரம்? இதுவரை உனக்கு வெற்றியை தேடித்தந்த ஆயுதங்கள் எல்லாம் தரையில் கிடக்கிறதே, ஏன்? என் நிலை வந்தாலும் மனிதன் முறை தவறினால் எல்லா சக்திகளும் மறைந்துதான் தீரும். இப்போது உன்னை கொல்லலாம், சித்திரவதையும் செய்யலாம். இருப்பினும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய சகல அம்சங்களும் படைத்தவன் நீ. ஆகவே உன்னை சாகடிக்க விரும்பவில்லை. ஒரு நாள் அவகாசம் கொடுக்கிறேன். அதற்குள் தனிமையில் அமர்ந்து சிந்தித்து பின் சீதையை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பித்து விடு. இதுவே உனக்கு சொல்லும் இறுதி வார்த்தை. போ, இன்று போய் நாளை வா. இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா. அடடா ராவணா, ராமன் இன்று உன்னை கொல்லாமல் கொண்டு விட்டானே. சீதையை நீ பிரித்துக் கொண்டு வந்ததிலிருந்து அவன் பல நாள் பட்ட துன்பத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து இன்று ஒரு நாளில் உன்னை துயரப்பட வைத்து விட்டானே. போர்க்களத்திலே கொன்று தீர்க்காமல் இன்று போய் நாளை வா என்று உன்னை இன்னலுக்கு ஆளாக்கி விட்டானே ராவணா, இன்னலுக்கு ஆளாக்கி விட்டானே. ராவணா, என்னே உன் நிலை? எவருமே எதிர்பார்க்காத நிலை. தலைகுனிந்த தன்மையை எண்ணி எண்ணி பார்க்கும் போது தன்னிகர் இல்லாமல் வாழ்ந்து வந்த உன் ஜீவிய சரித்திரத்திலே இது ஒரு பெரும் குறை. யானை தந்தங்கள் பதிந்த மார்பும், கைலாயமலை அசைத்த தோளும், நாரத முனிவருக்கு சங்கீத இலக்கணத்தை நயம்பட உரைத்த நாவும், திரிபுரமெரித்த சிவன் கொடுத்த வாளும் இத்தனையும் சேர்த்து உன்னுடன் பிறந்த வீரத்தையும் போர்க்களத்திலே போட்டுவிட்டு வெறுங்கையோடு இலங்கைக்கு திரும்பிவிட்டாயே வேந்தனே. இதனிலும் வெட்கம் வேறு உண்டோ? மாற்றான் மனைவியை அபகரித்தாய், மனைவி தடுத்தாள், மற்றவர் எடுத்துரைத்தனர், இறுதியில் தம்பியரும் தியாகம் செய்தனர், தனையனும் செத்துவிட்டான். இன்று தாங்கொணாத அவமானத்தை நீயும் அடைந்து விட்டாய். இத்தனையும் அனுபவித்த பிறகு இன்னும் உனக்கு நல்லறிவு வரவில்லையா? போற்றிக் கொண்டிருந்த உலகமெல்லாம் தூத்த ஆரம்பித்து விட்டது உன்னை. கேட்காத இந்த வார்த்தைகளை உன் காதால் செத்துவிடு. உடனே மாய்த்துக் கொள் உன் உயிரை. மன்னனை செய்துவிடாதே. அதையும் தற்கொலை செய்து கொண்டான் இலங்கை வேந்தன் என்று இந்த தரணி எல்லாம் பழிக்கும் உன்னை நாளை. ஐயோ பாவம் ராவணா, அல்லல் படுகிறாயே. வாழவும் முடியாத சாகவும் முடியாத நிலை உனக்கும் வந்துவிட்டதா? சுவாமி, என்ன கோர காட்சி! ரத்தம் தோய்ந்தவுடனோடு உங்களையும் காண நான் என்ன பாவம் செய்தேன்? ரத்தமல்ல மண்டோதரி, போர்க்களத்திலே சுத்த வீரனுக்கு கிடைக்கும் வெற்றி முத்திரையில். பகைவராக வந்திருப்பவரிலே தலைவராக இருப்பவருக்கு பலம் நிறைய உண்டு என்பதை தாங்கள் நேரில் பார்த்த பிறகாவது புரியவில்லையா? அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் சரிதான், உலகிலே ராமன் சரித்திரம் உள்ளளவும் அதில் ராவணேஸ்வரனும் நிரந்தரமாக இடம்பெறுவார். போ, என் சொல்லை கேளுங்கள் பிரபு. போய்விடு பேசாமல். சுவாமி, மன்றாதரி. இன்று போய் நாளை வாரா, இன்று போய் நாளை வாரா எனையொரு மனிதனும் புகழுவதோ? இன்று போய் நாளை வாரா எனையொரு மனிதனும் புகழுவதோ? மண்மகள் முகங்கண்டே
மனம் கலஞ்சிடும் நிலை இன்று ஏன் கொடுத்தாயிசாமண்மகள் முகம் கண்டே மனம் கலஞ்சிடும் நிலை இன்று ஏன் கொடுத்தாய் இன்று போய் நாளை வா எனையொரு மனிதனும் புகழுவதோ எண்டி கண்டே மனம் கலங்கிடும் நிலை என்று ஏன் கொடுத்த சுவாமி போதும் வீணை வீட்டில் தாங்கள் பாடுவது இந்த நேரத்தில் எனக்கு மேலும் வேதனை தருகிறது மண்டோதரி என் தங்கிடத்திலும் சலிப்பு தட்டிவிட்டதா உனக்கு சலிப்பு இல்லை சுவாமி ஒருவருக்கும் அமையாத இந்த வீடை நாதத்தையும் உயர்வு பெற்ற தங்கள் குரலின் ஓசையையும் எப்போதும் நான் கேட்கும் பாக்கியத்தை கொடுங்கள் என்று சொல்ல வந்தேன் மண்டோதரி என் மனதை குழப்பாதே உடனே போய்விடு இந்த இடத்தை விட்டு போகிறேன் சுவாமி போகிறேன் ஆனால் போர்க்களத்தே புறப்பட்டவர்கள் எவருமே வீடு திரும்பவில்லை அறிவு பெற்ற தங்களின் தம்பியர் ஆவி துறந்து விட்டார்கள் மாநிலம் காணாத மைந்தர்கள் மண்ணிலே புதைந்து போனார்கள் கவலை தெரியாத இலங்கை மக்கள் கைகால்களை இழந்து கண்ணீர் வடிக்கின்றனர் தன்மை பெற்ற நம் நாட்டின் மங்கைய தாலிகளை இழந்து தவிக்கின்றனர் பிரபு அமுதாக பிறந்து நஞ்சாக திகழும் மங்கை சீதை மீண்டும் ராமனோடு வாழ்ந்து விட்டால் இந்த மண்டோதரின் மாங்கல்யம் நிலைத்து விடாதா சுவாமி இந்த மண்டோதரின் மாங்கல்யம் நிலைத்து விடாதா அரக்கர் கோன் மனைவி அழுவதா அவமானத்திற்குரிய விஷயம் மண்டோதரி கடந்த சம்பவங்களை சொல்லி என் மனதை கலக்கமடைய செய்யலாம் என்று நினைக்கிறார் மயன்மகளே இறுதி வார்த்தை ஒன்று சொல்லுகிறேன் கேள் வாழப்போவது சீதையா மண்டோதரியா என்ற கேள்விக்கு விடை விரைவில் கிடைத்துவிடும் போ அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி திருமகளும் கலைமகளும் குடிகொண்ட முகத்தோடு நிலமகளை நோக்கி வந்தீர்களாமே பரிவாரங்கள் அணிவகுத்து உங்களுடன் வருவது போய் பழி ஒன்று மட்டும் தங்கள் முன்னே போக தனித்து போர்க்களத்தில் இருந்து நடந்தே வந்ததாக தங்கள் நன்மை விரும்புபவர்கள் சொன்னார்கள் நமக்கு ஏன் இந்த நிலை சுவாமி நமக்கு ஏன் இந்த நிலை மண்டோதரி என்ன சொல்லுகிறாய் நீ என் தெய்வமே அடுத்தவன் மனைவியை அழகி என்று நினைத்ததால் தான் அரக்கர் போன் சரித்திரத்திலேயே களங்கம் ஏற்பட்டது என்று அவகீர்த்தியை ஏன் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் மண்டோதரி அனைத்து மறந்து தனித்து ஈசனோடு வெறிபிடித்து உரையாடிக் கொண்டிருக்கும் என்னை வேதனைக்குள்ளாக்காதே வெளியேறு சீக்கிரம் சுவாமி நீ என் மனைவியானால் உடன் போய்விடு Thank you.
என் தெய்வமே சுவாமி. விபீஷணரே, விபீஷணரே, இந்த அம்மையார் யார்? ராவணனாரின் மனைவி மண்டோதரி தேவியார். தென்னிலங்கை தெய்வம் என்று அனைவரும் போற்றி வழிபடுபவர் இவ் அம்மையாரை. ஆஹா, கணவன் செத்தான் என்ற செய்தி கேட்டு வந்து அவன் சடலத்தை கண்டதும் உயிர்விட்ட உத்தமி என்ற பெருமைக்கு உரியவர் உலகில் இந்த அம்மையார் ஒருவரே. ஐயனே, ஐயனே, உத்தரவு கொடுங்கள், அசோகவனத்தில் இருக்கும் அம்மையாரை அழைத்து வருகிறேன். அப்படியே. ராம் ராம். லக்ஷ்மணா, ஜானகி வருவதற்குள் அக்னிக்குழி தயார் செய். ஏனண்ணா? உன் அண்ணியை அக்னி பிரவேசமாகும்படி கட்டளையிடப் போகிறேன். அண்ணா, என்ன சோதனை இது? இளையவனே, எதையும் பேசாதே. அன்று மாயமானி நான் விரட்டிச் சென்ற பின் மாரீச்சனின் அபயக்குரல் கேட்டு அவள் உன்னை பார்த்து வரச் சொன்ன போது அண்ணனுக்கு ஆபத்தொன்றும் நேராது என்று நீ சொன்ன மொழி கேளாமல் உன்னை வாயினால் சுட்டாள் அல்லவா? அதற்கு தீ அவளை இன்று சுடட்டுமே. அண்ணா, இது என்ன சித்திரவதை? லக்ஷ்மணா, மறுவார்த்தை பேசாமல் மௌனமாக நான் சொன்ன ஏற்பாட்டை செய். ஐயா, அசோகவனத்தில் தினசரி மனம் நொந்து தீயவர்கள் மத்தியில் வெந்து கொண்டிருந்த நான் இப்பொழுது தீக்கிரையாக தயங்கப் போவதில்லை. தங்கள் உத்தரவு எதுவாயினும் அடியால் அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன். ஆனால் மறுபிறப்பிலாவது என்னை எப்பொழுதும் பிரியாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும் சுவாமி. இளையவரே, நீங்கள் என்றும் ஐயனை விட்டு பிரிந்து விடாதீர்கள். அன்னையே, அனுமா, ஐயனுக்கு உன் சேவை என்றும் செய்ய தவறாது. ராமச்சந்திரா, அறநெறி வழுவாது, கற்பு முறை தவறாது, சதா தெய்வமென உன்னையே தியானித்துக் கொண்டிருக்கும் சீதையை அக்னி ஒன்றும் செய்துவிட முடியாது. எனகன் மகளுக்கு இவ்வித சோதனையும் கூடாது. உத்தமி உன் மனைவி, ஏற்றுக்கொள். எனக்காக அல்ல இந்த சோதனை, உலகத்திற்காக. சீதா. அண்ணா, 14 வருடம் இன்றோடு முடிகிறது. பரதண்ணாவுக்கு தாங்கள் கொடுத்த வாக்கு. ஆம். அஞ்சனையா, சுவாமி, உடன் புறப்படு. சரயு நதி கரைக்குச் சென்று பரதனுக்கு நான் வரும் செய்தியை சொல்லி இந்த அடையாளத்தையும் கொடு. உத்தரவு. ராம் ராம் ராம். உபயர்னுடைய புஷ்ப விமானம் லங்கையில் ஒன்று உள்ளது, அதில் அனைவரும் செல்வோமே அயோத்திக்கு. வழியிலே ஒரு தம்பி இருக்கிறான், அவனையும் அழைத்துச் செல்ல வேண்டும். யார் சுவாமி? கருணை வடிவமான குகனும் காத்திருப்பான் எனக்காக. உன்போல் பண்புள்ள மகனை இந்த பரதகண்டத்தில் எந்த தாயும் இதை பெற முடியாது என்று ராமனை பெற்ற அன்னை கோசலை அம்மையாரே சொல்லியும் இறுதியில் அவர்களே தடுத்தும் கேளாமல் தீக்குழியில் இறங்க தயாராயிருக்கும் உன்னை எவராலும் தடுக்கவே முடியாது. இருப்பினும் என் வார்த்தை ஒன்று, ராமன் சொன்ன சொல் தவறாதவன். 14 ஆண்டுகள் முடிந்ததும் வருகிறேன் என்று சொன்னதை ஆண்டுகள் முடிந்த அன்றைய தினமே வருவான் என்று நீ நினைத்திருக்கிறாய். வருடங்கள் முட மறுநாள் புறப்படலாம் என்று ராமன் எண்ணியிருக்கலாம். இருவர் கணக்கிலும் நாள் வித்தியாசப்பட்டிருக்கும். இன்று ஒரு நாள் பொறுத்து பாரு. வரதா, வரதா, என் சொல்லிக்கே வரதா. ஐயனே இல்லுங்கள், ஐயனே இல்லுங்கள். அண்ணன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார். அடியேன் அவருடைய சேவகன் அனுமன் என் பெயர். இதோ அடையாளமாக கணையாளியும் தந்திருக்கிறார். பெற்றுக் கொள்ளுங்கள். வரதா. தம்பி. அண்ணா. தம்பி. ரகுபதி ராகவ